என்ன வண்டி இது? ஹர்பி. 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 ஹர்பி வண்டி. நாலு பேர் ஒருத்தர் தான் முடியும். நைன்டி ஃபோர் பார் நைன்டி ஃபோர் மூணாவது கியூவில் போட்டாங்க. குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங். திருச்சி வணக்கம்டா, சாப்பிட்டியா? இங்கே கிடக்க சாப்பிட்றியா இல்லையா? ஃப்ரீ ஃபயர் லைவ் இருக்கா தெரியல, டவுட் தான் ப்ரோ. சில்லாக்கி டும்ம இட்ஸ் மீ பாட்ஸ். வணக்கம் வணக்கம் சைக்கோ, வணக்கம் மிஸ்டர் சைக்கோ. மை மேரு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம், குட் ஈவினிங். நான் அப்போ சாப்பிட்டேன்டா, அப்போ தான் லேட்டாக தான் சாப்பிட்டேன். இன்னும் சாப்பிடல, பதிக்கு பசி இல்லை, பார்ப்போம். நமக்கு தான் இருக்கு இருக்கு சாயா, சாயா குடிப்போம் அப்புறம். வி ஆர் சாயா ஃபேமிலி. பாஸ்மோ பாபி அன்னைக்கெலாம் விளையாட மாட்டேன், அதை எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. அதெல்லாம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே தான். ஏன் பேரை மாத்திட்டியா சிம்மன்? லவ் ஃப்ரம் கேஜிஎஃபா, ஓகே வெரி நைஸ். டிங் 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 கரெக்டாக சொல்லிட்டேனா? அவ்வளோதான், ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், இதுக்கப்புறம் நீ கமெண்ட் பண்ணால் நான் சொல்ல மாட்டேன். கார்த்திக் விஜய் குட் ஈவினிங், வணக்கம். ஆவி கேம்லாம் இன்றைக்கி இல்லை, ஃப்ரைடே சாட்டர்டே தான் ஆவி கேம். இருக்கலாம், அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ உல்லாச உலகத்தில் நிறைய வேலை இருக்கணும் எங்களுக்கு. கேங்கில் சேர்ந்துட்டுக்கோம், நிறைய காசு வேறு வருது, அப்பப்போ கொள்ளி அடிச்சது, அதை போய் நான் செலவு பண்ணணும். இன்றைக்கி காலையில் அவங்க வந்து கார் வாங்கிக்கிட்டு இருந்தேன், ஒருத்தனை கார் வாங்கி கொடுத்தேன், இன்னொருத்தனா வந்து சிக்கனா அவங்ககிட்ட தான் நான் கார் வாங்கிக்கிட்டேன். இது வரைக்கும் நான் செலவு பண்ணி ஒரு காரும் வாங்கலை, ஆனால் நான் என் செலவில் ஒருத்தனுக்கு கார் வாங்கி கொடுத்தேன். எப்படி என்னோட திறமை? வேறு எந்த கேமும் இல்லை இப்போதைக்கு, இந்த கேம் தான் காலையெல்லாம் விளாட்றேன். அப்போல்லாம் யாரும் வந்து பார்க்குறதில்ல. வேல்ரண்ட் விளாடுவேன், நேற்று கூட டாம் ரைடர் விளாண்டுருந்தேன், அது பார்க்கல. இதுக்கு இதோட என்ன பிரமாதம், நான் வந்து இது விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அதனால பேர் திருச்சி நம்ம இதோ ஒரு கேம் விளாண்டானே, கெட்டிங் ஓவர் இட். எஸ், லேட்டெலாம் இல்லையே, மணி நான் அது கரெக்டாக தானே வந்தேன், ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக, அது இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவனை விட்டாச்சு பாவனு, அவன் காரை ஏற்றி கொண்டவனு, அவன் தான் அழுகுறான். சரி போயிட்டு போ. போலீஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, நமக்கும் போலீஸ் பதவி தர மாட்டுறாங்க. டே முருகேசன் செத்துட்டானா, வரப்பியே நம்ம வேலை ஒருத்தன் செத்துட்டான். கெட்டிங் ஓடிட்டு தான், அதான் டாக்கிங் டைம் தான் விளாட போகிறோம். அடுத்தது ஜாலியாக விளாடலாம், ஒரு அரை மணி நேரம் டாக்கிங். நம்ம குளிக்க வைப்போம், பேசுவோம். அதே இந்த எல்காட்ட கேப்சர் கார்டு வந்துச்சுன்னா நம்ம அழகாக இந்த ஐபேடில் டாக்கிங் டைம் ஏற்றிட்டு டெய்லி இது பண்ணுவோம், நல்லா இருக்கும் நினைக்கிறேன், ஜாலியாக இருக்கும். அழகாக கேப்சர் கார்டை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஐபேடில் போட்டு விட்டோம்னு வச்சுக்கேன், பூனையை குளிப்பாட்டலாம், அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம் பூனைக்கு? ஏதோ ஒரு பேர் வச்சிட வேண்டியதான், அதை நல்லா வளர்த்து நிமோகிட்ட கொடுத்துரும்.
டேய் ஜனண்டா இதுல இருக்க வீல்ஸ்ல இருக்கியா க்ரூ சீட்ல இருக்கியா வா க்ரூ சீட்ல க்ரூ சீட் நம்பர் என்னது அது க்ரூ சீட்ல க்ரூ சீட் நம்பர் எந்த ரேடியோல இருக்க அது அப்பியே மறந்துடுமா எனக்கு அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான பண்றாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான பண்றாங்க प्लान பண்ணாத மாதிரி प्लान பண்ண மாதிரி பண்ணுமா ஓகே சரி க்ரூ சீட் நம்பர் சொல்லு எந்த ரேடியோல இருக்கீங்க டேய் ஜண்டா மூதேவி சொல்டா எந்த நம்பர் உள்ள பேசிட்டு இருக்கேன்டா உனக்கு அம்பி அதுதான் 55 55 க்ரூ சீட் வா நம்பர் இந்த நம்பர் க்ரூ சீட் நம்பர் சொல்லு வேற என்னடா பண்றதுடா உள்ள வந்து பேக்கி ராபரி பண்ணிட்டாடா ஏ ஓ ராபரி பண்ணி போறேன் போறேன் கிரிசி ஏலே கீரி ஐயா தப்பா பண்ணனும்ல நான் க்ரூ சீட் நம்பர் சொன்னா வந்துருவேன் நைட் டக் ரெடி பண்ணி விக்கறோம்யா சரிங்களா ஓகே வாங்க டக் ரெடி பண்றோம் அவங்க இடத்திலே போயிட்டு டிட்டு போட்டு கூப்பிட்டு வந்துறோம் ஐயா அதான் தப்பியா அப்பள போறதா என்ன பண்ணி இத பண்ணாலும் தப்புனா எப்படி ஜண்டா இருக்கும்போது ஒரு நாள் ட்ரக் சேல் பண்ணறோம் மாஸ் காட்டுறோம் என்னங்கறீங்க நீங்க மாஸ் அப்புறம் காட்டுங்க எனக்கு இடத்த சொல்லுங்க வாய் மேலே சுடுவாரு அவர் அவர் சுடுறதுல பெரிய ஆளு அது தெரியும் ஏலே கேக்குதா ஆனா ஹலோ சரி இப்போ என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும் என்ன நம்ம பேசி கேட்கலையா என்ன சும்மா கன் வாங்கணும் ஹலோ எல்லாமே இது கன்ஸ் ஹலோ சார் ரேடில யாரே இருக்கீங்களா அதான் பாட்டு வர கன்ஸ் 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 என்ன ஒண்ணும் கேக்கல எந்த பிராக்டி ஓட்டல நாங்க பேயிட் பேயிட் ஹலோ சார் ஹலோ சார் ஓ கேக்குதா சார் ஓ ட்ரக் ட்ரக் ஹே பாவீங்களா ட்ரக் வந்து மூணு போலீஸ் தானே இல்லையே ட்ரக் கார் போலீஸ் அதான் மூணு போலீஸ் இருந்தா ஏ போடலாம் அதான் ஆறு போலீஸ் இருக்காங்களே பெரிய பேக்கப்ல யாச்சி யாச்சி உங்களுக்கு திருடி இருக்கீங்களா கப்பல்ல யாச்சி தான் இப்ப போயிட்டு இருக்குது டேய் நான் பேச கேக்குதாடா வீசில உள்ள கேக்குல நினைக்கிறேன் 55ல இருக்கும் 55 சரி சன் போலாம் மேன்ஷனா போலாம் ஏதோ ஒன்னு போ வாங்க உள்ள வந்தா சரிங்க உள்ள இதோ வந்துட்டு இருக்கு உள்ள அம்மா வந்துட்டு இருக்கு ஒன்னு சரி உள்ள வந்துருச்சு 55ல பேச சீக்கிரம் வாடா அம்மா சார் இப்ப கேக்குதா ஹலோ உள்ள கேக்குல நினைக்கிறேன் இரு டீம் ஸ்பீக்கர் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணுகிறேன் ஓகே 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 ஓகேடா ஓகேடா ஆரம்பமே தடங்கல ஐயோ கூட்டத்துல ஒரு பத்த கொட்ட தெரிது சாபீட நான் கூட கழுத்து இருக்கிறது உத்ராஜா கொட்டியோன்னு நினைச்சேன் அப்பறதான் தெரிஞ்சிருக்கு மாமாவோட வேஸ்டி லைட்டர்னு ஒதுங்கிருக்கு ஹலோ ஹலோ கேக்குது ப்ரோ ஓகே க்ரூ ஷீட் நம்பர் சொல்லு டேய் முருகேசா க்ரூ ஷீட் நம்பர் சொல்றேன் வந்துடியா அம்மா வாசே வந்துட்டமா சரி இருங்க ஆர்டர் மெசேஜ் இருக்கேன் வரேன் நேத்தே பேசி க்ரூ ஷீட் நம்பர் எது 959095 ப்ரோ நாங்கள க்ரூ ஷீட் கேரேஜ்ல தான் இருக்கோம் ஓகே ஓகே நானும் வரேன் நம்பர் தெரிது கண்ணு ஒன்றும் தெரியாதே நமக்கு 92 கண்டுபிடிச்சிட்டேன் 95 எங்கே போய் கண்டுபிடிப்பேன் 1 இங்கே இருக்குது 2 இங்கே இருக்குது அப்போ 3 எங்கிட்ட இருக்கும் 3 கண்டுபிடிச்சா தான் 4 கண்டுபிடிக்க முடியும் இது வரைக்கும் நினைக்கிறேன் அங்கே கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழி கண்ணு தெரிஞ்சிருச்சு எப்பா 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 சடையப்பா எங்கிட்டாவது ஓடிடுறப்பா ஜோக்கர் கேமிங் வைட்டி நீ லேட்டுமா அது பொண்ணு இல்லை நீங்கள் எப்பயோ தெரியுமேம்மா வாய் சேஞ்சருக்கும் பொண்ணு குரலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கியே ஐயோ ஐயோ நீலாம் என்னத்த நான் சொல்லி ஐயோ ஐயோ ஓ ஏன் ஒன்றும் பண்ண முடியாது உள்ளே பொண்ணு ஏதாவது வச்சு பிறந்துட்டாங்க நான் என்ன பண்ணுறது கீழே இருக்காங்களா எங்கே இருப்பாங்க க்ரூ ஷீட் கராஜி அங்கிட்டு போய் இங்கிட்டு போகணுமா இங்கிட்டு போய் அங்கிட்டு போகணுமா இல்லையே சரி இங்கிட்டு போய் இங்கிட்டு போவோம் அப்படி போய் இப்படி போயிடும் ஹலோ
மாசா இங்க தான் இருக்கோம் வா வா அப்படிதான் கிரியேட்டர் கோட் கிரியேட் பண்ணுகே லாகின் டு வெப்சைட்ன்னு இருக்கு அடிக்க சொன்னீங்கன்னா அடிச்சேன் அடிக்காதயா திருப்பி நியூ அக்கவுண்ட் இருக்கு நியூ அக்கவுண்ட் இருக்கு நியூ அக்கவுண்ட் சண்டையோட சுண்டக்கமா அவனே உங்க யூசர் நேம் வந்து ஜெண்டா போட்டுக்கோங்க பாஸ்வேர்ட் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் ரெண்டு வரியா 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 ஒத்தை கொத்த வரியா ஒத்தை கொத்த வரியா டேய் கலவா ஒத்தை கொத்த வரியா ஏய் பேசி திருப்பி அடிக்காத அம்மா ஐய அடிக்காதயா பாவி நீ தானே அடிக்க சொன்னே இப்ப ஓகே அடிக்கல டேய் 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 வயசான காலத்துல சும்மா நிக்கறியா ரேடியோ கேக்குதா டேய் 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 எங்கடா உதைக்கிற கொட்டை ஆனா குடுத்துர்க்கேன் கிரேட் ஆன மாதிரியே தெரியல ஹலோ ரேடியோ இப்போ என்ன பண்ணு ஓரம் 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 வெயிட் இஸ் வெயிட் இஸ் வெயிட் இஸ் ஆன மாதிரியே தெரியல வெயிட் இஸ் வெயிட் இஸ் வெயிட் இஸ் வெயிட் இஸ் வெயிட் இஸ் டேய் வெயிட் இஸ் வெயிட் இஸ் ஆடா இவன் 90s கிட் இல்ல 2k கிட் வெயிட் இஸ் என்னன்னு தெரியல ஐயோ ஐயோ டேய் டேய் வெயிட் இஸ் ரா செத்துறடா 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 செத்துறே ஆல் நியூஸ் செத்துறே மென்ஷன் எனிபடி அது மட்டும் தான் காடுது ஏய் வெயிட் இஸ் வெயிட் இஸ் வெயிட் இஸ் வெயிட் இஸ் செத்துறே செத்துறா டேய் ஜண்டா கா பாத்துறா ஜண்டா ஊரு அடிக்க பயந்து ஓடி போயிட்டீங்களா நூப்ராஸ் அட் மாஃபியா ஏய் எங்க யாரோ அம்பர்த்துறாங்க ஏய் எங்க அம்பர்த்துறாங்க மாஃபியா இப்ப போறாங்க வாங்க போவோம் அவங்களே போட்டுருக்காங்க காரி துப்பன என்ன பண்ணனும் தொடர்ச்சி போட்டுக்கணும் இன்னைக்கு போறோம் நரி கூட்டத்தை தேடி கண்டுபிடிச்சு போறோம் சுட்டு பட்டு டைமரா ஐயா அது போட்டு ரெண்டு நாள் முன்னாடி போட்டது தம்பி மன்ன இன்டல் அந்த அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது வேற ஏதாவது தெரிஞ்சவங்க கேட்டீங்களா ப்ளீஸ் அவ்வளவு ப்ரோ கிடையாது நான் இப்போ நான் போட்ட ட்விட் தான் இருக்கு நீங்க வந்து லைக் மோஸ்ட் லைக் ட்விட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க டாப் ட்விட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா சரி பின்னாடா பிளான் ஓகே ஓகே ஹோம் வந்துடா மோஸ்ட் வாண்டட் மாஃபியா கேங் யாராச்சும் ஓகே வந்துருச்சு வந்துருச்சு ஓகே ஆ அதுதான் இனி நீங்க சரி பரவாயில்லை அந்த மூணாவது பட்டன் இருக்குல்ல அத மூணாவது அந்த சாட் அதுல போட்டு போட்டீங்கன்னா ட்விட் போயிடும் அதுல ஏதாச்சும் நீங்க மெசேஜ் யாராச்சும் மக்களுக்கு சொல்ல விரும்பினீங்கன்னா போட்டுறலாம் ட்விட்டர் வாட் தி மேட்டர் வித் யூ அப்படிங்க இருக்குல்ல அதுல போட்டு என்ட்ரி அடிச்சா போயிடும் அவ்ளோதான் வந்துருச்சு எப்படி எங்க நான் போட்டுட்டு எனக்கு காட்ல நோட்டிபிகேஷன் ஆன் வச்சீங்களா ரேடியோ கேக்குதா நோட்டிபிகேஷன் ஆன்ல தான் வச்சேன் யாரு கேக்குதான்னு கேக்குறது அந்த ட்விட்டர்ல காட்டல ஜானிசிட் வந்து ஹாய் கூப்பிட்டாங்க அந்த ஜண்டார் போட்டாங்க மோஸ்ட் வாண்டட் போட்டாங்க நான் போட்டுட்டு காட்டி ப்ரோ கீரி ப்ரோ மோஸ்ட் கீரி ப்ரோ மாஃபியால இருந்து வந்திருக்காங்க ரேடியோக்கு பேசணும் நீங்களே ஐயா சொல்லுங்க சொல்லுங்க இல்ல ஜண்டா அங்க இருக்காரு அத உங்க ரேடியோ நம்பர் கேட்டாரு ரேடியோ நம்பர் 94 94 94 ஆ ஓகே ப்ரோ ஏதாச்சும் சம்பவம் இருக்கா கேங் விஷயங்கள் இருக்கா மீட் பண்ணுவீங்களா ஃப்ரீயான்னு கேட்டாரு நான் யாச் போட்டுறலாம் இப்ப யாச்ல தான் இருக்கு யாச் போடுறோம் யாச் வேணா முடிச்சிட்டு வரோம் எதனா சம்பவம் பண்ணு ஐயா கிரியே ஐயா நான் பாத்து தான் கூட்டு போன் சொன்னா தான் இன்னும் இங்கே தான் இருக்கா அம்மா நான் ட்விட்டு போட்டேனே அந்த ட்விட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா என்ன போட்டேன் கொஞ்சம் படிங்க எங்க படிங்க ஆமா ஆ அத தான் சொல்ல நான் போடுது வரல ஓகே ஆமா இன்வாலிட் ஐடி பாஸ்வேர்ட் காட்டுச்சு
யாரு ட்விட்டர் ரொம்ப ஐயாமா சனி தான் ட்விட் போட்டதா தெரிஞ்சிருச்சா அமாவாசை ஆமா நான் தான் போட்ட வந்துருச்சா வந்துருச்சு டே ஜெண்டா கம் அண்ட் மீட் மீ எஸ் அமாவாசை ஹோபி எப்படி நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்காம நாங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் போலீஸ்ல இதே ஐடி கிரியேட் பண்ணீங்க அவ்வளவுதான் வார்னட் கிரியேட் பண்ணி என்கவுண்டர் தான் டைரக்ட் அது அக்கவுண்ட் ஏதோ ஹேக் பண்ணதுல கிரியேட் ஆக மாட்டீங்குதுப்பா என்னப்பா பண்றது தப்பா பாஸ்வேர்ட் அடிச்சிட்டீங்க அப்ப ரெண்டு தடவை என்ன பாஸ்வேர்ட் டேய் ஜண்டா படிப்புறதானே இங்க வா நான் ஓரமா சொல்லி தரேன் கொடுத்தா போதும் சும்மா கொடுத்தா போதும் நான் வச்சிருக்க எப்படி தெரியுமா வச்சிருக்கேன் கீரி புள்ளே சொல்லு 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 கம் ஆன் டேய் இல்ல இல்ல அதே மாதிரி வச்சா கூட போதும் இதெல்லாம் பாருங்கல இவ்வளவு திட்டு வருது பாருங்க என்ன ப்ரோ இவங்க போய் என்னது கார் பண்றது விலை ஏறி கண்ணா பிரணே ஏத்திட்டு போறாங்க ப்ரோ எவ்வளவுடா அவங்க 3.2 லட்சம் ப்ரோ அவங்கட்ட வாங்கவே முடியாதப்போ வாங்கடா நம்மளே செஞ்சுக்குவோம் நல்ல குறைச்ச ரேட் கொடுத்தா நம்ம இது பண்ணுவோம் இல்ல நம்மளே செஞ்சுருவோம் என்னங்கறீங்க சரி நம்ம பேட்மேன் பண்ணிட்டு இருக்கோம்ல ப்ராகிரஸ் என்ன எத்தனை அசால்ட் செஞ்சிருக்கோம் அப்படியே அப்படியே அம்மா வாசை ஓவரா இல்ல நீ எப்படி டட்டு போட கத்துக்கிட்டோம்ல சரி ஐயா முருகேஷ் எனக்கா இப்ப என்னன்னா நம்ம மாஃபியா கேங் வந்து இப்போ இத குடிச்சிட்டு வரோம் அது யாச்சி முடிச்சிட்டு வருவாங்க சரி அப்போ இவரை வந்து மாஃபியா கேங் மீட் பண்ண வை வேற அதுக்கு வரைக்கும் இப்போ ஒரு ராபரி வேணா போட்டுட்டு வரியா நான் அந்த கேப்ல வந்துருச்சுல இது ஓகே சொல்லு போட்டேன் ட்விட் வந்துருச்சு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் எஸ் சூப்பர் ஓபி சரி அப்போ எங்க ஒண்ணு வரல சைடுல நோட்டிபிகேஷன் மாதிரி ஓபன் பண்ணி ஆல்ல வைடா நோட்டிபிகேஷன் ஆல்ல வைடா ஒரு நிமிஷம் சார் ரெடியா வந்துட்டு நம்ம ஆல குடி ஒரு ரவுண்ட் போய்ட்டு வாங்க அந்த ஒரு 20 நிமிஷம் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மறுபடி என்ன வர சாப்பாடு கட்டி போறோம் 4 மணிக்கு கொண்டு வச்சிருக்கோம் 4 மணி ஆகும் சாப்பிட்டு வந்துறேன் நீங்க பிஸியா ஏதாவது ராபரி பண்ணிட்டு இருங்க அந்த கேப்ல நம்ம அடுத்து கேங் ஆக்டிவிட்டி தான் ஓகே 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 கேங் அடிடி இன்னைக்கு ஜண்டா யார் இங்க எங்கடா இருக்க ஜண்டா கம் ஆன் டேய் இங்க தான்டா இருக்கேன் எது இந்த கோட் சூட்டா எஸ் திஸ் இஸ் மீ கேரி ப்ரோ ஒரே நிமிஷம் கேர்க்க பாறா குதிக்கிறேன் பாரு கை தூக்கு கை தூக்கு முடிஞ்சா வந்து கொல்லுடானே வெடிக்கி வச்சு நில்லு ஒரு இடமா முடிஞ்சா வந்து கொல்லு நீ சுற்றுவா டுட்டு டுட்டு மேர போற இதெல்லாம் இருக்கு எப்போ انا கொல்லுவே போய் போய் கேப் ஒட்டன் இப்படி எடிட் வரடா போடா ஏ இரு ஆல்ல வைக்கிற சொல்ல நீங்க சைடுல எனக்கு நோட்டிபிகேஷன் காட்ட மாட்டேது முன்ன மாதிரி முட்டை பம்மா எங்கமா இருக்க நீ என்ன எங்க விட்டுட்டு போறீங்க அங்கேயே தான்மா இருக்கு க்ரூசிட் கராஜ்ல இருக்கேம்மா வா வா ஏ மை லவர் இஸ் கமிங் டிஷும் ஏ ஒண்ட சொல்லமா இங்க ஃப்ளீட் இருக்க நீ வாமா கால் கட் பண்ணதே ஏ முட்ட பம்மா முட்ட பம்மா ஏ முட்ட பம்மா இது கம்மிடா யா எஸ் முத்தலக انا ஒட்டிட்டு பட்ட மத்தியா முத்தலக ட்விட்டு முடிஞ்சிருக்கே நீ முட்ட பம்மா வந்து பாரு ஏய் முட்ட பம்மா ஓ பிரி ஃபாஸ்ட் கை தூக்கு முட்ட பம்மா போச்சர் தூக்கு இல்ல வாயில ஒட்டி கிண்டிரோம் கிடுகிடுனு போச்சர் போச்சர் ஹலோ ஃபாலோ தி ரூல்ஸ் அண்ட் டான்ஸ் அப் அண்ட் செட் அப் யுவர் மவுத் அண்ட் சட்டி பண கவுத் யாரையும் ஒன்று கவ்வல கவ்வவா ஒரு கவ்வா டேய் வால் என்னை கவ்வ சொல்லுது கவ்வி விடுவா லைட்டா கவ்வ 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 இங்கே பேர் ஆடுறான் பாரு உன் வால் பற்றியா நான் உனக்கு கவ்வ போகிறாங்கன்னா ஜாலி டான்ஸ் ஆடுறான் பாரு அப்படியே ஓரமாக போவோம் சரி கண்ணை உள்ள வச்சிடும் இதுதான் அப்படி கண்ணு வச்சிடும் என்ன ஜூலி போலீஸ் போவாமா நம்ம இவன் வந்தானா தெரியலையே கார் வாங்குவோம் வா போய் ஓகே காசு என் காசு ஒன்றரை எவ்வளவு இருக்கு 9 லட்சம் ரூபாய் இருக்கா முதல்ல உன்னோட பிளாக் மணி பூரா திருப்பி அந்த குறடா டேய் ஒயிட்டா மாத்தினே இல்ல தானே ஒயிட்டா மாத்தி தான் இவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் சில்பா சில்பா குமாருக்கு இந்த கார் தான் இந்த கார் தான் வாங்கி கொடுத்தீங்க பேர் இந்த கார் தான் என்ன ஏறி போகை 15 லட்சம் ரூபாய் சும்மா கிடையாது சரி வா போ போவோம் டேய் ஒரு என் காசை வச்சு இதுவரைக்கும் ஒரு கார் எனக்கு வாங்களடா ஆனா என் காசு வச்சு அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருந்தா அது ரொம்ப பெருமையா இருக்கடா எனக்கு
ஏய் இன்னொரு கார் வாங்கணுமா போ சரி வா எங்க போறது ஆட்டோ நேஷன்ல தான் இருக்கு அந்த கார் வா ஏய் முட்டை பொம்மா இரு கார் எடுக்கற போவோம் ஏய் முட்டை பொம்மா இங்க பாரு முட்டை பொம்மா இந்த காரை பாரு வேற லெவல்ல இருக்கு இங்க வா ஏய் அந்த கார் ஓசி கார் வேணடா வாடா இதல போடா வாடா ஏய் நல்லா தான்டா இத ஓட்டிட்டு வரேன் ஏய் 2 சீட் தான்டா சரி வா சரி அந்த இடத்தை மார்க் பண்ணுமா ஏய் எந்த இடம்டா போ ஆட்டோ ஃபீல்ட் எதுல ஆட்டோ நேஷன் ஆட்டோ நேஷன் மார்க் பண்ணு இது கார் டீலர்ஷிப் ஆட்டோ நேஷன் காணுமே இங்க எல்லாம் கடக்கும் இங்க கடக்கு ஓகே இது கார் டீலர்ஷிப் தான் போட்டது இவ்வளவு வேகமா போகுது கர்ணா ரவுடி ஓ மை காட் இல்ல இப்பதான் உள்ள வரையா நீ உள்ளார வரலையா அதனால தான் கம்ப்ளைன்ட் பண்றாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர் ரைட் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்றாங்க ஓ உள்ளார அக்கா உள்ளார்ந்தியா இரு பாப்பு முட்டை பொம்மா முட்டை பொம்மா டடடட இந்த பெரிய பேக்ல கை வைக்கலாம் ஆமா இறங்குமா வண்டி லாக் யாரே எடுத்து போறமா இங்க தான் போறீங்க ஓகே எல்லாம் பைப்லாம் உடைஞ்சு கிடக்கத பார்த்தா இவனுங்க தான் தலைய போய் இருப்பாங்க நினைக்கிறேன் இந்த கார ஓசில போடுங்க வேணாமா இடத்த அடைச்சு வேணாமா நரவளம்மா வேணாமா வேணா வேணா ஆட்டனேஷன் வேற எங்கயே போய்ட்டமா நானு ஆட்டனேஷன்ல ஆட்டனேஷன்ல தான் இருக்காரு வா ஆட்டனேஷன்ல தான் இருக்கு பாஸ்டா போறாங்க வா நம்ம அங்க போய்டுவோம் இன்னைக்கு கஷ்டம் நினைக்கிறேன் இது ஏன் கார் இல்லையா சார் இல்ல ஆட்டனேஷன்ல போட்டாரு எங்க இருக்கீங்க அம்மாவாசை அட ஆட்டனேஷன்ல தான் இருக்க மூதேவி வெளிய வர சாப்பிட்டு போவாதடா உள்ள ஆ மணிக்குது மாண்டாது ஏன் இந்த கார்ல நீ வாங்குன எனக்கு வாங்கி தராம என்னவா பண்றீங்க ஏய் இந்த காரை நீ மட்டும் வாங்கிர அந்த கார்லாம் எனக்கு ஒன்னு வாங்கி கொடு இந்த கார் என்னடா அது ஆஃப் ரோட் வந்து நினைக்கிறேன் இந்த யாரு யாரு ஏய் கரெக்ட் சட்டா கரெக்ட் லோ பண்ணி தந்தறேன் போடு போடு நான் பாயிங் இப்போதா வாங்கிட்டறியா எவ்வளவு இது எவ்வளவு இது இது 17 அங்க பார் முட்டை பொம்மா நான் வரல கார் வாங்க போறேன் டாடா டேய் டேய் டண்டா டேய் கூட்டமா இருக்கு வா இங்க வா உனக்கு ஃப்ரீ கார் வாங்குவோம் இந்த ஃப்ரீ கார் தான் அது எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அந்த கார் டேய் நல்லா இருக்கும்டா இது சூப்பரா மாடிஃபை பண்ணலாம்டா எனக்கு வேணாம்டா இத டேய் நல்லா இருக்கும்டா சொன்னா கேளுடா எதுக்குடா இது வேணும் இது நம்ம பொக்கிஸ் இதெல்லாம் அங்க பாறா எவ்வளவு பூட்டு இருக்குது பாறா ஃப்ரீ இதுக்கு டேய் யாலே இல்லடா முடிஞ்சிருச்சுடா வாடா டேய் கோனே பை பிசியா ஃப்ரீ கார் குடுங்க வாங்கணுமா ஆ குடு bro ஜெண்டா ஃப்ரீ கார்ன்றவங்க எல்லாம் இப்ப நில்லுங்க ஒரு நிமிஷம் இங்க ஒரு கார் வாங்க வந்திருக்காங்க பே பண்ணி அவங்க டேய் யாரமா இப்ப நில்லுங்கயா ஃப்ரீ கார்லாம் நாங்களும் கார் வாங்க போறோம் என்ன நில்லுங்கயா ஆமா யார் லைன்ல நில்லுங்க இங்க நில்லுங்க காசு கொடுத்து கார் வாங்க போறவங்க இங்க வாங்க டேய் காசு நான் தான்டா பே பண்ணனும் பித்துக்குளி பையல நான் தான் ப்ளே மவுத் இருக்கா ஏமா ரெஜினா ப்ளே மோட் இருக்கா ப்ளே மோட் டேய் ப்ளே மோட் தான் bro இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு bro இருக்கு எவ்வளவு அது சொல்லுங்க அந்த வெள்ள சட்டைய போய் முதல்ல கார் எடுத்து சொல்லுங்க சார் எனக்கு அதே மாதிரி கார் எடுக்கணும் நான் வேணா வெயிட் பண்றேன் அது வந்து ஃப்ரீ கார் சார் அது ஃப்ரீ கார் எல்லாம் அங்க வெயிட் பண்ணுங்கயா சரோ கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியா நீ ஊன் சொல்ல ஏன் போட்டு தள்ளிறேன் இல்ல இல்ல சார் அவர் பாரியா என்ன பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இந்த காரை எடுக்க தெரியல பெரிய கார்ல அப்படி ஓட்டிட்டு இருக்கார் சிட்டில நீங்க ஃப்ரீ கார்ல தான வர்றீங்க இல்லையா அவர் புதுசியா ஏய் வெள்ள சோக்க அப்படியே நில்றா ஏய் சரி ப்ளே மவுத் என்ன வேல வருது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏய் பாப்பா ஐயா 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 ஒரு நிமிஷம் ஐயா அம்மா நீ அம்மா சொல்லியா ஏய் கோபாலன் முன்னாடி போ ஐயா வெள்ள சட்டா என்னடா கோலி பிடிக்கிற மாதிரி ஓடுன திடீர்னு சாரும்
டேய் இங்க வா இங்க வா இங்க வா யாரே வர கூடாது புரிஞ்சுக்கோங்க யார் ஓ ஐடி மட்டும் சொல்லியா என் பேர் கோபாலகிருஷ்ணன் ஓ ஸ்டீம் ஐடியா என் பேர் கட்டா அத குடுத்து கை தூக்கு ஹேண்ட்ஸ் அப் எலிய வா ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் அப் போடி கார் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப் ஏ சூப்பர் செக் பண்ணீங்க வா என்னையா சும்மா இரு கார் வாங்கிட்டு வந்தற ஒரு நிமிஷம் இரு நீ பேச்சே ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன் கார் எடுத்து வை ஃப்ளேம் ஓட எவ்வளவு அதெல்லாம் எடுத்து வை டே ஜண்டா வாடா போயிட்டு அப்புறம் வருவோம் ஜண்டா இல்ல ஜண்டா பெரியம்மா போனங்க சடங்கு ஊருக்கு போயிருக்காரு அப்புறம் வாங்க அம்மா வாச நைட் வரோம் இங்க வெயிட் பண்ணு ஐயா ஐயா நட்சத்திரத்தை பாக்கறே நான் அஞ்சி நான் நட்சத்திரமா சரி ஏய் இப்ப நான் நல்ல மூல்ல இருக்க நவுந்துறங்கடா சுட்டு கிட்டு போட்ற போறேன் ஐயா கிரியா ஐயா கேக்குதா ஐயா கிரியா ஐயா கேக்கு டேய் என் ஃபேன் ஏய் என் ஃபேன் யார் இந்த கார்ல ஏறு சொல்லு டே ஜண்டா மெயின் கராஜ் வாடா டே ஜண்டா அட ஜண்டா மெயின் கராஜ் வந்துரு என்னalty பேசுறா என்னalty எப்படி ராசா பேசும் இங்க இருந்து வரே டீலிங்க என்ன டீலிங்க குப்பையா என்ன குப்பை வச்சிருக்கீங்க பிளாஸ்டிக் வேணும் வேற என்ன இருக்கு கன் வேணும் வெளி உலகத்தெல்லாம் மோசம் பண்றாங்க இந்த உலகத்தை வந்தா இங்க அதுக்கு மேல நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாங்க காலையில தான் கொஞ்சம் சிட்டி சிட்டி மாதிரி இருக்கு வேற எப்படி போறான் பார் இந்த கார் எவ்வளவு வேகமா போகுது சப்ரசரோட 2 லட்சம் இங்க இருக்காது சப்ரசர் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க எனக்கு பயமா இருக்கே சரி டேய் ஜண்டா வந்துட்டியா மெயின் கராஜ்ல இருக்கவா மெயின் கராஜ்ல தான் இருக்க எப்படி வந்த இது நீதானா முன்னாடி நிக்கிறது யார் விட்டு காரணம் தெரியல அது இங்க விட்டுறோம் வந்து உட்கார் ஏ கண்ணு வாங்க போடா வா கண்ணு வாங்க போடா வா போ இது வாங்கு பீரங்கி வாங்கு அம்பு சரி இப்ப எங்க போணும் நான் அந்த ஐயா ஐயா பேர் என்ன சொல்லுங்க சொல்ல முடியாது நீ நிறுத்து வண்டி நிறுத்து கீழே இறங்கு நீ வண்டி நிறுத்து இறங்கு கீழே இறங்கு நிறுத்துறா வண்டிய கண்ணு கண்ணு எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு நீ இது பண்ணு ஒரு லட்ச ரூபா இருக்கா வந்துட்ட இங்க ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு நீ எப்படி எனக்கு இது வாங்கிடுற காரு மீதி எவ்வளவு இருக்கும் மீதி என்ன ஒரு புரியல நிறுத்துறா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிறுத்த கார் நிறுத்த நீ கீழே இறங்குமா ராசா காரை விட்டு கீழே இறங்கு எங்களுக்கு கண்ணு வேணாம் என்ன நாங்க போய் சுற்றுறீங்கன்னு சொல்றீங்க நீயும் போயிட்டு இருக்க சுட்டுக்கிட்டு போயிட்டா உசுறு போயிட்டா எவனா குடுக்கறது கடல் குடுப்பாரு நல்லா படுத்து கடங்க போய் சரி ஊருக்கு ஒதுக்கு பொறுமா வந்தாச்சு வரணும் அரே சாரு மேடம்கிட்ட பேசாதீங்க சாரு அது பேசக்கூடாது சாரு எப்படி உங்க ஐயா சொல்ல மாட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கோம் சாரு எங்ககிட்ட ஒரு ரூல்ஸ் மேடம்கிட்ட பேசக்கூடாது சாரு
வாய்ஸ் வரலனா கவுச்ச விட்டு குத்து சார் இவனை இறக்கி விடுங்கப்பா முதல்ல இந்த டிக்குள்ள இருக்கு இவனை ஓகே ஓகே ஐயே ஐயே என்ன கண்ணி வெடி வச்சிருக்கீங்களா ஏய் 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 என்ன என்ன தூக்கிட்டு போறீங்க ஏய் சாரியா நீ இவனை பார்த்தா அந்த வடிவேல் மாதிரியே இருக்கு எனக்கு நீங்க பண்ற வேலை எல்லாம் பார்த்தா கடிச்சு வச்சிருவியா ஏய் ஆடா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர நேசம் பண்ணி வடிவேல் இறக்கி விடு என்ன சும்மா ஒரு மனுஷனை போட்டு என்ன பாடு படுத்துறாங்க நீ தூக்குறப்ப ஏதோ டச் ஆயிடுச்சா அதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க சரி அஞ்சு கண்ணு வாங்குறோம் ஒரு கண்ணு வந்து 75 போடுங்க டேய் டேய் ஏர் கண்ணாடா டேய் யாரே தெரியல புடிச்சு வச்சுக்கி போறீங்கடா என்னோட வந்துக்கு சொல்லுங்க அஞ்சு கண்ணு வாங்குறோம் ஒரு கண்ணு 75000 போட்டுருக்கோம் 1,00,000 ரொம்ப அதிகமா இருக்கு அஞ்சு கண்ணு வாங்கிக்கிறேன் ஐயா உண்மையான ரேட் என்ன தெரியுமா 4.5 லட்சம் நீங்க சண்டா நீங்க பாக்குறது பண்டா மாதிரி இருக்கீங்க எங்க ஐயா ரொம்ப பிடிக்கும் ஓ மண்டை கூட தான் போண்டா மாதிரி இருக்கு நாங்க டீலிங் வெச்சிக்கல சரி கொடுங்க அஞ்சு கண்ணு வாங்கிக்கிற கொடுங்க மேடம் கண்ணெல்லாம் அங்க நீட்டினீங்க ஓட புடிச்சு கடிச்சு சொல்றாங்க நான் சொல்லிட்டு இருப்பேன் டேய் அந்த நீ கடிச்சு வச்சு அது பாய்சன் இன்ஸ் ஆவறதுக்கு ஒரு புல்லட்ல செத்து போயிடலாம்டா நீ ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம்லாம் இங்க டைம் கிடையாது ஒரு செகண்ட் வேணா பேசிக்க டீலிங் முடியுமா முடியாதா ஏ ஜெண்டா டீலிங் யாரா அவன் கண்ண குழப்பி வச்சிருக்கீங்க ஜெண்டா ஜி யாருடா உன் கண்ண யாரா அடிச்சு குழப்பி இருக்கீங்க சும்மா யாருன்னு சொல்லு நான் பாத்துக்கறேன் பேர் அம்மாவ சார் தம்மாவசி நான் தான்டா மூதேவி நேத்து எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஒரு ஏரியாக்கு இடம் கூட தெரியல உனக்கு எல்லாத்தையும் நீ இறக்கி வாங்கும் என்ன ஐயா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயா கூப்பிடாத அம்மா அவசியம் நல்லாக்கா ஸ்வீட்டாக கூப்பிடு பார்ப்போம் சூப்பர் பார்ப்போம் கொண்டை தான் எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கு நீ என்ன பண்ணு அந்த வாட்டி கொண்டையை எடுத்துரு ஏ எப்போ அடி பேயே தோத்துருண்டி வாங்கிட்ட போடி கமான் கைஸ் அப்படியே லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கிங்க நாங்க இவர் சிவன் நான் சக்தி ஓகே அப்படி சொல்லு இல்ல இல்ல லூசு இங்க எல்லாம் லூசா தான் இருப்போம் மாசாலாம் இருக்க மாட்டோம் ஓகே செத்து போச்சு டேய் என்னடா பண்ணீங்க அப்படியே பெட்ரோல் ஊத்து கொளுத்தி விட்டுறோம் அட இவன் ஒருத்தன் இதான் ஜாக்குன்னு மேடம் தொட்டு தூக்கலாம்னு பார்த்தா நவுந்து நில்லுங்கடா தூக்கிட்டு போய் காபாத்துக்கலாம் முதல்ல அந்த பீஸ பாவண்டா ஏனே தூக்கிட்டா பாரு ஐயோ டேய் ஜெண்டா கொண்டு போய் கொளுத்திரோண்டா சரி இறக்கு இறக்கு எது பண்ணிராத இறக்கு இறக்கி தொல ஓரமா போய்டு தூக்கி டிக்கில போடு அந்த பீஸ கொண்டு போய் காபாத்துவோம் இல்லனா வந்து ஏ பால் வரதுக்குள்ள நான் போய் எடுத்துறா இங்க வெச்சிருக்கியா சரி இந்த பீஸ நான் பாத்துக்கறேன் பொறுமையா வாங்க ஓகே ஒண்ணும் அவசரம் இல்ல என்னடா நீங்க இப்படி போட்டு மனுஷனை பாடாப்படுத்துறீங்க இன்னொரு தொல்லை வந்துருச்சு இங்கதான் கிடக்க எங்கேயோ கூட்டு வந்துட்டு உசுர வாங்குறாங்க நீ இப்ப நீ உசுர வாங்க நீ வந்துட்டியா 20 நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு வர வந்துரு இது ஹாஸ்பிட்டல் வரேன்
ரேடியோ நம்பர் 55 73 40 ல வந்துற வெயிட் பண்ணு. இல்ல ரேடியோக்கெல்லாம் வர வேணாம்ல. நீ என்ன போற வரங்கள ரேடியோ நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. அவங்க பேர் எவ்வளவு கெத்தா ஐயா நம்பர் சொல்ல முடியாது ஐயா பேர் சொல்ல முடியாது நீ மட்டும் எங்கட கெத்தா இருக்க மாட்டற டேய் வாங்கலடா என்னடா நீ நம்பணும்டா நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பறதுக்கு இல்ல நம்மளும் கெத்தா பேசணும் டேய் கெத்தா பேசிக்கடாடா அதெல்லாம் கரெக்டா டேய் நீ டீலிங் பண்ணாத நீ என் கூட மட்டும் வா நான் பேசுறேன் நீ வந்து பயங்கரமா நில்லு சாமியே காத கோர்த்து தர போது வாங்கலடா அப்ப நீ உடனே பல்ல பேசி வாங்க முடியாது எவ்வளவு தரறாங்க 1 லட்சம் ரூபாய் தரறாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஏய் நான் டிக்கிக்குள்ள தான்டா போட்டேன் அது டிக்கில போட்டேனா பக்கத்துல வேற ஏதாவது கார் இருந்துச்சுனா அதுக்கு போயிரோம் இல்ல ஒன்னு தான் இருந்துது இல்லடா கே பாக்கல ஏய் இந்த பீட் எங்க விழுந்துருச்சு போல இங்க தான் இருக்காங்க இங்க தான் இருக்காங்க ஐயா அப்பத்துல இருந்து டாக்டர் காணோம் முட்டை பொம்மை எங்க இருக்கு முட்டை பொம்மை எங்க விழுந்து கிடக்கு போல இருக்குடா வாடா ஏய் ஜண்டல யார் இல்லங்க போயிட்டு வாங்க ஓரமா போங்க ஊருக்கு போறாரு அவரு ஜண்டல ப்ரோ யார் இல்லங்க ஜண்டல இது பக்கத்துல யார் இல்ல இந்த வர அட பித்து புலி பையல இங்க உள்ள வந்த ஜண்டாட்ட ஜண்டான் பேசுறான்டா இந்த பாடி எங்கடா இருக்கு தெரியலையே எங்கட்டு விழுந்துச்சுன்னு யாரே இப்ப ரேடியோல ஏர்லயே சொன்னீங்க பாடி என்கிட்ட இருக்குன்னு சரி விடு நான் அங்கே போ முட்டப்பாடிச்சியா ஏ சனி முடிச்ச முட்டை பொம்மா ஒழுங்கு இடத்துல உட்கார மாட்டேன் டிக்கிக்குள்ள தான் உன போட்டேன் ஏன் வெளியே இது இங்கே வந்த பேசுதா பாரு மூதேவி ஜிபி நம்பர்னா என்னது ஜிபி நம்பர் கூகுள் பே நம்பரா கூகுள் பே நம்பர் இல்லையே அது இன்னும் நான் எதுவும் ரெடி பண்ணல அதை ரெடி பண்ணிட்டு போறேன் நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வரேன்டா கண்டிலிக்கு பேசிட்டு இருக்கேன் நீ பேச வேண்டியதான்டா எதுக்கு நான் பேசுற பேச்சு வாயில சுடுவாங்க நீ போ ஹலோ ஹூ ஆர் யூ மேன் ஏ பாடி கிழ தெரியல ஓகே என்ன மெசேஜ் பாரா வெட் சில்லர்ஸ் போ கிழ காட்டல உங்களுக்கு கேக்கு காட்டு காட்டுது ஓகே வை கூப்பிடுறேன் ஓகே பை டேய் ட்விட் போட்டிருக்கேன் பாருடா சாரா வெட் சில்வர் ஸ்பூனாடா டேய் சில்வர் ஸ்பூன்ரா சில்வர் சுட் சில்பா குமார் அதுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கான் பிரியாணி கொடுக்குறாங்களாம் போ 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 ஏய் உள்ள வரவே இல்லடா சில்வர் ஸ்பூன் எங்கடா இருக்கான் இல்ல உள்ள தான் விளையாண்டுட்டு இருக்கான் அப்பதில இருந்து அவன் அட பிதே இந்த கார் இந்த சேம் கார் அத உடறா டேய் அவனே பாவம் திருப்பி இந்த பாடி இங்க விழுந்திருக்கா பாரு டேய் இந்த பாடி இங்க தான்டா இருக்கு போடா அத காப்பாத்துடா ஐயா டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா எங்க லவ்வர் பயங்க உழந்திருச்சு ஐயா ஐயா டாக்டர் ஐயா எங்க லவ்வர் பயங்க உழந்திருச்சு ஐயா என்ன சொல்லக்கூடாது என் லவ்வர் மயங்க உழந்துருச்சு என்ன சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்க பாப்போம் ஆமா கண்ணு வாங்கிட்டு போய் கல்யாணத்துல எல்லாரும் சுட்டு தள்ளி ரொம்ப
அந்த இந்த பார சிங்காரம் பாத்திருக்கியா பேட்ட படத்துல அடிச்சது யாரு ரெண்டு பேரும் போட்டு போட்டு தள்ளிடுவோம் தட 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 சொல்லிட்டு அடிச்சது யாரு சில்வர் ஸ்பூன் மேரேஜ் ஆ எஸ் சில்வர் ஸ்பூனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு போல இருக்கு நீ அதே புதுசு கரெக்ட் பண்ணிட்டா போல இருக்கு இந்த இடம் தானா அது அவன் எங்கிட்ட போனான்னு தெரியலையே ஜிங் ஜங் ஜிங் ஜங் ஜிங் ஜங் ஜிங் ஜங் ஏ ஏ ஏ இறங்கி போமா தக்கு போமா ஓடி போடி அவனை இழுத்து ஓடுறீ நம்மலாம் மேரேஜ் பண்றதா இல்ல ஆங்கிலஸ் மார் இருக்கு பாத்து ஏ டோன்ட் வரி பீ ஹேப்பி நீ எதா தப்பா டோன்ட் வரி பீ ஹேப்பி வர்த்தி தர்த்தி போடுவே தம்பி என் பக்கத்துல உட்காந்து ஒரு நல்லா இருக்கல நீங்க போட்டிருக்க இது நல்லா இருக்கு ஜர்க்கின் எங்க வாங்குறீங்க ஹலோ யாரு ஏ முட்டை மொட்டை ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன் இந்த வந்துடுறேன் வந்துட்டு கால் பண்றேன் காசு கலெக்ட் பண்ணிட்டியா வச்சிட்டியா ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஸ்க் கீரி தென் பை கன் நான் பாத்துக்கலாம் நம்ம இதை நம்ம விளையாடுவோம் என்ன பண்றீங்க தான் பாத்துருவோமே ஐயோ மன இவ்வளவு பண்ணிக்கிறீங்க கையில பெரிய கண் வந்துக்கிறாப்லே தம்பி தனுஷ் மாதிரி இருக்காப்ல எது மண்ண மட்டும் நினைக்கிறேன் ரேடி எந்த நம்பர்ல இருக்கோன்னு இல்ல இல்ல மேடம் நீங்க வெளிய போங்க சார் சார் உங்க ஐடி கார்டு சார் நாங்க எல்லாரும் ஒட்டுக்கா தான் வந்தீங்க. ஓ நீங்க தான் அந்த ஹாஸ்பிடல் போனீங்களா? ஆமா. ஓகே. ஐயா உங்க பேரு ஜெண்டாவா? இந்த ஜெட்டி எல்லாம் கழுவி காய போடுவாங்க வாசல்ல நீ வேணா பார்க்கலாம். முன்னாடி போய் நில்லுங்க. ஐயா செக் பண்ணிட்டு இருக்கீங்க. மேடம் நீங்க காமிங்க மேடம். உங்க பேரு என்ன? காமிங்களா? என்ன காமிக்கணும்? ஐடி ஐடி காமிங்க. ஐயா உங்க பேருயா? என் பேர் அம்மாவாசை. என்ன கண்ணு ரேட்? மேடம் நான் பேசியாச்சு மேடம். அதான் நான் கேட்டுக்கறேன் நான் ஒருத்த உங்ககிட்ட நான் நின்னே அங்க வேற மாதிரி பேசுறீங்க. இங்க பரபரன்னு பேசுறீங்க. என்ன கண்ணு என்ன ரேட் அம்மாவாசை ஓகே ஓகே அதான் தெரியல ஜெண்டா தான் பேசினா 1 லட்சம் ரூபாய் கண்ணு எனக்கு வா பேக் டாக் சொல்லவா பிரஸ்டல் ஓ ஏபி பிஸ்லா தெரியல அத 1 லட்சம் ரூபாய் வாங்குறாதீங்க இங்க வெயிட் பண்ணுங்க ஜெண்டா என்ன கண்ணு என்ன ரேட் பேசுறீங்க 1 லட்சத்துக்கு பேசிருக்கேன் என்ன கண்ணு M4 M4 இவங்க கையில வச்சிருக்கறதா தெளிவா கேக்குறீங்க அது வாங்க ஆமா 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 முட்டு பொம்மா முட்டு பொம்மா ஓகே ஓகே தெரியாம குளிச்சு முன்னாடி போய்ட்டேன் எங்க ஊர் வேற பிரவர் போனீங்க எஸ் only 20000 ஆ ஷோரா டே லைக் பண்ணீங்க லைக் பண்ணிக்கிங்க எங்க கொடுக்கணும் இந்த ப்ளே பை மேன்ஷன் கிட்ட இருக்கு ஐடி சொல்லுங்க லொகேஷன் அனுப்பிச்சறேன் பாத்துக்கோ நான் ரிப்பி அம்மாவாசை போய் கூட்டி போய் கொள்ள தான் இலே நீ சொல்லிட்டியா நான் போய் சேந்துறேன்ல தெரிஞ்சு போச்சு 82 ஓகே தலையரே தனுஷ் மாதிரி இருக்கமா நீ சொல்லுங்க கேக்குறேன் யூ ஆர் லுக்கிங் லைக் தனுஷ் ஓ थैंक यू செம்மயா இருக்கமா ஆமா சகில எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிருக்காங்க இந்த தனுஷ் எந்த படத்துல நான் பார்த்தத இல்ல என்னன்னு தெரியல நாங்க பேசலனா ஏதாவது ஆயிடுச்சு நட்டோ இந்த இடத்துல பாத்துங்க
போனீங்களா ஏம்மா எதுக்குமா வெளிய எல்லாம் கன் வாங்கிட்டு இருக்கீங்க நம்ம கிளவே ஏ இப்போ என்ன நடந்துச்சு ஐ திங்க் மூணும் போக்கு நினைக்கிறேன் சவுண்ட் இல்ல அவ்வளவு நேரமா சொன்னேன் ஜெண்டா கிட்ட வேணாம் வேணான்னு எங்க என் பேச்ச கேக்குறாங்க ஐயோ போச்சே டேய் சண்டை முடிஞ்சு ஜெண்டா அப்பயே சொன்னா வேணான்னு வெயிட் பண்றா வெயிட் பண்ணு நம்ம எதுமே இல்லாம இருக்கிறதுக்கு இப்போதான் சம்பவம் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம இனிமேல் தான் மாட்டு ஆரம்பிக்கிறோம் 20,000 தான் போய் பண்ணிருக்கோம் பதறாத ஓகேவா வெயிட் பண்ணு 382 நம்பரோட ஐடி பாத்திருக்கேன் வெயிட் பண்ணு அவன் ஐடி இருக்கு 382 ஓகேவா ஏய் அவங்களே வாலண்டரியா வந்திருக்காங்க இனிமேல் தான் வாரே ஸ்டார்ட் ஓகேவா யாரா அவங்க இருடா பாத்துக்கலாம் இனிமேல் தான் சிறப்பான தரமான சந்தபத்தை பார்க்க போறாங்க ஹலோ போட்டாங்க குட்டி பேச்சொண்ணே வேணா வேணா அந்த பீஸ் எல்லாம் அவுட் நினைக்கிற ஓசில தான் பஞ்சாயத்து ஐயோ கிரீங்க எங்க இருக்கீங்க எங்க நம்ம பேஜ கேக்குறாங்க இல்ல இல்ல இப்ப ப்ரீச் இல்ல கன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அடி ஆகிர்காய் கேக்க போய் ஏமாறாதீங்க ட்ராப்பா இருக்கும் எத்தனை வாட்டி சொன்னேன் என்கிட்ட இப்ப துப்பாக்கி இல்ல பிஸ்டல் தான் இருக்கு படிச்சு படிச்சு சொன்னேனே வேணா வேணான்னு என்ன ரிவே பண்றாங்க என்னாச்சு ஆமா அந்த பீஸ் எங்க அப்படியா ரொம்ப நன்றி பலி ஐயா நீங்க வண்டில ஏறுங்க வண்டில ஏறுங்க ஓகே அந்த பீஸ் எங்க ஐயா அங்க உங்களுக்கு வேற ஏதாவது சிக்னல் வந்துச்சா எனக்கு கடைசியா என்ன ஞாபகத்துல இருக்குன்னா ஒரு இடத்துல கன்னு வாங்குறேன் போனேன் ஒருத்தன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கன்னு வாங்க போனேன் நினைக்கிறேன் அது ரொம்ப ஆச்சு அதுக்கப்புறம் செத்து போயிட்டேன் எப்படி ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு ஞாபகத்து வரும்னு நினைக்கிறேன் அப்புறமேட்டு நம்ம வச்சு செய்வோம் யாருன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கழிச்சு சொல்றேன் அப்புறம் வச்சு செய்வோம் ஆமா அந்த அந்த புள்ள என்னாச்சு அந்த உங்க கூட ஒரு புள்ள வந்துச்சு என்கிட்ட சொல்லி எல்லாரையும் போட்டாங்க மூணு பேரையும் போட்டாங்க வீ பாடியே காணோம் பாடி உள்ள தான் கடக்கு நினைக்கிறேன் உள்ள தான் கடக்கு டா ஐஎம்எஸ் ரிப்பேர் கிஎம்எஸ் காப்பா திருப்ப நினைக்கிறேன் ஐஎம்எஸ் காப்பா இமாஸ் டிஎம்எஸ் கேக்கணும் எத்தனை சிக்னல் வந்துச்சு ஓடிட்டான் அதுக்குள்ள ஜெண்டா சி அம்மா சே இருக்கியா செத்துட்டியாடா இங்க இருக்க ஓகே ஓகே இங்க இருக்க இருக்கியா காப்பா திரியாங்களா இங்க வா காருக்கு வா என்னாச்சு தெரியலையா நம்பாலா இவரு என் காருக்கு இப்ப எடுத்து வந்துறேன் ஆமா எடுத்துடுவா எடுத்துடுவா இந்த புள்ளைய காப்பாத்துடுங்க என் ஆளு தான் அது சரி டட்டட்டைன் 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 ஹலோ கேக்குதா அந்த பென்ஸ்ல வந்தியாரு இருங்க இது என் காரு அறிவுகட்ட சீலா வே ஜெண்டா இருக்கியா நம்ம இப்ப என்ன பண்ணறோம்னா ஓகே தேடி கட்டி போடுற வேற ஒண்ணு கிடையாது அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணு கொஞ்சம் நேரத்துல ஞாபகம் வந்துரும் எல்லாரையும் கண்டுபிடிச்சு அந்த கேங் எல்லாரையும் வந்து ஒட்டு வந்து எரிக்கிறோம் அவ்வளவுதான் புடிச்சு போச்சு யாரு கண்ணு எண்டர் என்ன இருக்குது எடுக்கிறோம் போடுறோம் அவ்வளவுதான் சரி அதாவது இல்ல நீங்க கடைசியா யாருக்கு போன் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க நீங்க எப்படி कांटेक्ट பண்ணீங்க அது யோசிங்க பைக்ல இருந்து போன் பண்ணீங்களா உங்கள் லாஸ்ட் டயல் நம்பருக்கு அடித்து பாருங்க அது என்ன அது எப்படி எப்படி இதை எடுக்கிறதே தெரியலையே ப
பதறாதீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் அதுல எனக்கு தெரியும் ஐடி தெரியும் ஓகேவா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க ஐடி இருக்குல்ல அதை வச்சு குடிப்போம் ஐயோ உங்களுக்கு இப்ப அது ஞாபகம் வராது அரை மணி நேரம் கழிச்சு தான் அரை மணி நேரம் கழிச்சு நான் வரேன் அரை மணி நேரம் கழிச்சு சொல்றேன் பதறாதீங்க அரை மணி நேரம் கழிச்சு நான் வரேன்ல அப்ப சொல்லிமா சொல்றேன் நான் ஐடி என்ன பேர் முத கொண்டு நான் சொல்றேன் ஓகேவா அப்ப இருக்குதுல அப்ப சொல்றேன் வெயிட் பண்ணி வாங்க ஐடி வெச்சி புடிச்சி ஃளைட் ஏறி தானா அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் வர போதெல்லாம் சாவாயிட்ட என்னைய பத்தி தெரியல அவனுக்கு ஐடி வெச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கேக்கணும் அந்த பேங்க் அதான் கேப்போம் பேங்க் ஐடி வெச்சி யாரு என்னன்னு கேட்டு புடிச்சி செய்வோம் ஓகேவா அட பாவி அத உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்காதே அதுதான் அரை மணி ஆயிருச்சே அரை மணி ஏகி ஆச்சு பாவி கேம் டைம் படி அரை மணி ஆயிருச்சே அவ்வளவுதான் கேம் டைம் இல்ல ரியல் டைம்ல அது ஓவர்சி டைம் சக்கி அண்ணே ட்ராக் மீயா எதுலடா இருக்கு என் கார்ல உட்காந்துருக்கிறது யாரு அமாவாசையா அமாவாசை எங்கடா இருக்க தோறும் சரி இவனை இழுத்து போட்டேன் யார குட்டிய இது ரொனால்டோ ரிச்சர்ட் என்னமோ போட்டிருக்கீங்க பெருசா இருக்கு ஒன்றும் புரியல அமாவாசை நான் வேணாம்னு தான் சொன்னேன் அவன் தான் சீல மென் ராஜ் பண்ணலாம் உள்ள வந்துயா நான் சீல நானும் வேணாம் தான் சொன்னேன் உம்மா தெரிஞ்சா ஓசி ஒன்னு கேக்குறேன் அதாவது உங்க பாடி எரிச்சாங்க என் பாடியே பா ஆமா நான் போட்டேன் பர்ன்ட் பர்ன்ட் நீயே நான் செத்து போயிட்டேன் செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சினரி எதுவுமே ஞாபகம் இருக்காது நீ ரிவெஞ்ச் எடுக்க முடியாது உங்களை காப்பாத்திருக்கவே கூடாது நீ பண்ணவும் கூடாது நான் ஈமஸ்க்கு போட்டேன் பர்ன்ட் பர்ன்ட் நீ எதுக்கு காப்பாத்துறேன் சரி அந்த அந்த சினரி அப்படியே விட்டு அது அப்படியே விட்டுறேன் அது ஒன்னும் பண்ண கூடாது ஓகே ஓகே அதான் நான் மெடியா இருந்தேன் ஒண்ணு பேர் கேக்கல உங்களை ரிவே பண்ண கூடாது ஈமஸ் எதுக்கு பண்ணனும் சோ இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படினா அவங்களுக்கு வந்து நான் எனக்கு வந்து எதுமே ஞாபகம் வராது நான் எதுமே தெரியாது ஆமா எரிச்சிட்டீங்க எரிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் ஓகே அரே பண்ண கூடாது ஈஎம்எஸ் அதுல நடுவுல புடுகமா இருந்தால இது அச்சா எனக்கு தெரியாதுல நான் தான் ஏறி நான் எடுத்துட்டேன் தெரியாதுல ஈஎம்எஸ் காப்பாத்துறேன் எனக்கு மட்டும் தெரியும் அச்சலா ஈஎம்எஸ் உங்களை காப்பாத்தவே கூடாது அவர் தெரியாம பண்ணிட்டாரு பட் அது அவருக்கு எப்படி ப்ரோ தெரியும் எடுத்துட்டாங்களா இல்லையா நீங்க தான் சொல்லணும் நான் போட்டேன் தெரியும் தெரியும்னா அத ஏறி சீசாவே ஏறிட்டாங்க உங்களை ஓவசியா உங்களுக்கு தெரியும் உங்களை காப்பாத்த வரானா ஸ்லாஷ் ஓவர்சி போட்டு ஐ அம் பேண்டட்னு போட்டுருந்தேன் ஸ்லாஷ் ஓவர்சி போட்டு அதை எரிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ரீஸ்பான் தான் ஆகணும் கையில் எதுவும் திங்ஸும் வச்சுக்கக்கூடாது அப்படி கையில் எதுவும் திங்ஸ்லாம் கிடையாது ரெண்டு இல்லை ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் நீங்கள் 10 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்பான் ஆவீங்க ரீஸ்பான் ஆகணும் 10 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ லைஃப் ரூல்ஸ்னு ஒரு ரூல் உண்டு அந்த ரூல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு புதுசாக இப்போ வர ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு புதுசாக புது லைஃப் மாதிரி அது அது அம்மா இதை இதை யார் சொன்னது எது ப்ரோ நான் ஓசி ஒன்று கேட்குறேன் இப்போ புட்டப்பம்மா வந்து அதில் இருந்தா இன்வால்வ் கடைசியாக நான் புட்டப்பம்மா தான் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இப்போ என்னன்னா இப்ப அந்த இதுல வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எங்களுக்கு எங்களுக்கு அதான் சொல்றேன் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அதுக்கு மேல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது நீங்க அத யாருன்னு தெரியாது நீங்க சொன்னது ஒரு நாங்க ஒரு இந்த இடத்துல வந்து எங்களை கொல்ல போறாங்க மட்டும் தான் சொன்னீங்க யாருன்னு தெரியாது எப்படின்னு தெரியாது நான் படுத்துறேன் ரேடியோல 382 நான் சொல்லிருப்பேன் நல்லா நான் படுத்துறேன் ரேடியோல தான் சொன்னேன் நான் நம்பர் அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கு
ரேடியோல ஆல் தெரிஞ்சி தான் நான் சொல்லிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா? நான் சொல்லல, எனக்கு ஞாபகம் இருக்காது. இது ஓஎஸ்சி தான் சொல்றேன் நான், நான் ரேடியோல தான் சொன்னேன். சோ முட்டோ பண்ணி கேட்டியா? முட்டோ பண்ணி கேட்டியா? சாரி ஐயா, நான் கேட்டேன். என்ன நான் ரேடியோல தான் சொன்னேன். நான் சிட்டிக்குள்ள வந்தேன். சிட்டிக்குள்ள வந்த உடனே அதுக்கு ஒரு இந்த மெசேஜ் மட்டும் தான் வந்துச்சு. சீலாட்ல இருந்து ஒரு மெசேஜ். அதாவது ஐயா இது என்ன ரேடியோ மாறிங்க ஐயா? சரி விடுங்க, இந்த பஞ்சாயத்தை விட்டுருங்க. அடுத்து என்ன வேறத பாப்போம். ரிவெஞ்ச் எடுப்போம், நடக்கும். அதான் இப்ப வந்து அவங்க தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் இப்ப எரிச்சிட்டாங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் எரிக்கிறாங்க அப்படின்னா நியூ லைஃப். அது நான் எப்படிதான் இப்ப ரிவெஞ்ச் எடுக்கிறது? இது என்ன ரூல்ஸ்? ரிவெஞ்ச் நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னா, எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க உங்களை ரிவெஞ்ச் இது பண்ண, உங்களை கொன்னு எரிச்சிட்டு போற மாதிரி கணக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு இப்ப எல்லாமே மறந்து போச்சு ப்ரோ. திருப்பி நான் யாருன்றது அவங்க தெரியும். வருவாங்க, திருப்பி அதை பண்ணுவாங்க. திருப்பி எரிக்கிறாங்க இல்ல திருப்பி அதை பண்றாங்க அப்படின்னா நான் எப்படி இருக்கும்? அது பண்றது ஆர்டிஎம். ஆர்டிஎம் ஒரு ரூல் இருக்கு, ரேண்டம் டெத் மேட்ச் பண்ண கூடாது, ரீசன் எல்லாம் பண்ண கூடாது. உங்களை எரிச்சிட்டாங்க முடிஞ்சினா அந்த சீனரி இப்ப எனக்கு வந்து இப்ப ரீசன் இல்லாம தான என்ன எரிச்சிருக்காங்க. எரிக்க கூடாதுன்ற ரூல்ஸ் இப்பயா எரிச்சிருக்காங்க? இப்ப எரிச்ச கூடாதுன்ற ரூல்ஸே கிடையாது ப்ரோ. இல்ல இல்ல, இப்ப எரிக்க கூடாதுனா ரேண்டமா அப்பதான் நம்ம கூட்டிட்டு போய் எரிச்சாங்க. இப்ப அது உங்களை ஒரு ட்ராப் வச்சு பிடிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க இவங்க வந்து நமக்கு பிடிக்காத கேங்கா இருக்கும், மாஃபியா கேங்கா இருக்கும். இல்ல மாஃபியா கேங் இல்ல, அந்த நரி கூட்ட மார்க்கு ஏதோ ஒரு கேங்கா இருக்கும், உங்களுக்கு பிடிக்காத கேங்கா இருக்கும். உங்களை இதுக்குதான் வேண்டாம் வேண்டாம் கொடுப்பாங்க. அட்மின்ஸ் பார்ப்பாங்க. அவன் ரெகுலர் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டான். சப்ரஸ் ஃபயர், சப்ரஸ் சப்ரஸ் ஃபயர் நம்ம சுத்த தப்பு, அதுக்கு இது பண்ணுவாங்க. நான் எடுத்துட்டீங்க ப்ரோ, தெரிஞ்சிருக்கா யார் கிட்ட வச்சிருக்கான் எதுமே பண்ணலாம். பாடு தர 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 ஃபயர் பண்றான். டிங் ஃபயர் கொடுத்து அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொடுத்து சமரேட பண்ணிட்டான். அவன் எதுமே பண்ணல. அவன் பாடு அப்படியே நின்னுட்டு இருக்கான். பாடு குடிச்சிட்டே இருக்கான். அப்படியே வந்து போறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பய இருக்கு, கேட்டா அப்படி வந்து பண்ணணும். பண்ணது கேளு. அதான் ப்ரோ கேக்குறேன். இப்ப வந்து நான் வந்து எனக்கு முன்னாடி எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஓகே, எதுவுமே இருக்காதுன்றது ரூட்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே. அவனுங்க எனக்கு வந்து வார்னிங் நீங்க சொன்னோம். ஓகே, ரெண்டு பேர் தான் இருக்காங்களா? ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா என்ன போது மீறி ரெண்டு பேரும் அங்க இருக்க ஒருத்தர் சுட்டுருக்கணும்ல, இல்ல அடிச்சாது பண்ணிருப்பாங்களே. டப்பு டப்புன்னு ரெண்டு பேரும் அவனுக்கு உண்டா என்ன அர்த்தம்? ஆர்பி ரூலர் மாதிரி மதிக்காம நிறைய பேர் இப்போ தான் விளாட்றாங்க. ஆர்பி ரூலர் ஃபுல்லாக படிக்கிறதே இல்லை, சும்மா வருவாங்க சொல்கிறானு போகிறாங்க. நிறைய பேர் கொடுக்கும். அதான் மேடம், அது நிறைய வார்னிங் போட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இப்போ ரேஸ் பண்ணியிருக்குல்ல, இந்த இஷ்யூ பார்த்துக்கலாம். எல்லாம் பிளேயர்ஸ் தானே, புது பிளேயர்ஸும் இருப்பாங்க. இல்லை வரும்போது நம்ம வந்து அவங்கள போட்டு என்ன அந்த கேங்க் இந்த ஏரியா வந்து யார் தெரியுமா? இல்ல இதுல என்ன எதுக்காக சொல்றே அப்படின்னா, இவன் அங்க வந்து என்னைய வந்து ஜெண்டா ஜெண்டா பார்த்து வந்து என்னை கூப்பிட்டு இங்க வாழ்க்கிறா வந்து கூட்டிட்டு போனான். வாடிக்க பார்த்து வந்து நாங்க அங்க பேசுறத வச்சு கிடையாது. அவனா வாழ்க்கிறா அங்க வந்து பண்ணது பண்ண கூடாதுல்ல, அங்க வந்து பண்ணது பண்ண கூடாதுல்ல. என்ன பாடிக்கலாம் பாத்துட்டு
அவங்க அவங்க மேல ஆக்சன் கண்டிப்பா இருக்கும். பாடிகம் பார்த்து ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணாங்கன்னா ஜெண்டா ஜெண்டா வாங்க இங்க வாங்க இங்க வாங்க வந்து கூட்டிட்டு போறானே அவனுக்கு. ஸ்னைப் பண்ணனும். அத ப்ரோ அவங்க எல்லாத்துக்கும் உண்டால என்ன சர்வர்ல என்ன ஆக்சன் உண்டா அவங்க. டேய் பெட்ரோல் இருந்தா போறா பெட்ரோல் இருந்தா போறா அம்மா சார். டேய் பெட்ரோல் கண்ணி எம்டி போடு. உட்காந்து போடு. உட்கா ஒரு டைம் உட்காந்து எந்திரிச்சு உட்காரு. போடுடா. இதே ஏறாது ஏறாது போடு போடு EMS கூப்பிட்டு சொன்னா நான் பர்ன்ட் போட்டுட்டே இருக்கேன் காப்பாத்துறாரு அதையும் சொல்லணும் ஏறி இருக்கா பாரு எவனும் வந்திருக்கு வா 53 க்கு போய் பெட்ரோல் போட்டு போறோம் பின்னாடி தான் இருக்கு பெட்ரோல் போ போ Alan bro, I'm just telling na swam பண்ணல இது one time தான் போட்டுர்க்கேன். அடி மாத்து நினைக்கிறே ரீதுடா. வெடிச்சிருமோ? நீ எடிச்சு விடா வெடிச்சிரும். ரிப்பர் கிட் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து சரி பார்க்கறேன். இது டூல் கிட் இருக்கு. வெளிய விட நான் ரிப்பர் பண்ற பெட்ரோல் போட்டு வா. முட்ட பொம்மா அட பட்டை பம்மமே டேய் சாப்பிடுறா கீழே உள்ள போறோம் நான் நான் தெம்பா தான் இருக்கேன் நீ என்ன பண்ணு அது பெட்ரோல் போட்டு எடுத்துரு ரிப்பேர் கிட் போடு ஆ அங்க வர இரு ரேடிய மாறுவோமா ரேடிய மாறிடு இங்க பக்கத்துல வா என்எல்டி மாத்திட்டு அங்க போய் சொல்லிடு என்ன தம்பதாறு 36 ஓகே மெதுவா 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 நிறுத்து நிறுத்து இறங்கு போடு போடு பக்கமா தான்டா இருக்கு போயிலாண்டா இரு போட்டேன் எங்க போறேன் இப்ப குரூஸ் இருக்கு ராஜ் பண்ணு ஓகே ஓகே போட்டே ரிப்பேர் கிட் போட்டியா போட்டேன் ஆனா ரிப்பேர் ஆகல நினைச்சா என்ன ஆவுது ஆவுது குஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா குஞ்சிருக்கு ஆயிச்சு வா உட்கார் அப்படியே உட்கார் போ 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 ரேடியோ சேஞ்ச் பண்ணியாச்சு கைஸ் ரேடியோ சேஞ்ச் பண்ணியாச்சு நீங்கள் அப்போவே சொன்னீங்க அவன் அவன் கேட்கி விட சொல்லி எஸ் அப்படியே சொன்னேன் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே போட்டு பெறாண்டுச்சு இன்னும் இவங்களை முகரம் கட்டெல்லாம் பார்த்தா கண்ணு வைக்கிற மாதிரியே தெரியல எனக்கு ஓகே சொல்லுங்க எனர்ஜி பேசிக்கிட்டு இருக்கேன் வாட் இஸ் தி பிளான் என்ன பண்ணுவோம் எது எத்தனை கேங் இருக்கு நமக்கு எதிரி கேங் நமக்கு இப்போதைக்கு ஃபைட் நரி கூட்டத்தோட தான் போயிட்டு இருந்து போடுவோம் அவங்க அந்த ஏரியால இருக்காங்களான்னு தெரியல நரி கூட்ட ஏரியால போவோம் போய் பாப்போம் பாப்போம் ஸ்டிக்கரிங் பண்றதுக்கு இருக்கா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கு அட இறக்கி விடுமா வெடிச்சிட போறேன் சரி நைஸ் வண்டி டேய் முருகேசா ரொம்ப நன்றிடா இந்த முட்டை மாவு அடிச்சு கொன்றோம் அங்க போய் வேடிக்கை பாத்துட்டு அம்மா வாசை தம் ஆ இது தண்ட கர்ம அந்த அம்மா இது முட்டை மாவு கொஞ்சம் சோறு குடுறா செத்துற போறேன் இங்க வா இது சுண்டை கஞ்சி தர குடி இங்க வா சுண்டை கஞ்சி தான் வேணாம் எனக்கு சோறு குடு இட்லி தோசை ஏதாவது குடு குடிச்சிட்டேன் நான் பாயாசம் குடிச்சேன் ஏதாவது குடு
கால் வேற நுட்றேன் அடி வாங்கிருப்பேன் போல இருக்குது நிக்க முடியல வா போயிடு முதல்ல அத வேற பார்க்கணும் செக் இன் பண்ணனும் எப்படி அதர்சன் தாப்டி थैंक यूடா இன்னும் கொஞ்சம் இருந்தது ஒண்ணுதான் சுண்ட கஞ்சி வேணும் தரம் கொஞ்சம் குடி டேய் சுண்ட கஞ்சி வேணாம்டா வேற நல்ல கின்னன ஒரு முட்டை பாமா போடலாம் நல்ல என்னது மா இங்க பேசிக்கிட்டு இருக்கமா உங்க கிட்ட எத்தனை ஏர் கன் இருக்கு என்கிட்ட ரெண்டு இருக்கு அது மோட்டல்ல ரெனியூ பண்ணிட்டீங்களா ஆமா ரெண்டு இருக்குன்னு சொன்னாரு நீங்க மோட்டல்ல வச்சிங்களா வண்டி வேற ரெண்டு கொட்டை இருக்கும் போய் பாக்குறியா இந்த வண்டிலயே போக போறமா யாரவன் ஏய் இப்படி யார் மூணு பேரா வண்டி எடுத்தான் ஆமா இது இந்த வண்டியே ஓ அது நீ எடுத்தீங்களா சார் ஆமா ஆமா நான் எடுத்தது நாலு பேர் போற வண்டி எடுத்துக்கோங்க நானே நின்னுட்டு தான் இருக்கேன் ஹாஸ்பிடல் வர போறோம் யாவன் வந்துட்டான்டா ஆறு ஏய் இவன் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கானா இவன தான் அப்புறம் நேத்து போய்டான் போடுதோம் நான் அங்க இருக்க பத்தி லாபத்துல அவன தான் போடுதோம் இவன தான் போடுதோம் அந்த குழந்தையா இவன் தான் நேத்து கிரீன் லைக்கி தான வந்துட்டேன் இல்ல நான் இல்ல ஐயா அவன் மூதா வந்துட்டு போறான் அவன கேளு கேட்டா அப்புறம் குடுத்துறோம் போல கேடா நீ தான் எடிச்சு கேட்டா அவ கார் தான் எடுத்துக்கறானே கேட்டோம் கேட்டா என் கார் வரது வேற வந்து எடுத்து போய் எடுத்துடா அப்படிட்டோம் கார் சொந்த கார் நீடாடா இன்னே உட வண்டி கவுந்து இருக்கு இருங்க 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 இருமா என்னப்பா அவசரம் உனக்கு என்ன கார் வெடிச்சிருக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் மத்தியானமே இல்லை நான் சாயந்தரமே லேட்டாக சாப்பிட்டேன் ஸோ இப்போதைக்கு பசிக்கல பார்ப்போம் பசிச்சா சாப்பிடுவோம் ப்ராப்ளம்லாம் இல்லை யாரும் பண்ணலை பண்ணால் தான் வரும்352 உள்ளே காணோம் ஃளைட் ஏறிட்டாம் போல இருக்கு யாரு ப்ரோ டேய் கொடி இருக்கியா உள்ள தான் இருக்கியா விளையாட முடியும் ப்ரோ உங்களால் வந்து ஆனால் வந்து 50K பில் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஓரளவுக்கு விளாட்லாம் பட் ஸ்ட்ரீம்லாம் பண்ண முடியாது ஸ்ட்ரீம் பண்ண நினச்சிங்க நல்லா விளாடலாம் என்ன சொல்றேன் சொல்லிட்டு இருக்கேன் நானே கிழிஞ்சுது அங்க கேட்டதை இங்கே சொல்லிட்டு இருக்கேன் வாட் இஸ் யுவர் நேம் ஐயா என் நேம் சாச்சா ஐயா சார்லி செல்லமா சாச்சான்னு கூப்பிடுவாங்க சாச்சா ஐயா ஓகே சாச்சான்னா தாத்தான்லாம் சொல்லுவாங்க தாத்தா இல்லையா சாச்சா சார்லியே செல்லம்மா சாச்சான்னு கூப்பிடுறாங்க ஏ அது என்னவோ தெரியல என்னமோ தெரியல நல்லா இல்லல என்னையா என்னமோ தெரியல நல்லா இல்லல என்னதுயா சாச்சாங்கிறது சார்லி எவ்வளவு அழகா இருக்கு என்னையா சார்லி நல்லா இருக்குலையா சார்லி தான் நல்லா இருக்கு எவனா உன்ன சாச்சான் கூப்பிட்டு அடிச்சு வாயை உடைச்சிரு ஓகே சரிங்கய்யா ஏ முட்டை பொம்மா சும்மா என்ன ஆச்சு இவருக்கு வாக்கி டாக்கி ஆச்சு சூப்பர் சார் அவரு
ஏய் என்ன அவரை மேடம் தூக்குற வாடா போவோம் டேய் இங்கட்டு வா டீம் கம் 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 டோர் லாக்ல இருக்கு நவுனினா உட்காந்துருக்கேன் எங்கடா நம்ம கிரி ப்ளே காணோம் கிரி ப்ளே கிரி ப்ளேயா கிரி ப்ளே காணோம் கிரி ப்ளே கேக்குதா கேக்குது மாமா கேக்குது எங்க ஓடிட்டு இருக்க இங்க ஓடி பண்ண பிரச்சனையா ஓ எவ்வளவு ரெம் டிபி தான் போட்டுருக்க சரி வாங்க அந்த மோட்டல் போங்க ஹரி PUBG ஹே ஹே லவ் யூ லவ் யூ மா மண்டையோட ஸ்பெக்ட் சொல்லுங்க என்னோடதா ஜான்சன் ராஜா வணக்கம் மொபைல் சிப் தான் போட்டுருப்பாங்க அது கம்மியான கம்மியா தான் கம்மியான சிப் தான் போட்டுருப்பாங்க அப்ப ஸ்ட்ரீம் என்ன குவாலிட்டில பண்றீங்க 720 என்ன பிட் ரேட் 2500 நம்ம கரெக்ட் தான் வச்சிருக்கீங்க அப்ப எப்பயுமே டெம்ப் கிளியர் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல வந்து பிரவுசர் ரன் பண்ண கூடாது எதுமே ரன் பண்ண கூடாது நீங்க ஆக்சுவலா இப்ப சொன்னது மண்ட பிரச்சனைங்கிறது அது இல்ல நெட் கட் ஆகும் நைட் வந்து நெட் ஸ்லோவா இருக்கும் அது அந்த பிரச்சனை அது ஒண்ணு ஆமாமா அந்த ஐயா அதே மாதிரி அந்த எம்எஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்ல போய்ட்டு பிரவுசர் லிமிட் நான் நால் வச்சுக்கோங்க ஐயோ மேல இருந்து கீழ விழுந்து கால் கை உடைஞ்சிரும் திருப்பி ரிலாக்ஸ் க்ளோகு ஹாய் ஹாய் குட் ஈவினிங் அந்த பஸ்ல கேக்கல திடீர்னு பேசிட்டு இருந்தார் ஆஃப் ஆயிட்டாரு உள்ள போயிட்டாரு ரூம் உள்ள போய் கதவு தட்டிட்டாரு கோவமா அப்படியா அப்படி தான் இத வந்துட்டு உள்ள வந்துட்டாரு ரெண்டு ரைஃபிளையுமே எடுத்துட்டாரு சூப்பர் எனக்கு எனக்கு ஒண்ணு கொடுத்துரு ரெண்டு ரைஃபிள் இருந்து எப்படி எடுத்தீங்க கையில ஒண்ணு தான் எடுக்க முடியும் ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கோம் ஒன்னு தான் வந்திருக்கு ஒன்னு ஏன்ட்ட கொடுத்துட்டு ஒன்னு எடுத்துடு வா பாவி அது வெர்ஜா இருக்கோ சச்சோ அதான் நீங்க பாருங்க ஒன்னு கார்பன் ரைஃபிள் ஒன்னு M4 ரெண்டுமே வேற வேற கன் அப்ப பிரச்சனை இல்ல M4 னு ஒரு கன் இருக்கா நம்ம யூஸ்லா நீ குடுப்பல அது ஒன்னு இன்னொரு வந்து புல்ப் அப்ப ஏதோ ஒரு கன் பேர் ஏதோ இருக்கு அது என்ன தெரியல ஆ அப்படினா வெர்ஜா அது வந்து புல் புல் சிங் புல் புல் ஏதோ ஒன்னு இருக்கு ஐயா அது மா புல் புல் M4க்கு வந்து எனக்கு வெப்பன் கிளிப் வேணும் எடுத்துட்டேன் ஏய் QPZ ரெண்டு கன்னு எடுத்தீங்கன்னா அப்ப ஒன்னு அம்மாசைக்கு கொடுத்துருங்க எனக்கு ஒன்னு கொடு ஒன்னு அம்மாசைக்கு இருங்க எடுத்துட்டு வரேன் அப்ப பித்து கிளிப் இல்ல வச்சிரோண்டே ஏய் உனக்கிட்ட இருக்கு மேடா ஆல்ரெடி அது அன்னைக்கு செத்தல காணாம போச்சு டேய் வண்டிக்குள்ள வச்சிருப்பீடா வண்டிக்குள்ள வச்சிருப்பீடா வண்டிக்குள்ள வைக்கல நேத்து தான் மயங்கி விழுந்துட்ட போங்க அடிச்சு விட்டாங்க அப்படி அம்மாசை போய் சொல்லுது ஏய் சத்தியமா நேத்து என்ன பண்ண போய் கார் எடுக்கலாம்னு சொல்லி கார் எடுக்க போனே கரெக்டா அந்த ஏதோ புகையை அடிச்சு விட்டாங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அப்புறம் அப்படியே ஃப்ளைட் ஏறிட்டா முடிஞ்சு போச்சு ஜோலி இப்ப நான் சொல்றதுக்கு நம்புறியா நம்பலாம் நம்பிதான் ஆகணும் இல்லைன்னா கொட்டில குத்தி விடுவேன் பொம்பளை பிள்ளை இருக்கும்போது இப்படியா பேசுறது இது இது பொம்பளை பிள்ளையா இது பஜாரி இது சனிய அப்படி பேசாதீங்க ஆசை எனக்கு கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துச்சு எனக்கு கொடுக்கல அப்ப அப்படிதான் திட்டுவேன் அப்படியா ஓ மை காட் பாத்தியா வேற மாதிரி தான சொல்ல வந்த நீ வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேணா எப்படி யானைய தான் கொண்டதுன்னு காட்டணும் அதேதான் மண்ட சூடா இருக்கா வேற ஏதாவது சூடா இருக்கா ஆசை எனக்கு முத்தம் கொடுத்தா அதே மாதிரி போன் கொடு புல்லட் வந்திருக்கன் பாரு டேய் வந்திருக்கு என்னமா வந்திருக்கு இரு ஆ வந்திருக்கு வந்திருக்கு வா இப்போ போய் புல்லட் கிளிப் வாங்கணும் வாங்குவோம் வாயில சுட கூடாது வாயிலே குடு நம்ம தான் வாயில குடுக்கணும் அவ அந்த குடுல கிஸ் இது எப்படி ரினியூ பண்றது இது எப்படி ரினியூ பண்றது அங்க எந்த மோட்டல் வாங்க நீங்க முன்னாடி இருக்கணும் நினைக்கி வாங்க இறங்க ஜான்தனா அது ரொம்ப தப்பு இந்த மாதிரி செயல் பண்ண கூடாது சிமிங் பூல்
தவறான செயல். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் த ட்ரிப் வேர்ட். இறங்கி அதல போய் ரெனியூ பண்ணுங்க. அது ரொம்ப தப்பு. ஓகே. இத இங்க இருக்கா. தயவுசெய்து என்ன இன்னொரு வாட்டி இதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டி போனீங்க. மேல ரெனியூட் வந்துருச்சு அவ்வளவுதானா? காசு நான் பே பண்ண மாதிரி தெரியல. ஓகே. ஓ அக்கவுண்ட் வந்து போப்போம். ஓகே. இங்க என்ன ரூமே அவேலபிள் இருக்க மாட்டுகுது. சரி செத்துறாத. என்ன ஹாஸ்பிடல் கூட்டி போடா. இப்ப எழுத்தர் இருக்குனா ஒருவேளை சண்டை வந்துச்சுனா தேவைக்காக. ஃபேஸ் கேம் நல்லா இருக்கா? थैंक यू. பண்றோம். அருணீஸ்வர் ஹாய் ஹாய் குட் ஈவினிங். பண்றோம். போலீஸ் ஏதாவது அப்புறம் கூடாது. கீரிப்ல சேனல் நேம் வந்து நம்மள லாண்டன்ஸ் கேமிங் ஏதோ வரும். போலீஸ் வம்பல் கூடாது. அதுக்காகவே போடுறீங்க, அத சொல்லிக்கிட்டே போடுறீங்கன்னு சொல்றாங்க. தெரியாம பண்ணா கூட பரவாயில்லை. அப்படி அப்படி தெரியாத மாதிரியே மேட்ச் பண்ணி கொண்டு போறா கூட பிரச்சனை இல்லை. அவங்க மேட்ச் எல்ஸ் ப்ரோ எனக்கு ரிப்ளை பண்ண ப்ரோ. என்ன சொன்னா? ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் எல்ஸ். அவ்வளவுதான். சந்தோஷமா இப்ப நம்ம குரூப்ல இப்ப பேசிட்டே இருக்கோம். பட் நம்ம பேடி கேம் போல அப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது. ஜெட்டாக்கார எடுத்து கிளப்புங்க. கிளப்பியாச்சு. அது எப்படி நியாயமா? அதான் சரி பெட்ரோல் பங்கல கூட அப்படி வெடிச்சு செத்துறோம். ஆட சனியனே வா எப்ப பார்த்தாலும் என்னதுன்னு ஒண்ணாதுன்னு வேற மாதிரி வேற மாதிரி அதானே வா. இப்ப என்ன வாங்கணும்? கிளிப்பா? சரி இப்ப எனக்கு விப்பன் கிளிப் ஒண்ணு தான் வாங்கிருக்கேன். இன்னும் ரெண்டு வாங்கி கொடுங்க. இருங்க. நாட் எனஃப் கிளீன் மணியா? காசு இல்லாம கடைக்குள்ள வந்தா கடைக்கார செருப்பால கேக்குறீங்க. கிளீன் பண்ணி இல்லங்கது. காசு கொடு முட்டவுமா. ஒரு 10,000 கொடு. ஏய் என்கிட்ட வெப்பன் கிளிப் இருக்குடா. வேணுமா? இந்த இது வாங்கிரோம். பாங்களா தரேன். ஓகேயா? வெப்பன் கிளிப் ஓகே. ஓகே வந்துருச்சு. வா போலாம். காசு இருக்கா? பிஸ்டல் வாங்கி வா. அது என்னன்னு இருக்கும் பேரு? காசு கொடுங்க. பிஸ்டல் வாங்கி. பிஸ்டல் தான் இருக்கும். பாக்கி காசு 2000 தான் இருக்கு. இப்ப வெப்பன் சரி வாங்க போறோம். ஏய் இது இது என்னன்னு இருக்கும் பேரு? நீ கொடுத்தது முட்டபமா? நீ கொடுத்தல இப்ப ஒண்ணு. அது என்னன்னு இருக்கும்? வெப்பன் கிளிப் ஐயா. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. பெட்ரோல் பட்ற வெயிட் வெயிட் செத்து பிட்ட தூக்கிட்டு போறோம். வெயிட் பண்ணு. எம்மாடி அதுக்குள்ள நிறைய புல்லட் இருக்கு. எடுத்து லோட் பண்ணுங்க. சும்மா கின்னு நடிக்கலாம். ஓகே பெட்ரோல் ஃபில்லிங் 57 58 60. டடா இங்க வந்து சுட வா. பெட்ரோல் பங்க பேங்க்ல இருந்து போமா. பேங்க்ல இருந்து என்ன என்ன மோத ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. முட்டி உடைஞ்சிருச்சு. மேல இருந்து விழுந்துட்டேன். எத்தனை தடவையா ஆஸ்பத்திரி போ பாவி. அந்த இது மோட்டல்ல இருந்து கீழ குதிச்சு சாகசம் பண்ண ஜாக்கி சான் மாதிரி லைட்டா லைட்டா பிசுறு தட்டிடுச்சு. கீழ விழுந்துட்டேன். நான் வரேன். சரி ஓகே ஹாஸ்பிடல் வேற கூட்டு போயிட்டு ஆளை கடத்திட்டு வாங்க. பேங்க் போவோம். ஏமா அந்த இது திங்ஸ் எடு. ஒருவேளை மாட்டுற மாதிரி இருந்தா சுடுங்க. அப்போ கையில பெரிய துப்பாக்கி வச்சிருக்கீங்க. லெட்ஸ் கோ பர்ட். ஏ கார் சரி பண்ணவா? இது பாத்துட்டு இருக்கேன். சரி இதுக்கு போயிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு கார் சரி பண்றேன். இது ஒரு இது கேரேஜ் பண்ணினாதான் பேங்க்ல திங்ஸ் எடுக்க முடியும். இந்த கேரேஜ் தான். ஏதாவது ஒரு கேரேஜ் போவோம். மெயின் கேரேஜ்ல இறக்கி விட்டுட்டு லவ்லி முட்ட பம்மா வா. பாத்துட்டு திருப்பி வர வாங்கிவா. பம்மானா அதான் ஏறிட்டு மிதிரும். You talk like Angor Allen. Allen Maria, அது எப்படி தனியா பேசுறது? ஓகே. டைப்ல ஜன லேட்டன்ஸ் கேமிங் தான். திருப்பி அவட்ட வர என்னது கேட்டு சொல்றது அதான் சொல்லிட்டேனே. லேட்டன்ஸ் கேமிங். அம்மா என்ன சினரியோ? அம்மா என்ன சம்பவம்? என்ன சம்பவம்? புரியல. யார் வந்து Oh my god.
யார் இப்ப குடிச்சது அப்படியே சாவ அடிச்சிரமா ராசா என்னடா இது ஒரு சுப்பல வண்டி மாத்திருச்சு அம்மா கீரி புள்ளை காணோம் கீரி புள்ளை கீரி புள்ளை காணோம் டேய் ரேடியோல இருக்கீங்களா இருக்கேன் கீரி புள்ளை காணோமே அந்த பாவப்பட்ட ஐயா அது மண்டை வெடிச்சிச்சு போல இல்ல 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 இங்க இரு கராஜில் நிக்கிது கர அட லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கங்க யா வை சூப்பரா அதுக்கே இப்படி ஜிரிக்கிற உலந்து 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 பரணலாம் ஜிரிக்கிற ஐயா இல்ல இங்க யாரோ உள்ள யாரோ உட்கார்ந்தது இப்ப என்னது தூக்கிட்டாங்களா யாரே ஐயோ யார் சுடுறா எதுக்கு நான் தான் சுட்டேன் என் கார்ல இருந்து எடுத்து எனக்கு கீழ தள்ளி விட்டு கார் எடுத்தா போட்டேன் ஓடுங்க வா ஓடிடுவோம் போ போலீஸ் வரும் ஹாஸ்பிடல் வாங்க அப்ப ம் போட்டுக்கோ வெரி தர ஓகே ஓகேங்க அவ்வளவுதான் போட்டேன் ரன்னிங்லயே போட்டேன் யாரு நீதான் சிரிச்சிருக்கியா ஸ்மைலி பாரியா ஐயா கிராஃப்டிங் லொகேஷன் கண்டுபிடிச்சி செஞ்சு இந்த மாரலாம் வந்து என்கிட்ட உம்புடுக்காதீங்க அப்புற வாய புலந்துருவீங்க எடுமா சீலா ஜி முட்டபொம்மா எங்க இருக்க முட்டபொம்மா எங்க இருக்க ஐயே ஐயோ டங்க் ஒன் சம்பவம் மோட்டருக்கு முன்னாடி இருக்க கராஜ்ல மாவா சார் இருக்கீங்க பிரா பிரா வந்து நான் பாட்டுக்கு ம் ஓபி அவன் பேர் என்ன தெரியல. சம்பவத்துக்கு வரியா நீ சம்பத்துக்கு வரியா ரஜினா ரஜினா வா என்ன ரெண்டு வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு சம்பத்துக்கு வரியா ரஜினா பாபா எப்படி கார் வேற வாங்கிட்டியா மொத காரியா சொந்த காசுனே இந்த காசு இல்லையா அப்ப இவனலாம் திருப்பி அம்மா இப்ப நான் சுத்திட்டு வந்தனே போலீஸ் வந்துருக்கீங்க அங்க வர வர தூக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் வர வந்திருக்கோம் என்ன அந்த பக்கம் போறீங்க அங்கட்டு போவானால அந்த வர பெரிய வண்டி பெரிய பொம்மா என்ன மேல அங்க இருக்க அம்புடு வரைக்கும் இப்ப ஜிஎஸ்ஆர் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா யார் கிட்ட என்ன அட்ரஸ் எடுத்துட்டு இருப்பா யார் சுட்டா எடுத்துட்டு இருப்பாங்களா ஆமா டெஸ்ட் எடுத்தா டெஸ்ட் பாஸ் வரதா தீட்டி போறாங்க யாரம்மா புட்ட பொம்மா அண்ணா வருது உம்மா 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 லவ் யூ லவ் யூ ஆல் ஏய் ரஜினா ஹெல்மெட்லாம் போட்டுறதா
ஹெல்மெட் வண்டில போன கலந்து நீங்க ஹெட்செட் போட்டுப்பீங்க நான் பாடு போட்டா ரன்னிங்ல போயிட்டு இருந்தா நான் பாடு சுட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படியே சுட்டிட்டு நான் பாடு வண்டி எடுத்துனா அங்க வேற வந்து நான் சுட்டத கூட பார்த்துட்டு அங்க வந்து மார்படி தான் பண்ணிட்டு தான் கேங்ல இருந்து இன்னொரு தவர வந்திருக்கான் வந்து என் பக்கத்துல நின்னுக்கா அத நீங்க வேற வந்து உட்கார்ந்தீங்க கரெக்ட்டா அதான் பாக்குறேன் இன்னொரு தவர உட்கார்மா உள்ள தூக்கி டிக்கில போடு வேண்டியதான் கண்ணான்ல வச்சிட்டானா ஓகே அடுத்து பண்ணிரோம் போற போக்குல இங்க ஒரு போலீஸ் இங்க வந்திருக்கு பாரு போலீஸ் இங்க என்ன நடந்துன்னு பாத்துறோம் ஒரு பேங்க் மார்க் பண்ணிட்டு போறோம் ஏய் அவன் வருவா நினைக்கிறேன் ஹாஸ்பிடல்ல இருந்து பாப்பமா யாருங்க என்னையா கேக்குறா இல்ல கேக்குதா பேசுறது யாரோ சுட்டா இல்ல அவன பாப்பமா யா நீங்க எங்கள காயா சுத்தீங்க அநியாயம் நான் எதுக்கு பாத்துக்கிட்டு வாங்க போவோம் எங்கள தான் சுட்டமா யார் அது அது எப்படி உனக்கு தெரியும் தள்ளி விட்டு அதான் என் கார்ல வந்து உட்கார்ந்து இருந்தேன் வண்டி ரிப்பேர் பண்ணனும் யாரன்னு தெரியல மாஸ்க் போட்டுறாங்க கார் எடுத்து போட்டுட்டேன் ஓகேவா நான் ஏதோ வேற யாரோ நினைச்சு எங்க சுத்திட்டீங்க நான் நினைச்சேன் எனக்கு நான் ஒரு ஆள் மட்டும் தான் அவுட் பொம்மை மட்டும் அவுட் புட்ட பொம்மைய போட்ட நானு இல்ல இல்ல அம்மா இல்ல அருந்ததி அருந்ததி பொம்மை அருந்ததி ஆச்சே விட்டு சாரி சொல்லி இருப்பாங்க கார்ல உட்கார்ந்து பேசிந்தா பரவால கார் எடுத்து சுத்திட்டு போட்டோம் பெருசா கப்பல் எல்லாம் மேன்சன் தூக்கி போடணுமா அசிங்கமா பேசாதமா என்ன புள்ள வயசு சீலா புள்ள வயசு மாதிரியே இருக்கு கீச்சி கீச்சி கீரி புள்ள ஒரு டைம் வெளிய போயிட்டு உள்ள வந்த ஐடி மாறிடுமா ஆமா மாறிமா போலீஸ் வந்துது எதுக்கு சம்பந்தம் இல்ல பாரு ஐடி நம்பர் மாறும் bro ஓகே ஓகே போலீஸ் வந்துது பே போலீஸ் வந்துது இல்ல 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 வெயிட் பண்ணுங்க நிப்பாட்டி பேசிட்டு போறோம் நிப்பாட்டி பேசிட்டு போறோம் என்னன்னு கேட்டிட்டு போறோம் தெரியாம வந்துட்டோம் தெரியாம ஸ்பீடா போய்டேன்னு சொல்லுங்க டிராஃபிக் பென் மட்டும் போட்டு போயிருவாங்க ம் கேக்குது சொல்லுங்க கேக்குது சார் யா ஏ சொல்லுங்க ஐயோ இந்த பீசா கிளி கிளி ஹெல்மெட் வரட்டியா எதுக்கு அவர் பின்னாடி போறாரு எதுக்கு பின்னாடி போறாரு டேய் பேக்கப் பண்ணு எதுக்கு கூப்பிடுறான் பேக்கப் பண்ணல எதுக்கு பேக்கப் பண்ணாய் தெரியல நான் எதுக்கு பண்ணலையடா என்ன பேசிட்டு போறீங்க இல்லங்க பேசிட்டு போறேன் பேசிட்டு ஐயா என்ன பண்ணீங்க ஐயா ஹலோ சார் சார் ஹலோ என்ன பிரச்சனைன்னு கேளியா ஹலோ கேக்குதா ஹலோ சார் சார் என்ன பிரச்சனை ஹலோ கேக்குதா சார் உங்களுக்கு மண்டை கோளாறு எனக்கா கேக்கல சார் சொல்லுங்க சார் ஷவுட்ல போடுங்க சார் ஷவுட்ல போடுங்க என்னன்னு சொல்லுங்க ஆ கேக்கு சொல்லுங்க என்ன என்ன விஷயம் சார் ஒரே நிமிஷம் சார் ஆபீசர் வந்துட்டாரு உங்ககிட்ட பேசணுமா ஒரே நிமிஷம் எந்த ஆபீசர் சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார் இந்த வண்டி ட்ரக் டீலிங்ல ஈடுபட்டிருக்க மாதிரி தெரியுது ஒரு நிமிஷம் எந்த வண்டி சார் இந்த வண்டியா இன்னைக்கு இந்த வண்டியா வாய்ப்பே இல்ல சார் வாய்ப்பே இல்ல சார் வாய்ப்பே இல்ல சார் வாய்ப்பே இல்ல சார் பாத்து கன்ஃபார்ம்
சரி ஓகே कंफर्म பண்ணி வெயிட் பண்றேன் யாரோ வந்து சொல்லுங்க வெயிட் ஓகே சார் வர சொல்லுங்க ஏ ரன் ஆ कंफर्म ஓகே 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 कंफर्म பண்ணுங்க சார் कंफर्म பண்ணுங்க சார் வெயிட்டிங் ஓகே சார் ஓகே சார் வரீங்களா சார் சத்தியதே ஆ பின்னாடி வர போங்க பின்னாடி போங்க நான் வரேன் வரேன் ஃபாலோ பண்றேன் சொல்லுங்க எங்க போறணும் சொல்லுங்க நான் வரேன் கேட்றாங்க போவேண்டா நான் இருக்கு இருக்கு நம்பர் பா செக் பண்ணிட்டு போட் அவ்வளவுதான் நீ இங்க இருக்கோம் சாரி ஃபார் யுவர் டிஸ்டர்பன்ஸ் ஓகே 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 பை போனே காட்டி நம்ம தேவையில்லாம சேஸ் பண்ணனும் வெச்சுக்கங்க சேஸ் பண்ணி வேற கையில கையில சர்ச் பண்ணி எடுத்து விட்டுருவாங்க ஆமா கன் இருக்கு வர க்ரூசர் பின் நம்பர் கொடுத்துறேன் சரி க்ரூசர் மார்க் பண்ணுங்க மார்க் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணுங்க இறங்கி இறங்கி பேசக்கூடாது இறங்கி பேச கஃப் பண்ணிடுவாங்க பல்லு பிடிங்க உடம்பு சரியில்லை தான் வரல எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் यार का वो काड़ा पर रियल लाइफ ओडा इंगे विलोडा इन பண்றதா பா ஒரே போராட்டமா இருக்கு சும்மா கேளியேன்னு சொல்றாங்க திருத்தி மேந்திரோல ஏப்பா ரியல் லைஃப்ல தான் கால் தான் உட்றாங்க இந்த போக்கு எத்த புடிச்சு போய் காசு ஆக மாட்டேங்குது எப்படிடா தப்பிக்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியல அந்த மாதிரி ஏதாவது நல்ல போலீஸ் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இரு வரும் இறங்கிக்கிறேன் சாவடிக்கிறதுக்குனே வருது இது ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆக மாட்டேங்குது அது ஆகா ஹெல்மெட் மட்டும் ரெண்டு மூணு வாட்டி பண்ண அப்பதான் ஆகும் அம்மா நான் சீட்ல உட்கார்ந்திருக்கேன் இந்த வாட்ட வாட்ட ஓட்டுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல எனக்கு அப்பப்ப பந்து வெச்சற நைட் நீங்களே பல்லு புடிங்க கொரோனா ஆவா அங்கட்ட வந்து புடிங்க எல்லாம் இப்போ கொரோனா வந்துருச்சு அப்படியே லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிக்கங்க நம்பவே கூடாது சரி இப்போ எங்க மார்க் பண்றது மார்க் எங்க போறோம் யாச்சு போமா போடுவோம் ஏல ரெஜினா ஐயா நல்லா 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 நடிப்பியா அதே இருக்கா வெஸ்ட் இருக்கா நல்லா நடிப்பி ஆஸ்டேஜ் மாதிரி ஆஸ்டேஜ் யார ஆஸ்டேஜ் வெஸ்ட் அதல ரெஜினா தான் ஆஸ்டேஜ் அன்னைக்கு ரெண்டு ஃபைட்ல ஃபுல்லா முடிஞ்சிருச்சு வெஸ்ட் ஓகே நோ ப்ராப்ளம் ஐயா ஒரே நிமிஷம் ஃபாட மட்டும் வெச்சிட்டு வந்துறவா பக்கத்துல தான் கரஞ்சி காடை வச்சிட்டு வந்தேன் டக்குனு வா டக்குனு வச்சிட்டோமா ஏய் நம்ம கேங் கிட்ட கேட் வெஸ்ட் இருக்கான் கேட் போமாடா நம்ம கேங் கிட்ட கன் தரும் கன் போய் வாங்கணும் நம்ம கன் வெஸ்ட் கேட் போமா 95 ல இருக்காங்க எதில இருக்காங்க 94 கேப்போமா முட்டை ஒரு ராபரி போறேன் முடிச்சு கூப்பிடவா ஆ ஓகே ஓகே காசு வாங்கிட்டியா நீ ஆ வாங்கிட்டேன் ஓகே கார் வாங்கலனா வாங்கு நான் அந்த ராபரி முடிச்சிட்டு வரேன் ஓகே ஓகே ஹேக் பண்ணிட்டேன் போலாம்
ஹெல்த் ஃபுல்லா பாதி குறஞ்சிருச்சு இடி இடி அந்த மூதே விதம் கார் எடுத்து போச்சு சீக்கிரமாமா சீக்கிரமா எல்லாம் புருஷன் கார் எடுத்து நேரா அங்க போயிரும் ட்ரக்க நிறுத்த முடியாது ஏவனாத அந்த ஓட்டில போறானே அதான் இவன் வந்து புடிச்சேன் எனக்கு டேய் நம்ம ஹெல்மெட் போடுறா ஹெல்த் பாதி தான் இருக்கு யா ஹெல்மெட் டேய் போலீஸ் சைலன்சர் கேக்குதா சவுண்ட் மோண்டி இல்ல போலீஸ் சைலன்சர் தூரமா கேக்குதே அது புட்ட பொம்மா அது அது இடிச்சு போடு போது ஏய் போல ரைட் ரைட் ஏறுங்க உள்ள பாவி நான் ஹோட்டல் எடுத்துல சைடுல ஏறணும் மூரே இரு இரு நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உட்காருங்க சேஸ் சேசிங்ல எப்படி உட்காருறது யார் ஹெல்ப் பண்ணுவாங்க உட்கார உட்கார யார் ஆட் பண்ணுது அப்ப அப்ப நானே ஓட்டற வாங்க 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 திடீர்னு திடீர்னு மண்டை அடிச்சனா என்ன திட்ட கூடாது பயங்கரமா பார்த்தல சீச்சி அப்படிலாம் திட்ட மாட்டோம் சொல்லி தான் வாயை புளக்க போறானே நினைக்கிறேன் போமோ லெட்ஸ் கோ பாடே லெட்ஸ் கோ பாடே அம்மா உங்க மண்டைக்குள்ள நீங்க வீர் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு ஆமா வீடு அதேதா கொஞ்சம் மூணு தான் அடிச்சேன் அதுல கொஞ்சம் தான் வெச்சு வந்திருக்கேன் எனக்கு வந்தா சொல்லல தமீம் ஏ மண்டைக்குள்ளயா ஆமா இல்ல நான் தான் அடிச்சிட்டு நான் அடிக்கிய வீடு நான் தான் அடிச்சிட்டு இல்ல இல்ல பாடி கேம்லயா பாடி கேம்லயா காலங்க வந்து எதில இருப்பீங்க அது சும்மா அந்த பாட்டில் தான் படி ஏய் எனக்கு புடிச்ச கார் நிக்குது ஐயோ ஐயோ இருடி உன கொண்டு போய் உன வேற மாதிரி ஆக்கிறேன் இரு ஏய் எப்ப பார்த்தா நீங்க திரும்பறப்ப இந்த பைப் ஓடுது கேக்குது கேக்குது ஏ மண்டை அடிச்சிட்டீங்களா கேக்குது இல்ல இல்ல எங்காருங்க 95 ல இருப்பீங்களா 94 ல இருப்பீங்களா ஐ திங்க் 92 94 அந்த 94 இப்படி பாருங்க 94 கனெக்ட் பண்ணேன் ஐடி வரலைங்க ஓகே ஐடி வரலைங்க எங்கங்க கிட்ட கேட் வெச்சு பைக் எடுத்தான் குட் நைட் குட் நைட் பெஸ்ட் ஆஃப் தி பைக் மாஃபியா கேங்லாம் ஜாயின் பண்ணியாச்சு நேத்து தான் ஜாயின் பண்ணோம் ஓகே ஓகே ரெடி பண்ணிச்சு எவ்வளவு வர ஆமா ஓகே ரெடி பண்ணி யாங்க இல்ல மெதுவா குப்ப பரக்கி ஸ்லோமோ மாறிடும் கொஞ்ச நேரத்துல மாறிடும் அப்படி தான் அப்பப்ப அப்பப்ப நம்மள வந்து கோலார் கொடுக்கும் கோலார் குமார் கிராஃப்ட் ஏரியா இது இருக்கலாமா பழுத்த பேல இருக்கேன் சரி இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் ஒரு ட்ரக் ஆர்டர் நான் வந்திருச்சு வாங்க வந்து ஏதோ ரெண்டு வாட்டி கேக்குது யாரனும் செக் பண்ணிக்கங்க அரிய அரிய அடிக்கல இத தூக்கி உட்கார வைப்பல ஐயா பாமைங்க பாமைங்க வாங்க அதா வைக்க போய்டாங்களே போய் வைக்க போங்க நான் வந்து வந்தறே வெடிக்கும் வந்துட்டே பேசாம பாமே ஏய் சின்ன பொம்மை அரிய தூக்கு இத தூக்கு நீ மட்டும் மார்க் பண்ணி இது பண்றா இந்த சின்ன பொம்மை இல்ல நீ மட்டும் மார்க் பண்ணி ஏய் எங்கடா கீரி புள்ளை காணோம் மண்டை வெடிச்சிட்டு ஏய் கீரிப்ல செத்துறா கேட்டல்ற நீங்க ஒரு டெட் பாடி இருக்கிற மாதிரி ஏய் எப்படி வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு டேய் ஜெண்டா வண்டி எடு ஜெண்டா அண்ணா பாடு கரண்டா வேற தோசை ஏய் ஜண்டா இவனை போட்டது யாரு தெரியல நான் சொல்லலடா போலீஸ் சுத்து
எடுக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் நிறுத்து எல்லாம் கழட்டுங்க எல்லாம் கழட்டுங்க ஏய் நமக்கு தெரிஞ்ச இஎம்எஸ் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச இஎம்எஸ் இஎம்எஸ் நம்ம தெரிஞ்ச யாரா இருக்காங்க பாரு அவங்கள கூப்பிடு நமக்கு தெரிஞ்ச இஎம்எஸ் யாரா இருக்காங்க பாரு நம்ம கேங் தான் ஃபோன் பண்ணோம் முட்டா பாட்டு போட்டுருச்சான் நான் சுட்டு சொல்லடா சுற்று போனோம் அப்படிங்கதான் கேட்டேன் போட்டு இருக்குடா ஏ முட்டை போக மாடாது பாவீங்களா ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு டெரரா போய் ஒரு கொள்ள அடிக்கலாம் பார்த்தா தூக்கிட்டு போதா போ 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 வண்டிடு 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 எப்படி அபாடி கீழே போட்டு வந்தீங்க யார் மந்திர போட்டு எடுக்கிறா அம்மா இது வேற மந்திரம் அம்மா இது தப்பா நீங்க அது புடிச்சிட்டு வந்து பாக்குற தப்பு இல்ல இது மாதிரி பட்டறது பாக்குற தப்பு இல்ல நாங்க கேர கேர தேடுறது தப்பு மாரே இருங்க ஒண்ணு கூட்டு வந்துடுறேன் ஏய் அதுக்கிட்ட எதுவும் பெரிய பொம்மை இருந்ததாடா ஐயா 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 தூக்கிட்டு வருது பாருங்க இஎம்எஸ் ஐயா போலீஸ் கிட்ட கொண்டு போது பாருங்க என்ன பண்றது வாங்க ஏதோ ஒரு பிட்ட போடு வாங்க 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 சார் 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 இவர் எங்க ஃப்ரெண்ட் தான் சார் அதாவது பைக்ல வந்துட்டு வந்தாரு கீழே விழுந்துட்டாரு போல
ஏய் எங்கடா இருக்கீங்க இது ஊரு அம்மித இருக்கு யாரையும் காணோம் எங்க இருக்கீங்க ஓகே ஏய் பாடி தூட்டி எங்க ஓடிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்னாச்சு பாடி தூட்டி எங்க ஓடிட்டு இருக்கீங்க ஹலோ ஏய் பாடி தூட்டி எங்க ஓடிட்டு இருக்கீங்க என்னாச்சு இந்தா ஜெசி ஏய் அம்மா செங்க அம்மா செ விட்டு வந்துட்டியா இந்தா ஜெசி இத யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடு சரி கீரிப்புள்ள பாடி எப்படி வாங்குனீங்க அது கிட்ட இருந்து எப்படி வாங்குனீங்க ஏய் கீரிப்புள்ள பாடி எப்படி வாங்கு வா அப்படி இல்ல புரியலையா ஓ இதாயிருச்சா மண்டை அடிச்சிருச்சா ஏய் நான் வந்துட்டேன் டேய் ஜெண்டா டேய் ஜெண்டா நாங்க தள்ளி வந்துட்டோம்டா ஏய் எம்டி வந்துருச்சுடா எனக்கு யாரா கார் கேனஸ் எம்டி வந்துருச்சு யாரா பெட்ரோல் போடுங்க எங்கடா தள்ளி போயிட்டீங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் இருக்கு ஹாஸ்பிடல்ல வர வெயிட் பண்ணுங்க சரி பா எங்க கீரிப்புள்ள தூக்கிட்டீங்களா சரி பாடி இப்ப வந்துருச்சு இப்ப என்ன பண்றது பாடி இப்ப என்ன பண்றது பாடி வா உங்க வீட்ல ஒப்படுத்துறோம் சரி இஎம்எஸ் வீட்ல தானே அத என்ன பண்ணீங்க ஹோட்டல்ல யாரா சுத்தி இருக்கு சரி இப்ப இஎம்எஸ் ஓ இஎம்எஸ் அவர் இங்க தூக்கிட்டு வந்தாரா ஓகே ஓ அந்த பாடி வந்து அங்க தான் இருக்கு எங்க கிட்ட தான் வேணும்னு சொல்லி நாம வாங்கிட்டோம் காருக்குள்ள அந்த பாடி அங்க போயிருச்சா ஆட பித்துக்குளி பயல ஓ இஎம்எஸ் ஓட தான் இருக்கு அப்ப நம்ம எதுவும் பண்ணல அப்ப நம்மட்ட தான் இருக்கோம் டேய் மார்க் ஹாஸ்பிடல் மார்க் பண்ணு ஓ இப்ப வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டியா அங்க தான் போணுமா நீங்க என்ன பேசுவீங்கன்னு ஒண்ணும் புரியல உங்களுக்கு புரியாது ஒரு நிமிஷம் இரு நான் டாக்டர் கிட்ட வந்துட்டு இருக்கேன் நீ வந்து ஒரு முறையில கார் ஏறி உட்கார் வேற எதுமே பண்ணாத வெளிய வந்து கார்ல வந்து உட்கார் வா வெளிய நிக்கிறேன் வா வா அம்மா சே சீக்கிரம் வாடா இந்த கார்ல உட்கார் சொன்னா இந்த கார்ல உட்கார் அப்படியே அங்க என்னடா ஒருத்த ஹெல்மெட் போட்டு ஓடிட்டு இருக்கான் ஏய் உட்கார் அம்மா சே நீ சீக்கிரம் வந்து உட்கார் ஏன்டா மறுபடியும் முதல்ல இருந்தா ஹலோ இங்க ஒரு ட்ரக் போட்டுருக்குது அது நீங்களா இல்ல இல்ல ஒரு வேலையா இருக்கண்டா கூப்பிடுறது தெரியுமா சிக்னல்ல என் கார் வச்சு வீலிங் அடிச்ச மாதிரி சிக்னல் போட்டிருக்கப்ப தொடர்ச்சி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் நான் போய் நின்றுட்டு சொல்லிட்டேன் மண்டை கொளருங்க தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பாடிய டிக்கில போட்டு தான் எடுத்து வந்தோம் இஎம்எஸ் பையர் இருக்காங்க தெரியுமா பாடி எங்க இருந்தாலும் மந்திரம் போட்டு அவன் இடத்துக்கு வர வச்சுதான் அதனால நம்ம டிக்கிக்குள்ள இருந்த வண்டி அங்க பாடி அங்க போயிருச்சு நம்ம போய் போலீஸ் என்ன பண்ணா நாங்க கொண்டு போயிட்டோம் இவங்க தப்பால இங்க வந்துட்டு பாடி என்கிட்ட திருப்பி வாங்கிட்டு வந்துட்டோம் புரிஞ்சுதா புரிஞ்சது இப்ப டே முருகேஷ் கேட்டா இல்லீகல் டாக்டர் சொல்லுவான் மண்டை வெளியே தேய்ச்சிக்கிட்டே வருது போயிட போகுது
கீரி புள்ள இப்ப வந்து அப்படியே ரெண்டு பேரும் கூட்டி போய் ஓரமா வச்சு நோண்டி நோண்டி எடுத்துங்க வைரத்தெல்லாம் வேற மாதிரி சொல்லு அதான் சொல்ல வந்த எங்கடா இருக்கு பாடி அது ஏன்டா ஆரியா நான் சாரி ஒண்ணுக்கு ரொம்ப நேரம் படுத்துருக்கிறப்ப இப்ப கிளம்பிருச்சு இவ்வளவு நாள் நல்லாதான் படுத்து கிடந்துச்சு திடீர்னு கிளம்பிருச்சு படம் எடுத்து ஆடுது இப்ப நம்ம அந்த பேர் திருப்பி தொடர முடியாதோ போச்சாது உசுர காப்பாத்ததுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிட்டோம் சரி இப்ப என்னாச்சு நம்ம இப்ப திருப்பி அந்த மிஷினை தொடர முடியாதா இவன் தூக்கிட்டு கீழ போடு ஆ ஒண்ணு பிரச்சனை இல்ல நம்ம போய் யாத்தி இல்ல எனக்கு சேம் பப்பி சேம் ஆயிடுச்சு ஏ பாடு விட்டுடா ஐயோ எனக்கு சேம் பப்பி சேம் ஐயோ பாடு சுட்டுச்சு ஐயோ இது பாடு கேளுங்க நான் கூட நான் தான் சுட்டுறேன்னு கொஞ்சம் பயந்துட்டேன் நானே அம்மா சொல்ல டவுட் இருக்கு ஐயா கில் எனக்கே ஒரு மாதிரி உருத்தலா இருக்கு நான் கூட இருக்கலாம் ஏன்னா உன் பின்னாடி நான் தான் நின்னேன் தெரியும் பண்ணிட்டு தெரியும் ஏடா இறங்குறீங்க பெட்ரோல் பங்க் வேற மாதிரி இங்க வாடி ஒரு நிமிஷம் இங்க வாடி யார் உக்காந்தது திருப்பியும் யாரது யார் தரிவாரி பெட்ரோல் போடு பெட்ரோல் போடு உங்க காசுல போடு டட்டு டட்டு டட்டும் டும் டட்டு டட்டு டட்டும் இங்க தான உங்கள மாதிரி ரிவைவ் பண்ணாங்க தல என்னயா போடுறீச்சு பா ஓ இங்க தான் ரிவைவ் பண்ணீங்களா ஓகே அந்த விஷயத்துலயா ஈஸி ரொம்ப சிம்பிளா போயிடு ஏ பாட் தானே போட்டுருக்க உடனே ஏறுங்க நம்ம மறுபடியும் போவோம் ஏலே கம் ஆன் பாய்ஸ் கிரி உன்ன பாட் தானே போட்டுச்சு ஆமா அப்பாடா நான் தப்பிச்சேன் நான் கூட நான் தான ஒரே மனசு போட்டு பராண்டிச்சு நம்மால நம்மளே சுட்டுட்டேமேனு இல்லடா நீ ஒன்னு நோட் பண்ணல போன வாட்டி லெட்ஸ் கோ பேபினா எல்லாரும் ஜாவாங்க போன வாட்டி நீயே செத்துட்ட எப்படி அது ஏதோ சாபை கேடு மாதிரி இருக்கு இப்பதான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு
அம்மா போலீஸ்ட்ட போய் ஓயோ ஓட்டி சொல்லிட்டு விட்டுட்டாய் நல்லா இருக்கே ஐயா அடிக்கடி யூஸ் பண்ற கூடாது உண்மையா சம்பவத்துக்கு பத்தி யூஸ் பண்ணுங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் இது திஸ் இஸ் ட்ரூ ட்ரூ சம்பவம் யூ நோ நாங்க உங்களை கஷ்டப்பட்டு கார்ல தூக்கி போட்டு போயிட்டு இருந்தோம் ஐயா அப்ப என்ன ஆச்சுன்னா திடீர்னு கார்ல இருந்து நீங்க காணாம போயிட்டீங்க எனக்கு ரொம்ப சேடா போச்சு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு அந்த நாளதெல்லாம் உங்க ஹாஸ்பிட்டல் போனப்ப எங்க பாடி கடந்துச்சு நாங்க இதை சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம் இது எங்க தவிர ஒண்ணும் இல்ல பொருள்லாம் இருக்கா பேன்சிலுக்கு யார் வண்டி ஓட்டுறது இறங்கி இருக்கீங்களா இறங்கி இருக்க நான் ஓட்டுறேன் அதாவது வேற மாதிரி போச்சுனாலே இது முட்ட பொம்மா சொல்றதுதான் அர்த்தம் ஏமா முட்ட பொம்மா வண்டி ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணேல் என்னைய சொல்லிட்டு நீங்க நிறுத்துற மாதிரியும் இருக்கீங்க அப்புறம் எடுத்துருந்தீங்க நான் என்ன பண்றது மாட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் இனி அங்க எங்க புளிப்பு காட்டும் அதெல்லாம் தேடுங்க டேய் இங்க காட்டு இங்க காட்டு இங்க காட்டு அங்க பூரா தேடுங்க ஜிப் ஓபன் பண்ணியா எடுத்து போட்டு அடி நல்லா கிடுக்குடுன்னு அந்த ஸ்க்ரூ எடுமா என்கிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குமா வேணுமா யூஸ் பண்ணிக்கறியா பாத்தி எடுத்து கொள்ளி அடிங்க ஏய் என்கிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு வேணுமா இருமா இருமா இங்க ரிப்பேர் பண்ணுமா யார் கார் தப்பி கீரி கீரி ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா சரி யார் கார் ஓட்ட போறது மண்டை பொளந்துருச்சுன்னு நினைக்கிறேன் யாருக்கு மண்டை எல்லாம் பொளக்கல ஏதோ கேட்டிட்டு இருக்கு கிரிப்ல நீ ஏன் வண்டி ஓட்ட போறியா தப்பிக்கிறதுக்கு யாரனாலும் ஓட்டுங்க ஒருவேளை மண்டை வெடிச்சிருச்சுனா எனக்கு நீங்க மாட்டிக்குவீங்க கிழிஞ்சிது ஆனா இப்போதைக்கு நல்ல ஸ்மூத்தா தான் இருக்கு ஆர்சிபிக்கு ஆர்சிபிக்கு ஈசாலா மாதிரி கீரிக்கு லெட்ஸ் கோ பேபி வளங்கல அடுத்த ரூம் போடுமா இந்த ரூம்ல அவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த லாஸ்டா இந்த அதுக்கு அப்புறம் இந்த ரூமுக்கு அப்புறம் ஐ லவ் யூ அம்மா வாசே ஐ லவ் யூ அம்மா 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 அதே தான் இங்க பாரு சரி வேற எங்க கை வைக்கிறது மூணு பிளிப் முடிஞ்சது அடுத்து இங்க இங்க இந்த இந்த இடத்தை பாத்தீங்களா வாட்டர் ரூம்ல அது மிமிக்ரி இல்ல ஏதோ ஒன்னு பேசுனா அது ஏதோ நாயடுது பேசுக்கு பேசுக்கா விடுங்க வெளிய இல்ல உள்ள இந்த இங்க ஏதோ எடுக்கறான் இங்க எடுக்கறான் ஏதோ இந்த கை இதான் தலைய சம்மிய வலிக்குது அடுத்து எங்க வரணும் இங்க உள்ள ஒரு வாட் மைக் இஸ் சோ க்ளோஸ் ஹியரிங் சம் நாய்ஸ் அது என்னது கடையது வேற யாரதுல இருந்து வருது ஃபர்ஸ்ட் வந்தீங்களா அந்த இடத்துக்கு வாங்க அந்த பெட்ரூமுக்கு ஹூ இஸ் ஹாஸ்டேஜ் bro ஆமா பெட்ரூமுக்கு வாங்க இல்ல ஹாஸ்டேஜ் யாரு நம்ம ரஜினா முட்டி போட்டுச்சு முட்டி போட்டுச்சு வந்துடி ஒரே ஏய் சனினே இரு நான் பாத்துக்கறேன் ஐயா ஜண்டா ஐயா இந்த இடத்து பாருங்க வாங்க அங்க இல்ல இல்ல எடுத்தாச்சு அங்க எடுத்தாச்சு அது அது எடுத்துட்டீங்களா ஓகே எடுத்தாச்சு அப்ப கீழ வாங்க வாய புடிச்சு அப்படியே தச்சிருவேன் கொல்ல அடிச்சா ஒரு மதர் போர்டு கிடைக்கும் அதை வச்சு ஹேக்கர் லேப்டாப் பண்ணலாம் பிளஸ் மணி கிடைக்கும் அதுதான் பாத்து பாத்துக்கிட்டோம் நான் பாத்துக்கிட்டோம் பாவி ஆமா நான் எதிர்த்தியா தான் வந்தோம் நான் இந்த இடத்துக்கு நாங்க எதுவும் பிளான் பண்ணிலாம் வரல சுட்டோம் அப்படின்னா நான் செத்து போனாலும் பரவாயில்ல நாங்க வந்து சொல்லிக்கிறோம்ப்பா அப்புறமேட்டு வந்து திருப்பி உங்களுக்கு போறாங்க நம்ம நம்ம மாற்றமா இருந்ததுன்னா கண்டிப்பா சூட் அவுட் எல்லாத்தையும் பெரிய கண்டிப்பா கமான் பாய்ஸ் உங்ககிட்ட முதல்ல கண்ணு இருக்கான்னு பாரு விட தான் இருக்கா இருக்கு இருக்கு
சீலா கிட்ட சொல்லிடுறா அதான் பிரச்சனை அது பிரச்சனை பாப்போம் லிஸ்ட் இல்ல தான் ஏன் பேரா இருந்தாலும் உங்க மேல உங்க மேல எனக்கு அம்மா வாசை இல்ல இல்ல நான் சாவற அப்படினா ஒரு நாலு பேர் அதான் இருக்கு என்ன கரும் கிட்ட குடிகாரி மூஞ்ச பேரு குடிச்சு குடிச்சு மூஞ்சி பூரா வீங்கி கிடக்கு உக்காரி அடி உக்காரு அப்படி உட்காரு ஏய் என்ன சேப்பா நிக்கிறா பாருவ அது கண்ட்ரோல் எடுத்தீங்க கண்ட்ரோல் மட்டும் ஐயா யாரு இங்க வண்டி நிக்கிறது யோ கார் கிளிச் ஆவதான் செக் பண்ணி அப்ப போ ஆகுது இன்னைக்கு அவ்வளவு நான் எல்லாமே எடுத்துறோம் இங்க ஒன்னு இருக்கா இங்க ஒன்னு இருக்கு ஐயா கீழே உண்ட அண்டர் கிரவுண்ட்ல எங்க வாங்க அப்படி சார் லேட் ஆகுமோ பொறுமையா அடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த பக்கம் திருப்பாதே அந்த கைய உடைச்சு விட்டுருவேன் அப்புறம் நீதான் கழுவுன முட்டை பொம்மாதை சாப்பாட சொல்லல கழுவுதான் சொன்னேன் அதாவது எனக்கு பேயினாலே சின்ன வயசுல இருந்தே பயம் பாருங்க விளக்கலாம் வச்சிருக்காங்க பாருங்க பாரு ரத்தம் நான் பாரு ரெண்டு பேய் கூட நிக்கிறேன் எப்படி நமக்கு எல்லாம் பயமே இல்ல சொல்லுங்க ஜேர் கேக்குது நாள் வரைக்கும் லைட் போட்டு தான் தூங்குதுன்னா பாத்துக்கோங்க என்ன சார் இதுதான் எனக்கு நாளே பயம் இஜிட் ஆமா மேடம் ஏன் சார் உங்க ஆபீஸ்ல நல்ல யூனிஃபார்ம் தச்சு கொடுக்கலையா ஆமா மேடம் விருப்பமா இல்லை ஆஸ்டேஜ் போலீஸ் டபேஸ் விருப்பம் இருக்கா இல்லையா அப்ப ஏதோ ஒரு பிளிப் விட்டுட்டீங்க சொல்லுங்க இல்ல இல்ல ஏதோ ஒரு பிளிப் விட்டுறா எந்த பிளிப் பண்ணா ஆஸ்டேஜ் கிட்ட நீங்களே கேட்டுங்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஏதோ ஒரு பிளிப் விட்டுட்டீங்க நீங்க பாருங்க சார் பேசிங்க பேசிங்க இந்த சைடு ஏதோ வந்து தெரியுதா உங்களுக்கு சார் தாத ஃபிரிட்ஜ் குள்ள போய் பாருங்க ஹலோ கேக்குது ஆஸ்டேஜ் கிட்ட பேசுங்க சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படியே இங்க இருக்காது நம்ம சனியம் புடிச்சு சொல்லி சும்மா இருக்கணும் மேடம் ஒண்ணுமே புரியல மேடம் ஏனா எனக்கு வரவே இல்ல ஒண்ணுமே அட பாருங்க இப்போ தெளிவா கேக்குது மேடம் இன்னும் ஒளிச்சு வச்சிருக்கேன் வரும் உங்களுக்கு அதே மெடிக்கல் இங்க இல்ல இங்க இருக்காது இங்க இது இப்ப கொஞ்ச நேரம் ஜும்மா எல்லாம் அடிச்சு வாய் உடைச்சிரும் வாய் விட்டனா இங்க ஒண்ணு இல்ல அட பாருங்க எல்லா பக்கம் அடிச்சு ஒண்ணுமே வரல காசே வரல கீ கீ கீழ எல்லாம் தேடிட்டீங்கன்னா அப்ப மேல தான் வாங்க மேல போய் பாப்போம் மேல ஏதோ அப்படி போடு ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது என்ன மிஸ் பண்ணி தெரியல மாடிக்கு போவோம் ஹலோ சொல்லுங்க என்ன அந்த வீடு பெரிய வீடு இல்ல சொல்லுங்க மாடியில போய் பாப்போம் மாஸ்க் போட்டுக்கோங்க காது கேக்கல ஏ நல்லா இருந்து பிரியாணி ரொம்ப நன்றியா ஏ ஆபிச்சர் வந்தல 10 பிரியாணி தான் தாயவ தெரியதா நாளைதான் என்ன காப்பாத்திருங்க ஆபிச்சர் காப்பாத்தலாம் அர்த்தராபர்ல அத பண்ணுங்க இங்க வாங்க இங்க வந்து மொத்தமா பாத்துறோம் இது வந்து குதிச்ச இடம் இங்க முதல்ல ஸ்பைக் இருக்க சொல்லு முதல்ல டிமாண்ட் பா இங்க இல்ல இது இது குதிக்கிற இடம் இங்க கிடையாது இல்ல எனக்கு தெரிஞ்சது இந்த பெட்ரூம் பெட்ரூம் உள்ள ஒன்னு இருக்கு அத விட்டுருப்பீங்க இங்க இருக்கு இங்க இருக்கு அதுதான் விட்டுட்டீங்க பாத்தீங்களா போட்றலாம் மேடம் போட்றலாம் மேடம்
ஹலோ சார் இதெல்லாம் எடுக்கறோம் பண்ணோம் யூ இதுல எங்கடா ஒரு பக்கத்தை வச்சிருப்பாங்க ஏய் போலீஸ் கார் ஒன்னு போடுறங்க ரர சிரிச்சிட்டு இருக்க ஆஸ்டேஜ் தானான வரும் புரியா ஆபீசர் ஆபீசர் போஞ்சின் கூட ஆபீசர் வந்துருச்சு நினைக்கிறேன் உங்க கிட்ட கண்ணு இருக்கு ஆபீசர் ஆ இருக்கு மேடம் அடே அலுவாத நீ சும்மா இரு உங்க கிட்ட கண்ணு இருக்கு ஆபீசர் இருக்கு மேடம் இருக்கு மேடம் வாயில விட்டு கிண்டி வெங்கிடுன்னு சிகரெட் எடுத்துக்கிட்டு சிகரெட் எடுத்துக்கவேமா அலந்து பார்த்தது இல்ல மேடம் அலந்து பார்த்தது அது முன்னாடி யூஸ் இருந்து இப்ப யூஸ் இல்ல அது வாங்க போ மூஞ்சி வெச்சு தெரிஞ்சு வந்தா போச்சு ஹெல்த் போச்சா அட போல ஆவி போல 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 ஆவி வேற உங்க கண்ணு எவ்வளவு பெருசு அது ஒரு 7 இன்ச் இருக்கு மேடம் 7 இன்ச்சா ஏன் வாயில அட புரியா ஆவி பெருசு தெரியுமா போமா தெரியுமா தெரியாதா அவர் ஃபாலோ பண்ணுவாரு அது பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் ஒன்னே ஒன்னு பண்ணிருங்க அந்த ஸ்பைக்ஸ் எடுத்துட்டு ஏரியாவை கிளியர் பண்ணிரீங்களா ஏலே ஏலே போகணும் நாங்க வேற எதுவும் டிமாண்ட்ஸ் இல்லையா சார் வேற எதுவும் இல்ல சார் ஓகே சார் நான் ஸ்பைக்ஸ் எடுத்துட்டு போய்டுவோம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு டிமாண்ட் இருக்கு சார் என்ன இவங்க கிட்ட காப்பாத்துங்க ஏலே ஆஸ்டிஜ் வா உன்ன போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவரு கூட போறேன்னு இருக்கு இல்ல போல் வக்கற கார் உலக ஓட்டிரல கதை போமா என்ன பட பரதன்னா டேய் பொட்டு குடி என்ன பட பரதன்னா பாப்பட்டா ஏய் ஓத்து உட்றோம் பத்துக்கு இப்ப டேய் பொட்டு குடி என்ன பட போறா பொட்டு குடி எனக்கு என்னமோ களி திங்கற மாதிரியே கனவு வருது எனக்கு அப்படி தான் ஏய் நம்ம கிட்ட போல் வக்கற இருக்காரு டோன்ட் வரி கார் இப்ப எப்படி ஓட்டுவார் பாரு அப்படியே சொல்லுங்க போல் வக்கற உயிர்க்காதிக்கு நல்லா இருக்கேன் பட்டு நீ நல்லா இருக்கியா புஜ்ஜு குட்டி மம்முக்குட்டி மம்மு சாப்பிட்டீங்களா முக்காதல்ல பேண்டர் போற சார் ஆபிஜர் ஆசிஜர் நல்லா போடுங்க ஓகே ஓகே தேங்க் யூ சார் லெட்ஸ் கோ பேபி அத சொல்லாதல்ல மூதேவி அது பலகமே தெரிஞ்சி வேற மாதிரி பால் ஓக்கர் அவ்வளவுதான் முடிஞ்சது ஜோலி ஐயோ கிளம்போது வேற மாதிரி பால் வக்கர் இப்படி சொல்லாதல்ல இதுக்குன்னு வேற ஏதாவது பண்ணி கவுத்து விட்டுருவான் நோ போலீஸ் அவ்வளவுதான் தப்பிச்சிட்டோம் டக்கு புக்குன்னு திருப்பினோம்னா டிக்கு முக்குன்னு போயிடலாம் நீ வேண்டிக்கிட்டே வா சாமி கிட்ட இறங்கி போய் கார் லைட் எல்லாம் உட அவ்வளவுதான் வண்டி ஓட்டி இறங்கு
ஒருவேளை அந்த ரோட் வழியாடி போனோம்னா கண்டுபிடிச்சிருவோம். இட்ஸ் ஓகே பேபி. ஐ என்ன அது சவுண்ட்? ஏய் வண்டி வண்டி சத்தம் கேக்கு. வண்டி சத்தம் எனக்கும் கேட்டுச்சு. ஏய் எனக்கு தெரிஞ்சு கல் கேக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன் தெரியுமா? அது ரோட் மெயின் ரோட்லயே இருக்குது. இல்ல சும்மா இல்ல எனக்கே பயந்து பயந்து விருது. ம் இல்லை அந்த ஆள் குரல் நான் எங்கே கேட்டிருக்கல ரகு வரணும்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளால் மாட்டுக்குள்ளே போய் அவ்வளோத்தையும் சேவ் பண்ண போயிருக்காரு. அட பாவி மனுஷா, எவ்வளோ எடுத்தாந்தாலே பங்கு கொடுக்க மாட்டேன்னு கிட்ட போனா எப்படி வார்த்தாலும் ஒன்று கிடைக்காது. அப்போ வாங்க மாஸ்க் அவுத்துட்டு போய் டப்பு ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். முடிஞ்சிருச்சு சோழி. நிமோ குட்டி வந்து 1.5 ஆகுது. அடுத்த பிளான் என்ன பிளான்? போமே ஃபர்ஸ்ட் பிளான் தான் யா பெஸ்ட் பிளான். எஸ் ஐ நோ. எப்படி நம்ம பால் வாக்கர் இந்த விருத்தனமான ஓச்சி விருத்தனமா ஓத்தாரா? ஆமா நம்ம கூட ஒரு பொம்பளை புள்ள வந்துச்சு. எங்க அது? அட வளசாச்சியே இல்லாம ஸ்ட்ரைட்டா ஆபரேட் என்ன தவ பிசல குரா கன்ன குரா கொண்டு உள்ள வச்சிருந்தறேன் லூசு பேல. ஏன் இருக்கட்டும், வேணா வேணா நம்ம உள்ள வச்சிட்டேன், திருப்பி மாட்டினா போயிடும். குடு வச்சிருவோம். நான் வேன்ல வைக்க போறது எனக்கு லூசு பேல. நான் அப்புறம் இங்கதான்டா இருக்கு, எடுத்துறேன்டா. இ மேல இருக்கு பாறா, ரூம் காத்து வச்சிருந்தடா குரா. அரே பீஸ காப்பாத்துறோம், அந்த லொகேஷனுக்கு போ வாங்க. எப்படி இது மண்டைய போட்டுச்சு? அது ஓட்ல ஓட்ல உருண்டையில மண்டைய போட்டுச்சு. நான் பாவி பிக்கப்பட வரீங்களா? வாய்ப்பில்ல ராமா. சரி நீங்க வண்டி ஓட்டுங்க. உள்ள போக முடியாது, உள்ள போக முடியாது, வந்துருக்க. ஓகே புது பூச்சி போல இருக்குது. ஆ போ. வண்டியில உட்காந்துருக்கீங்களா? இறங்கிருக்கேன் நானே ஓட்டுறேன். அந்த பீஸ தூக்கி உள்ள போட்டேன். நீங்க இல்லீகல் டாக்டர் மறுபடியும் போங்க. அது ஏதோ நம்பர் உண்டு, ஞாபகம் இருக்கா? ஆ இருக்கு இருக்கு. ஆ மறுபடியும் மேலே வரையா? மேன்சன் பக்கத்துல வந்து வரீங்க, மேல ஒரு பராபர் சுத்திட்டு இருக்கீங்க. அங்கதான் நம்ம வந்ததுல வழியோடி தான் யாருக்கு அந்த அறிவிலாம் தெரியுது. நம்ம பாத்துலாம் பாத்துலாம் பாத்துலாம். டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நான் தான் தாக்கி வந்தா போறீங்க. ஆமா ஆமா. அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். குதிச்சோம் நாப்பு இருக்கா? அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் எல்லாம் கிடையாது. அங்க முன்னாடி எங்கேயோ நினைக்கிறேன்.
நம்ம தாண்டிட்டோம் மனசாட்சி எல்லாம் ஆபோடி ஏறி அக்கைகள் குதிச்சு ஓடி தப்பிச்சிடுச்சு போலீஸ்காரங்களை மனசு உடைச்சு போயிருப்பாங்க எப்படியா சொன்னா ஏதோ ஒரு பல்டர் ஆயிடுது. இல்லை ஐயா என்னை இறக்கி விட்டுறியா? இது நானு ஜண்டா எவ்வளோடா வந்துச்சு? 4 லட்சம்டா. 4 லட்சம். இப்போ வந்துட்டு பிளாக் மேன் 4 லட்சம் தான் இருக்கா? ஆமா. ஓகே, அது நிறைய சேரட்டும், அப்புறம் போய் மாத்திரும். போறப்ப எனக்கு கார் வாங்கி கொடுத்துரு. சாவடிச்சிருவேன், நீ ஒவ்வொரு டைமும் இதே வேலையா போச்சு உனக்கு. என் காசு வந்துட்டா 9 லட்சம் இருக்கு தெரியுமா? அதுல 1 லட்சம் தான் கொடுத்து 8 லட்சம் இன்னும் வந்துட்டு இருக்கு. கார் வாங்கி கொடுத்தே, எப்ப நடந்துச்சு இது? கீரிப்பிள்ள சொல்லி கார் வாங்கி கொடுத்தேன். எப்ப? அது மட்டும் தெரியுது. அது கீரிப்புல வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் காசு மாத்தணும். நான் என்ன பண்ண கீரிப்புட்டு சொல்லி நான் வாங்கி தரேன்றதா இல்லையா? அத சொல்லி தான் வாங்கி கொடுத்தாரு. கணக்கு கடை ஓடி போற அப்படியே வாங்கி கொடுத்தாச்சு. அடிக்கறா, சரி வாங்கி தரடா, உத்தர வாங்கறா, திருப்பி வாங்கி தரடா, வாடா. யார் பைத்தியம்? அது பழைய கரா வாங்குது. திட்டுப்புடி வேற மாதிரி, வேற மாதிரி. அது டொக்கு காரா வாங்குது. இல்லே, உன் கார்ல, உன் கார்ல வீலிங் அடிக்க முடியுமால? என்ன கார்ல அடிக்க முடியும்? உங்களுக்கு என்ன நீ தான் சொல்லு. உன்னே ஜண்டா கொண்டு போய் புதல் வச்சு போட்டு விட்டான் வெறித்தனமா. அப்ப நீ மயங்கிட்டேன், தெரியாது உனக்கு. தடையுமே இல்லாம முடிச்சிட்டோம். பெட்ரோல் போட்டு போயிடலாமா? இங்க போடுங்க. நினைக்கிறேன் இங்க பெட்ரோல் பங்க் காணோம். இப்பதான் பார்த்தேன். இது கேரேஜ் போங்க, வண்டியை மாத்திடுவோம், ட்ரெஸ் மாத்திடுவோம். ட்ரெஸ் கடை பக்கத்துல இருக்கியா? போவோம். ஆமா, சில்பா குமார் கார் வாங்கி கொடுத்தா அவ்வளவுதான், நம்மள மறந்துட்டான். குமா சுற்றுறவா? சரி, நான் பக்கத்துல இருக்க டிரஸ் கடைக்கு ஓடி போயிட்டு இருக்க வந்துருங்க. இது ஏன் என்கிட்ட பேட் இருக்கு, அதை எப்படி எடுக்கிறது? பேட்டு தேவையில்ல, ஒன்று போடுறது. விட்டுட்டு போயிட்டா மூதேவி? முட்டப்பம்மா, முட்டப்பம்மா. உனக்கு எதுக்கு முட்டை பொம்மான்னு பேர் வச்சாங்க? நமக்கு டமுக்கு அமால்டமால்தான். முட்டை பொம்மாவா, புட்டை பொம்மாவா? வாயில உட்ட பொம்மா. இப்படியே வந்துருக்கலாம் போல. அதுக்குள்ள போய் காருக்குள்ள இறக்கிட்டாய். ரொம்ப லேட்மா. புட்டை பொம்மாக்கு என்னடா மீனிங்? நீ எவன் குட்டாலும் போயிருவ, எனக்கு தெரியும். ஓமே காட், ஏன் சேவ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு?
ஆமா ஐயா எனக்கு இங்க இருக்கும் ஒரு இடத்துல சொல்ற என்ன காரு மெஸ்ராத்தி வாங்கினயா செம்ம செம்ம சரி நான் வந்து பாக்குறேன் இங்க ஒரே பிஸி இது மொட்டை அது காலையில வரவேன் ஓகே சுனில் பை பை குட் நைட் என்ன சொல்லுங்க எங்க அந்த பீசா காணோம் தூக்கி டிக்கில போட்டு போறானா காரம் எங்க அது போய் கூப்பிட்டு கேண்டா அதான்டா தெரியலடா போய் அந்த வேற என்ன ஒடிச்சட பண்றது நம்ம நம்பர் சொல்லுமா எங்கமா இருக்க 4015 ஆ ஒரு நிமிஷம் நம்ம 19ல இருக்கோம் ஒலி கரெக்ட் பக்கத்துல தான் நல்ல ஒரு ஐட்டம் நம்ம 19ல இருக்கோம்டா அது மலை மேல ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இப்படிதான் இருக்கீங்க தூக்கி போடவா இது நான் வரேன் எனக்கு எதுமா அயன்லாம் வச்சிருக்கீங்கமா அயன் இல்ல அயன் விட்டுட்டேன் ஸ்பிரிங் நிறையா இருக்கு லாக் நிறையா இருக்கு ஐயா முருகேஸ் ஸ்பிரிங் ஒரு 82 இருக்கு அது இந்த கஃப் ரோப் சேரக்குள்ளானே இங்க வரதுக்கு முன்னாடி முதல்ல குப்பை முர்க்கறத நான் பாத்துட்டு இருந்த போல அது வந்து நம்ம எல்சா அக்காக ஹெல்ப் பண்ண அத வச்சு என்ன பண்ணலாம் கார் பே வண்டி மாத்தணும் இந்த வண்டி எங்கயாவது வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த வண்டியில வந்து நம்பர் பிளேட் மாத்தணும் பச்சைப்பட்ட இங்க என்ன பண்றாங்க ஓகே வண்டி கேடும் அந்த கேரளத்த குட்டி நம்ம கடத்தி கொண்டு போவோம் நீ தேறப்பனேனா அந்த கேரள குட்டி கூட பேசலாம் ஏய் லூசு பேல வேல இருக்குடா
வேற மாதிரி வேற மாதிரி சொல்லு கம்ப்ளீட் பண்ணு இறக்க முடியாது பிரதர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சாயந்தரம் சாப்பிட்டேன் அதோட முடிஞ்சு நவீன் ஜாயின்சன் வணக்கம் வணக்கம் பெண்ணா இருக்கு ப்ரோ என்ன பெண்ணா இருக்கு வாட் டி மீன் பெண்ணா இருக்கு லைக் பண்ணுங்களா லைக் பண்ணிக்கோங்க அந்த பீஸுக்கு இடிச்சதே தெரியல இல்லை இங்கே தான் படுத்து கிடைக்கிய நீ என் பெட்ல யார் அது நான் தானா இல்லை என்னை ஒரு வாட்டி ட்ரெஸ் கடை கூட்டு போல என்னாச்சு உள்ள பாரு என் நெஞ்சு இது நெஞ்சு நெஞ்ச பாரு பவுண்டி பவுண்டி எப்படி செட் பண்றது பவுண்டி பவுண்டி எப்படி செட் பண்றது ஏன் வைரு இருந்துச்சு பவுண்டி செட் பண்ணு யார் மேல செட் பண்ண போறீங்க சும்மா தான் ரேண்டமா ஏதாச்சும் ஒரு ஃபேக் ஐடி அப்படி கிடையாது ட்விட்டர் எடுத்து என் மேல போடுக்கானே எவனும் செய்ய மாட்டேன் அதை சர்மா தேன் ட்வீட் பண்ணுவோம் போலாமா டே டெட் டு டேக் டடா ஆளே காணோம் என்ன பண்ண ரொம்ப நாள் ஆளை காணோம் ஐயோ
திருப்பில வாமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க திங்க் திங்க்ஸ் எடுத்துட்டு இருக்கீ வா வா எடுத்துட்டு யா உங்களுக்கு வேற என்ன என்ன பொருள் இந்த ஸ்பிரிங் இது தேவைன்னு சொல்லுது மோட்டல்ல நிறைய இருக்கு பேட்டரியலாம் வேணுமா பாத்தா பேட்டரி நிறைய இருக்கு இந்த வெள்ளை காது யாருது நீதானா குவார் வந்து விட்டுருது அது எப்படி தெரிஞ்சிக்கிறது நம்ம பழக்க சண்டை போடும்போது தான் தெரியும் அந்த கேங்கில் இருக்கிற பசங்க ஒரு சில பேர் தெரியும் இப்போதைக்கு நரி கூட்டம்னா அதில் புல்புல் சாரா வேற எம்பி தமிழன் வேற மஸ்டர் கொண்டா செட்டோ அப்படி பல பேர் உண்டு இப்போ நான் ஒரு ஐடி கொடுத்தனா அது அவனோட ஐடி தானா அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் நான் இப்போ ஒரு ஐடி வந்து செக் பண்ணோம் அவரோட நேம் என்னன்றத நான் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அவங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம பேசினாதான் தெரியும் அவங்க ஃபேக் ஐடி கூட கட்டலாம் இந்த ஃபேக் ஐடி காட்றது எப்படி ஃபேக் ஐடி T slash name seriously என்னடா ஆமா அது fake ID குடுக்குற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க ஆனா நம்ம மண்டமள காட்டுறல அதான்டா நம்ம அதுதான் இப்போ உங்கட போலீஸ் கேக்குறானா slash me fake ID காட்டுனீங்கன்னா அவங்க மண்டக்குள்ள இது போடுவாங்க டைஸ் அது உங்களுக்கு ஈவனா ஒழுந்துச்சு அப்படினா அவங்க வந்து சந்தேகப்பட மாட்டாங்க அதை அதை ஒரிஜினல் ஐடினு விட்டுருவாங்க இன்கேஸ் ஆட ஓடுதுன்னா சந்தேகப்படுவாங்க உங்களை விசாரிப்பாங்க ரொம்ப கார் வாங்குவோம் போகிறப்ப அவங்க முடிக்கிறப்ப ஜண்டா கிட்டே அது பாதி காசு என்ன தான் கை வலிக்குது என்னன்னு பாபா ரேண்டமா காரன் தள்ளி விட்டு ஒரு மணி நேரம் ரேண்டமா வா 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 கட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 
நம்பர் கேட்பாங்க. நான் கார் நம்பர் தான இப்ப பாஸ்வேர்ட் இருக்கு. இல்ல பேட்மேன் ஆட மூதேவி நல்லா இருக்கே ஓட்டலாம் பார்த்தா அடிச்சு விட்ட அப்படி பன்னெண்டு லட்சத்துக்கு மேலன்னா ஒரு நல்ல வண்டி கிடைக்கும்.
CD player ah WYM468 வேற லெவல் வேற மாதிரி வேற மாதிரி நைட்க்கு எதுவும் சாப்பிடல நான் பசிக்கல பசிச்சா பாத்து போ எங்கல இருக்கடா பண்ணலாம் வா ஒருத்தமேல கம்மே கொடுங்க சரி டக்குனு வா போ போ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களை கூப்பிடுறேன் நீங்க சுத்திட்டு இருங்க கூப்பிடுறேன் போம்பா ஓகே ரேண்டமா நம்ம யார் வேணும்னாலும் சும்மா கம்மே கொடுக்கலாம்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல பே கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிப்பாங்க மாட்டீங்கன்னா உங்களை குத்தி உள்ள போடுவாங்க சரி ஓகே இப்ப அந்த விசாரிக்கிற போது இப்ப விசாரிக்கும் போது இப்ப அவன் ஒரிஜினல் ஐடி காரங்க வந்தானா நம்ம அவன்கிட்ட பேசலாம்ல ரஜினா நீ இருக்கியா ஓகே கன்மேன் மேல வந்து கம்ப்ளைன்ட் கொடு அவனை இங்க வர சொல்லி நம்ம வந்து அவனை செக் பண்ணி பாவும் தானா அப்படின்னு பைக் வாங்குவோமா ஓகே பைக் வாங்குறதுலாம் நம்ம நாளைக்கு காலைல வாங்குவோம் இப்போ எஃப் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரோ என்ன ஆகும் லாங் ப்ரெஸ் பண்ண அடிச்சு தள்ளிடுவானோ சத்தம் போடாத துப்பாக்கியா என்ன பேக் அடிக்கிறது இல்லையா இல்லை கண்ணு உள்ள இல்லை பித்துக்குழி இல்ல கார்ல இருக்கும்போது டிரைவர் சீட் பக்கத்துல இருக்கும்போது ஓகே லாங் பிரஸ் பண்ணா அவ அடிச்சு அத அடிச்சு போறதா நான் அதுனால அதான் தெரிஞ்சது ரொம்ப நன்றி சொன்னதுக்கு டேய் அந்த கார் அங்க நிக்குது பாறா டேய் அம்மா சார் டேய் அம்மா சார் இங்க வா நேத்து ஒரு கார் ஏறிச்சில அந்த கார் அங்க நிக்குது பாரு இந்த கார் அந்த கார் பாத்தீங்களா ஏய் ஓகே அது அந்த கார் இல்லடா அது அது வந்து ஒயிட் வித் ரெட் அது ஒரு சொல்லுங்க என்ன நம்பர் சொல்லுங்க திரும்ப கொஞ்சம் சத்தமா இருக்கு W கொஞ்சம் இருங்க நான் சொல்றப்ப சொல்லுங்க நான் சொல்றப்ப சொல்லுங்க சத்தமா இருக்கு ரேடியோல பேசிட்டு சொல்லுங்க W கேக்குதா M Y 468 ஹரிகரன் ஹாய் ஹாய் குட் ஈவினிங் வெஹிக்கிள் நம்பர் ரெஜிஸ்டர்ல லவ் யூ லவ் யூ லவ் யூ உமா ரெஜிஸ்டர்ல இருந்தா சார் என்ன ஏமாத்துறீங்களா திரும்ப சொல்லுங்க நம்பர் W W M Y 468
பென்ஸ் நேம் ஜண்டான்ற பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஓகே சார் எங்கேயாச்சும் பார்த்தேன் நான் சொல்கிறேன் இப்போ போலீஸ் கிட்ட ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா போலீஸ்க்கு அந்த ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அங்கே கொடுத்துட்டு இன்னொருத்தர் வந்து அடிபட்டார் அவரை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாப்பாடு கொடுத்தவர் காணும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் காரும் காணாமல் போயிடுச்சு எனக்கு என்னமோ அவர் மேலே தான் சந்தேகம் இருக்குது அவரோட நேம் என்னன்னு தெரில பட் ஆனால் அவர் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்தது ஐடி வந்தது ஐடி சொல்லக்கூடாதா அப்புறம் எப்படி நான் அவரை தெரிஞ்சு அவர் பேர் தெரியாது எனக்கு பரவாயில்ல பரவாயில்ல அவர் அவர் அடையாளங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க எப்படி இருந்தாரு அடையாளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பையன் தானே பையன் தான் பையன் ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து கடைசியாக போட்டிருந்தது ட்ரெஸ் வெள்ளை கலரு பூட்டு போட்ட சட்டையும் ஒரு ப்ரௌன் கலர் ஒரு பேண்ட் ஓகே சட்டை ப்ரௌன் கலர் பேண்ட் ஓகே சார் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் போலீஸ் கிட்ட சொல்லுங்க சார் அதுமையே இருக்கு அதாவது ஏத்தி கொண்டவர் வந்து பழி சொல்லிட்டாராம் அவர் பேர் ஜண்டா அவர் வந்து எங்க பக்கத்துல வரைக்கும் நான் இங்கதான் போராட்டம் பண்ணுவேன் சொல்லிட்டு போயிட்டாரு வாமா எங்க இருக்க இருக்கீங்களா சொல்லுங்க சார் எங்க வரணும் 4024 வரீங்களா ஆமா எங்க வண்டி தான் எங்க வண்டி தான் சரி பாக்க வந்துறோம் 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 ஓகே 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 வந்துறோம் வந்துறோம் இங்க மார்க் பண்ணுடா 4024 இது மார்க் பண்ணுங்க உனக்கு ஒரு வேலையே இருக்காதா என்ன இருக்கிறதே உன் வேலையா வச்சிருக்கியடா எதுக்கு இப்படி இறங்கிட்டே இருக்கிறத கேக்குற எதுக்கு இறங்கிட்டே இருக்கிற அது மண்ட கோளாறு அது பக்கத்துல என்ன இருக்காங்க மார்க் பண்ணி விடுங்க யாராவது சொதப்பிட்டு வர்றோம் தெரியலையே என்ன பண்ணுவான்னு கேக்குது சொல்லுங்க புரியல ஆஃப் பண்ணுங்க ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது போய் வைன்னு ஐயோ ஐயோ தெரியாம ஆக்சிடென்ட்ல கால் வச்சிட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க யார் டிரைவ் பண்ணா ரோட்ல தான் உட்கார்ந்திருக்காரு டிரைவர் சீட்ல அவர்தான் டிரைவ் பண்ணாரு ஸ்பீடிங் ஏன் சார் ஸ்பீடிங் பண்ணி போறீங்க ஸ்பீடிங் பண்ணி போறதா சீரியஸ்லி நோ 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 we are going very slow you know actually we was going very slow actually the speed was only 20 sir Don't mistake me. I think that car was coming very fast. I was sawing from that side. No. It was green while we are coming, you know. Sir, red light on the car. Come on, sir. பாருங்க எனக்கு டிரைவர் கூட நான் பேசணும் சரி ஓகே நான் ஒரு காரங்களா ஓகே நீங்க காரை பாருங்க நான் பேசிட்டு மூடி டோக்காரங்கிறது வெரி பேட் பாடி யூ நோ டோன்ட் ஸ்பீக் லைக் தட் போலீஸ் சொல்றதே கேளுங்க போய் உள்ள உட்காருங்க போங்க சார் சொல்லுங்க
நீங்க ஸ்பிரிங் பண்ணிட்டு தான் சார் போறீங்க சரி ஓகே சார் நான் ஒத்துக்கிறேன் ஸ்பிரிங் பண்ணிட்டேன் ஓகே சார் பைன் பண்ணிக்கிறேன் அப்டே இருங்க நீங்க ரெண்டு நீங்க மூணு பேர் பின்னாடி உங்களுக்கு டைம் ஓகே எனக்கு மட்டும் தான சார் பைன் கட்டணும் கைடி பாப்பா லைசன்ஸ் பிரதீப் குமார் வணக்கம் வணக்கம் மை பேட் அப்டே இருங்க அப்டே இருங்க அப்படியே போயிட்டு வந்தேன் Okay sir. Have the right to remain silent. Anything you say or do cannot be used against the court of law. Have the right to an attorney. If you cannot afford one, one will be appointed. Sir, license number rape under the gang. Yeah, I know. No license. License illa sir. So yeah. Sir, license is deeply vetted under there. Sorry sir. ஒரு நீதிபதி வழங்கப்படுவார் இல்லாத பட்சத்தில் ஒருவர் எனக்கு அப்பா காப்ளல் வந்தா அடியே புடிச்சு உள்ள போடுங்க நல்லா 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 புடிச்சீங்க கார கவுண்டர் வந்து கம்பெனி போட வந்தா அடியே புடிச்சு முடிங்க சார் லெட்டர் சைன் போட்டு சார் கரெக்ட்டா சார் எப்படி சார் அவங்க என்ன சொன்னீங்க அவங்க மேடம் 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 என்ன சொன்னீங்க பர்ஸ் இல்லையா ஆமா நம்ம பர்ஸ் வீட்ல வச்சிருக்கோம் அவருக்கு பர்மிஷன் இருக்கு இப்போ நீங்க மூணு பேரும் பின்னாடி போனீங்கனா எனக்கு அவருக்கு உள்ள போட முடியும் என்ன பண்ணனும் இறந்தற முடியுமா போங்கடா போங்கடா பர்ஸ் பண்ணி தரடா ஓம் பாட்டி செத்து போச்சு கேஸ்ல தான் வெயிட் பண்ணு வாங்க தண்டா போலீஸ் புடிச்சிடுச்சு லைசென்ஸ் போலீஸ் புடிச்சிட்ட ஏறுமா நவுதாடி நவுதாடி இரே கொஞ்ச நேரத்துல சிக்னல்ல அவனே மதிக்காம போயிருவாப்ல அப்ப நம்ம புடிச்சு கேப்போம் அவரே போய்டாதே ரெட் லைட் தான் இருந்துச்சு வேற ரெட் லைட் போ 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 கேப்போம் இத பாரு ரெட் லைட்ல இருக்கு நிக்கில பாரு சார் சார் நீங்களே ரெட் லைட்ல நிக்காம வரீங்களே சார் சார் எனக்கு கொடுங்க சார் சார் ரெண்டு சிக்னல் நீங்க மூணு பேர் வந்து என்ன டிஸ்டர்ப பண்றதா உங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஜெயில் டைம் போடுறோம் சார் டிஸ்டர்ப பண்ணல சார் நீங்க ரெட் லைட்ல நீங்க நிக்காம வந்து எங்கள மட்டும் புடிக்கிறீங்களே சார் என்ன சார் நீங்களே ரெண்டு ரெட் லைட்ல நிக்காம வந்தீங்க எங்கள மட்டும் புடிக்கிறீங்க சிச்சுவேஷன் இருக்கு சார் என் கார்ல சஸ்பெக்ட் இருக்கப்ப எனக்கு சைரன் அவர் நான் கொலை குத்தமா பண்ணாரு புரிஞ்சா கொலை குத்தமா பண்ணிட்டாரு அவர் டேய் நான் ஃபைன் கட்டிக்கிறேன் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரி ஃபோன் நீ இது பண்ணு தெரிஞ்சுக்கணும் லைசென்ஸ் இல்லனா ஜெயிலா கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு நிமிஷம் பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு பேர் மோட்டல் பின்னடியா நான் வண்டி ஓட்டல ஓகே பாத்துட்டு பாத்துட்டு அதே தான் ஐன போட்டு விட்டீங்க நான் பாடி பைன கட்டி போயிட்டே இருக்கேன் சார் லைசென்ஸ் இல்ல சார் லைசென்ஸ் சுத்தி வெளிய விடு அத எல்லாமே நீங்க இப்ப கம்ப்ளைன்ட் பண்ண வந்த கார் ரெடி நான் லைசென்ஸ் இல்ல ஹே பிக் பாஸ் அப்பா தெரியுமா என்ன பண்ணீங்க நான் பண்ணீங்க ஓரே இவன் கேரா கரெக்ட்டா டீ குடிங்க சார் வி இல்ல இல்ல வண்டிய உள்ள விடாதமா வெளிய விடு இப்போ நான் இனி தான் போகணும் பண்ணா இப்ப இந்த ரெட் லைட்ல நிக்க கூடாதுன்னு வந்தீங்கன்னு சொல்றீங்க அவரே ஒரு ரெட் லைட்ல நிக்காம என்ன பண்ணீங்க ஐயா அவர் கம்பெனி கிட்ட போய் சொல்லவே செய்ய வேண்டாம் ஐயா இந்த பேட்டி வெளிய வந்துட்டு ஷோயிங் லைசென்ஸ் சொன்ன மண்டைக்கு மேல போடுங்க அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப அவரை புடிச்சிட்டு அதனால குட் ஈவினிங்
என்ன ஐ மீன் கம்யூனிட்டி சர்வீஸ் தானே லைசென்ஸ் இல்லனா லைசென்ஸ் எடுத்துட்டு வரலனா லைசென்ஸ் எடுத்துட்டு வரலனாலும் அதே தானே ஐ மீன் வீட்டில் வச்சுட்டு வந்தாலும் ஆஃபீஸர் 5 or 10 ஓகே சார் நீங்க ரெண்டு பேர் யார் அவருக்கு நீங்க அமைதியா இருந்தா நான் பேசாம 10 வரை நிறுத்திக்கலாம் இப்போ நீங்க என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா 15 20 னு கூடிட்டே போகும் அவர் எனக்கு ரூல் சொல்லி தர வராதீங்க நான் போடுறது நான் போடுவேன் அப்படின்னா நீங்க வந்து வண்டி சரியா ஓட்டாம மேபி ஃபெயில் ஆயிருக்கலாம் ஓ அப்படியா சரி சார் அப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அது இருக்குன்னு நினைச்சு ஓட்டிட்டு இருந்தேன் இந்த டைம் விட்டுருங்க நான் போய் ஓட வச்சே வாயில ஒரு ஐடியா இருந்தா அதுக்கு மட்டும் வரோம் நெக்ஸ்ட் டைம் அப்படியே அது சத்தியமா தெரியாம தான் வச்ச ஓகே ப்ளீஸ் அப்ப நான் ஓகே சார் உங்க வந்து நான் ப்ரோ பண்றேன் ஓட பார்க்காதீங்க ஓகே அது கேம் ப்ளீஸ் துப்பாக்கில இருந்தீங்க நான் ஓட மாட்டேன் அந்த ஓட்டமே இல்ல சார் பக்கத்தில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் வந்துடும் ஜெண்டா மட்டும் இருக்கும் உங்கள் ஐடி ஒரு வாட்ஸ் என்ன கம்ப்ளைன்ட்னா என்ன கம்ப்ளைன்னா அவர் வந்து சுத்தி ஒரு 10 பேர் நின்னுட்டு அவர் வந்து ஒரு டீஸ் பண்ற மாதிரி சரி 10 பேர் அவர் ஒருத்தர் தான் சார் வந்தாரு கூட துணைக்கு யாரா ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இன்னொருத்தர் கூட காட்டிட்டல அவர் வந்து ஒரு ஐ விட்னஸ் கேட்டா ரெண்டு பேரை கூட்டிட்டு வர சார் கொஞ்சம் இருங்க டீடைல் மட்டும் கேட்கிறேன் அது அவர் கூட்டிட்டு வந்து நீங்க கூப்பிடுங்க நான் வந்து நம்ம வந்து டீடைலா பேசுவோம் நான் இப்போ வந்தத மட்டும் முடிச்சு விடுங்க நான் வர போவோம் ஓகே சார் அந்த டீடைல் வீட்ல சொல்லிடுறேன் அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ரெண்டு பேரை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி ஃபீல் பண்ணாரு அதனால ஒரு கம்ப்ளைன்ட் மாதிரி கொடுத்துட்டு போனாரு அந்த கம்ப்ளைன்ட் வந்து அவர் நேம் போட்டு பிடிக்கு மெசேஜ் பண்ணாரு இப்போ நான் வந்ததுனால அந்த மெசேஜ் அவர் அவர் சரி ஓகே சார் நீ ஒண்ணு பிரச்சனை இல்ல அந்த கம்ப்ளைன்ட் கொடுத்தவர் கூப்பிடுங்க நம்ம ரெண்டு நான் அவர்ட்ட கேட்டு அவர் வந்து என்ன பேசுறாங்க புரிய மாட்டது அப்புறமேட்டு ஓகே சார் யா பிக் பாஸ் அவர் எவிடன்ஸ் சொன்னாரா எவிடன்ஸ் எதுவும் இல்ல ஐ விட்னஸ்ன்ற மாதிரி தான் சொன்னாரு ஐ விட்னஸ் ஆர் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் கூட்டி வரன்னாரு ஓகே
நீங்க இப்போ போலீஸ் சம்பவம் மாட்டிட்டீங்களா கூட்டிட்டு வந்தா என்ன சார் பண்ணுவீங்க எப்படி சார் ப்ரூஃப் ஏதாவது ஹலோ ரேடியோ பாருங்க சார் அடுத்து இதுக்கு போதே சாந்திரா வரும் ஜெண்டா மேல ஒருத்தர் கம்ப்ளைன்ட் கொடுத்தாரு அது இல்ல போதே தேடிங்க அவங்க இருந்தாதான் நமக்கு அது எவிடன்ஸ் இருக்கானு கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு என்ன கம்ப்ளைன்ட் நம்ம சும்மாவே வேணுனே பண்றாங்க பாவீங்க அவர் வந்து நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தாரு சோ அதை விசாரிச்சிருக்காங்க அப்படியா கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்து வேணுனே காரப்பால பண்ணது போடுச்சு என்னனவோ பண்றாங்க கடுப்பா அது ம் எனக்கு வேணுனே பண்றாங்க ஏற்கனவே எவனோ எவனோ கம்ப்ளைன்ட் பண்ணாங்க அப்படினு ஹலோ காலையில ஹலோ ஆ ப்ரோ நான் இந்த சிட்டில புதுசுடா என்னோட பேரு வாசுமட்டை ஓகே ஆ இதாச்சு போய் சொல்லிட்டு உலாட்டி விட்டு வந்திருங்க அவ்வளவு இல்ல ஒண்ணுமில்ல சார் ஒண்ணுமில்ல இல்ல சார் ஐயா அவர் என்னத்தை ஒத்துக்கிறாரு ஐயா எதுக்கு என் பேரு என்ன பேரு என்ன பேரு என் பேரு எதுக்குன்னு கேட்டேன் இல்ல சும்மா தான் நான் என்னோட சிட்டில புதுசு பேங்க் அப்படியே உள்ள போய் என் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கான் வாங்க இன்னைக்கு நீங்க வந்து திருந்தணும்ங்கிறதுக்காக உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க திருந்திட்டா முதேவி ஜண்டாவா நீ ஏழு இருக்கா ஏய் கம்ப்ளைன் போட என்னையே என்ன புடிச்சு திருப்பி கேக்குறாங்கடா அதுக்கு தான் ஐயா அவருக்கு லைசென்ஸ் இருக்கு உள்ள போடுங்கனா ரொம்ப நேரம் ஆகும் பெரிய கூட சிக்கிருக்கேன் உள்ள போடுங்கனா ரொம்ப நேரம் ஆகும் ஒண்ணா கட்டறதா அப்படிக்கிட்டு இருக்கேன் சும்மா வா மேல வாங்க நம்ம கட்டா கேரப் நான் கேரப் பண்றீங்களா வந்து டான்ஸ் ஆடுறேன் பாருங்க போலீஸ் சத்தத்தில வா இம்மா நீ தனியா தான் போலீஸ் மட்டும் தூக்கவே முடியாது இல்லையே அவ தனியா தான வந்தா நம்மள பாக்க வாய்ப்பு இல்லம்மா யா அவர்லாம் இரண்டு வருடங்களாக வேற லெவலில் ப்ளே பண்ணும் ஒரு யாரியா அரே இவரே வளக்கன ஊத்துற மாதிரி ஒரு ரூல்ஸ் சொன்னாரே மார்க் அங்கல இல்ல மார்க் அப்படியே தங்கி போச்சார் யார் சொன்னாரு என்ன சொன்னாரா நீங்க செய்யும் செயல் ஐயோ மிஸ்டர் பிரசிடென்ட் அவரு அது டேய் முடிஞ்சிரடா டேய் ஊள வாஸ்டாரா டேய் முடிஞ்சிரடா ஐயோ இன்னும் சொல்லுது டேய் நான் போய் ஏதோ பூச்சி ஆயிடுச்சு குச்சி போக முடியுது முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா வாங்க உனக்கு செயலுக்கும் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதுதானே ஒரு ஒரு நீதிபதி வழங்கப்படும் அதுக்காக மொத்தம் 10 நீதிபதி உங்களுக்கு வழங்கப்படும் ஊருக்குள்ள ஒரு நீதிபதி இருக்க மாட்டாங்க போலீஸ் சுடக்கூடாது தப்பு கைலாசால எரிமலையே ஒரு போலீஸ் அவருக்கும் தெரியும் சாரி ப்ரோ அட யாராவீங்க தூக்கு தூக்கு பாடி தூக்கு இப்போ சொல்லுங்க நீங்கள் தூக்கடா பாடிய உங்கள் கடமை நீங்க சொல்லும் ஒரு செயலுக்கும் சொல்லுக்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு வழக்கு சண்டை மறுக்கியா சாலா
கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு வெரி நைஸ் எப்படியே கொடுத்து எல்லாரையும் கொண்டுருங்க என்னையே தூக்கிட்டு போய் என்னையே தூக்கிட்டு போய் ஆள் இல்ல இங்க வர்றது மாதிரி தெரியல இன்னைக்கு நான் ஊரா காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடலான்னு இருக்கேன் என்னங்கறீங்க நேத்து கேஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கீங்க பாவி காடு கேம்பிங் காவி தூக்குறே பாவி அத்து இது 100வது கொட்டாய் கிழிஞ்சிது ம் அது நான் ஊருக்குள்ள வந்ததுல இருந்து அங்க தான் இருக்கு ஏ ஒண்ணுன்னு இழுக்குது ஒண்ணுன்னு கட்டா வருது டேய் யாரையாவது வந்து காப்பாத சொல்லுங்களா டேய் ம் எங்க வந்து தான் தூக்கிட்டு வந்துட்டீங்களே ஏய் அம்மா சே அவ அங்க தான் இருக்கான் பாரு சே ஹலோ ஹலோ ஏய் எங்கடா இருக்க அம்மா சே ஏய் அம்மா சே ஓ பேரே தான் இருக்க ஓ பேரே தான் இருக்க கட் பண்ணு கட் பண்ணு கேக்குதா ஏய் அம்மா சே கேக்குதா இப்படி இருக்கே அவ அங்க தான் இருக்கான் இங்க தான் இருக்க என்ன பண்றதுவனே முத நீ எந்திரிக்கணுமே மஷூல என்னமா ஜீன்ஸ் அம்மா சே கேக்குதா 16 லாக் ம் Black money ஓகே மைனிங் போய் சம்பாதிச்சோம் நானோ ஏய் நாளைக்கு கார் வாங்கிரோம்டா காலையில அம்மா ஏய் அம்மா சார் நான் ஒரு 4 லட்சம் ரூபாய் காணாம போச்சு எப்படி அம்மா ட்ரங்க்ல வச்சு நான் ட்ரங்க்ல வச்சு எடுத்துடுவீங்களாமே அப்படியா எடுக்க முடியுமா அது எடுக்க முடியாது சீரா தான் சொல்லுச்சு எடுக்க முடியாது ட்ரங்க்ல வச்சா தெரியலையே அப்ப சுனாமி அந்த பக்கம் இருக்குமே நம்ம மணிக்கு அதல விட்டுறக்கணும் எனக்கு கார் வாங்கிருவேன் அதுல பாதி பங்கு எனக்கும் குட்டி போகும் நீ இப்போ எடுத்துக்க ஓகே அதுக்கு நாளைக்கு ஒயிட்டா மாத்தணும்ல ஓகே போயிட்டே இருப்பான் எவ்வளவு தைரியம் இருந்தா தூக்கிடுவியா ஹாஸ்பிடல்ல தகாத வார்த்தை கூட தான் பேச கூடாது ஏய் இவனை தூக்கு அங்க கூட்டி போயிடும் அவனை தூக்கு அங்க கூட்டி போயிடுவோம் ஏய் கேக்குதா டேய் இருங்கடா ஒரு நிமிஷம் நெஞ்சுக்கடி சொல்லு வைக்கல வரல
பார்க்காம லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிக்கங்க அப்படியே மறைஞ்சி போயிட்டான் கீழ விழுந்துட்டியா இங்க தான் இருக்க நான் பாத்துட்டே இருக்க ஏய் நிறுத்து 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 நீ என்ன உடுமா நீ வெளியே உடுமான்னு ஓ அம்மா சே வரடி போய் நீ அவ்வளவு பயமா எதுல பேசிக்கிட்டு இருக்க நீ ரேடியோ போச்சியா அது ஓகே ஓகே இவனை பாப்பாத்த போயிட்டு இருக்க கள்ள டாக்டர் கிட்ட ஓகே ஓகே டாக்டர் லொகேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டோம் சொல்ல முடியாது டேய் டேய் ஒண்ணு இல்லடா சிம் பண்றா இவனை வந்து சே உனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க நான் வரேன் ஏய் இவன அங்க அனுப்பு சொல்றா கிராஃப்டிங் பண்ற இடத்துக்கு அனுப்பு போ சொல்றா இவன கிராஃப்டிங் அனுப்புடா கொஞ்சம் கடலாக் நம்பர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கிராஃப்டிங் கிராஃப்டிங் பண்ற இடத்துக்கு போங்கடா டேய் நெஞ்சு கடி உன் கிராஃப்டிங் பண்ற இடம் தெரியும்ல ஆமா அங்க போ நேத்து வா ரெண்டு பேர் போங்க டேய் எங்க இருக்கு நெஞ்சு கடி வந்து கூட்டிட்டு போ டேய் இவன கிராஃப்டிங் போயிடு கீரி புள்ள கூட சேர்ந்து கிராஃப்டிங் பண்ண சொல்றா டேய் கீரி புள்ள அங்க நிக்குதா பாரு வல்ட்ட பேகராஜா ஆமா டேய் நெஞ்சிக்கடி இவனே கீரிப்புள்ள இருக்கோம் அங்க போய் கிராஃப்டிங் பண்ணுங்க வந்துறோம் கீரிப்புள்ள இதே ரேடில தான் இருக்கு போ அங்க போய் கிராஃப்டிங் பண்ணுங்க ரெண்டு பேர் வருவாங்க சொல்லு கீரிப்புள்ள இருக்கியா இருக்கு இருக்கு கீரிப்புள்ள இருக்கு பேசு இருக்கு இருக்கு ஓகே ரெண்டு பேர் இருக்காங்க வராங்க எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு மட்டும் தான் ஒரு சாம்பிள் கேட்கிறது தான் வரச்சோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பதே பண்ணி பார்த்தேன் அந்த கரெக்ட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியதா ம் என்ன ஏதா பசில் மாதிரி இருக்குமா பசல் மாதிரி இருக்குமா என்ன நீ ப்ரோ கிராஃப்டிங் ஈஸி தான் நான் பொருள் கலெக்ட் பண்றது பொருள் வந்து மைனிங் பண்ணுங்க ஏ கேரி நான் பாத்து போமா பாடி இங்க உலந்தற போது ப்ரோ என்ன கரெக்ட் ஃபால்ட் பேகனா ஆயிச்சியா அதானா ஆயிச்சி சொல்லுற தூக்கு பாடி தூக்குங்க ஒரு மோட்டல் இருக்கே அங்கயா சும்மா வெறுப்பு ஏத்துறீங்க انا அந்த ஃப்ளிகாவ அங்க ஏத்தல ஓகே யா தூக்கி போ போ கட்டி போடுறோம் இங்க வந்து தலையா யா கிரியா நீ அட்மிட் பண்ணையா இங்க சீக்கிரம் வந்து இங்க வந்து அந்த கேரி பண்ணி ரிவைவ் பண்ணு கம் ஆன் லெட்ஸ் சோரி ஏன் அதை நீயே பண்ண வேண்டியதான் ஏன்டா அப்படி உசுரை வாங்குறீங்க படுக்க போட்டு உயிரை வாங்குறாங்க மீண்டும் பிறப்பாயடா கண்டா மீண்டும் பிறப்பாயடா கண்டா வந்துட்டாரா ஐயா வந்து விடுங்க யாராவது டேய் அம்மா எனக்கு என்னாச்சு நான் நல்லா இருக்கனா ஜண்டா உனக்கு ஒண்ணாவல எனக்கு தான் 10000 நட்டம் ஆயிருச்சு இது ரெண்டு மூதே நம்பாத 10000 உனக்கு செலவு பண்ண மாட்டது கீழ போட்டு ஓடிடுச்சு கீழ போட்டு ஓடிச்சா ஏய் உன்னை எத்தனை டைம் காப்பாத்திட்டே ஓடுறா போடா என்ன இல்லடா இதுங்க ரெண்டும் 10000 செலவு பண்றதுக்கு போட்டு விட்டு ஓடிடுச்சு லொகேஷன் போவாங்க ஹாஸ்பிடல் போ ஏய் அவன் பின்னாடி எங்க போவாத 4025 அதானயா அப்படியா
டேய் 4025 மார்க் பண்ணி போங்கடா மார்க் பண்ணா மார்க் ஆக மாட்டது எனக்கு என்னனே தெரியல ஏதோ மா கோளாய் இல்ல இல்ல கிரியா வந்து இந்த படவுல வர தம் அடிச்சிட்டு இருக்கீங்க டேய் இது மெக்கானிக் செட் மாதிரி இருக்கு இது மெக்கானிக் செட் மாதிரி இருக்கு உள்ள தான் கேவாங்க உள்ள தான் இருக்கங்க வா உள்ள தான் இருக்கங்க வா வந்துட்டேன் ஹோ உள்ள கே யார் பத்தியா கிட்டோ அப்பையா நோ லெஃப்ட் டிகிராம் பண்ணு நா கிட்டோ வரல வரல கிட்டோ ஏய் ஸ்மால் பாய் என்ன நாங்க போற இடத்துல வந்துட்டு இருக்க இங்கடா நம்மள வந்து கீரி புள்ள காணோம் இந்த இருக்கு பாரு அது கீரி புள்ள இல்ல அது வேற யாரோ வெளிய இருக்கு இங்க ஐயா ஜண்டா வந்து வந்து என்ன வெளிய தான் கார் ஓட்டு ஸ்பிரிங் ஐன் 10 ஹேண்ட் கப்புக்கு வந்து பார்த்தினா இதுல வேணுமா அது இல்லையே bro நான் அப்பதே பண்ணேன் bro என்னலாம் காட்டுது அது என்ன என்ன என்னதெல்லாம் காட்டுது 10 அயன் ஒரு ஸ்பிரிங் ஒரு லாக் லாக் என்டர் இருக்கு ஸ்பிரிங் என்டர் இருக்கு அயன் தான் என்டர் இல்ல நாளைக்கு பண்ணுவோமா நான் கொஞ்சம் கல்ல வச்சிருக்கேன் கிரிப்ல வரது கிரிப்ல வரது நான் நான் வந்துட்டேன் உள்ள வாங்க உள்ள வாங்க 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 கிரிப்ல வந்துருச்சு கம் ஆன் கிரிப்ல ஏய் நீங்கலாம் லவுண்ட் போறதா நான் கத்துக்குறேன்டா அது 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 என்ன அது என்னது காட்டுது இ எனக்கு வந்து பாத்தினா ஒரு லாக் ரெண்டு ஸ்பிரிங் 10 அயன் வேணும் 10 அயன் இருங்க குடுக்குறேன் ரொம்ப கஷ்டம் bro பாத்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க டே மேடா கான்சன்ட்ரேட் வரட்டும்டா பாத்து போ ஏய் எனக்கு குடு ஆடு எனக்கு எல்லாம் கொஞ்சம் பின்னாடி பண்ணினா நல்லா இருக்கும் இப்போ நீங்கனா எல்லாம் நிக்கிறீங்க லைன் 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 எடுங்க கியூ கட்டுங்க கியூ கட்டுங்க லைன் எல்லாம் லைன் 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 எனக்கு குடு எனக்கு கொஞ்சம் குடு எல்லாம் ஒண்ணா மிஸ்ஸ் கீரி கொரோனா வந்துருமா யார் யார் வர்சன் நிக்க சொன்னாங்க கீரியா ஒவ்வொருத்தர்க்கா குடுக்குறேன் கீரி 10 அயன் 2 ஸ்பிரிங் எனக்கு 10 அயன் வரலடா உசுர வாங்காதீங்க டாக்டர் வந்துருச்சு பா யோ கார்ல கொடுத்துட்டேன் ஐயா ஜெண்டா ஐயா கிளிப் பண்ணாதீங்க எனக்கு 10 அயன் 2 ஸ்பிரிங் ஒரு லாக் ஆக்சுவலா இங்க சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் எப்படி நான் அவ்ளோதானா அதல மூணு சுத்திட்டே இருக்கும் அந்த சென்டர்ல இருந்து வர்றது வந்து ஒரு மாதிரி レッド கலர்ல வந்துட்டு இருக்குல்ல அது டைம் அந்த ஃபுல்லா நிறையதுக்குள்ள மூணு வாட்டி நீங்க கரெக்ட்டா அந்த ரவுண்டுக்குள்ள வர வச்சு அமுக்கணும் ஐயோ வரும்போது என்ன மறுபடியும் கஷ்டமா இருக்கு வேணாயா நம்ம இதெல்லாம் சரி என்ன அமுக்கணும் என்ன பட்டன் அதாவது மவுஸோட கிளிக் பண்ணுனே மவுஸ் பட்டன் மவுஸ் பட்டன் தான் கிளிக் பண்ணனும் ஓகே அந்த சென்டர்ல இருந்து வர்றது வந்து டைம் அது சுத்திட்டு இருக்கும்ல அந்த டைமுக்குள்ள மூணு வாட்டி அமுக்கணும் ஒன்னு மேல ஒரு லாக் மாதிரி வருதுல திருப்பி எப்படி பாக்குறது பாருங்க வரல நீங்க வேஸ்ட் ஆக்குனது 2 லட்சம் மிஸ் பட்டர் ஓடற சுத்திட்டேன் வேற படிக்கலையே படிக்கீங்க கொஞ்சம் வந்து நிறுத்திக்கீங்க இது விளையாட்டுக்கிட்ட வரல நீங்களே போதாட்ட அப்படியே புட்டுக்குச்சு இதுல 10 வயசு வேற போச்சு இத போல பாத்தி வேற வருவீங்களா இன்னொன்று இருக்கு இதான் வெயிட்டா இருக்கு தலைவர் என்னது வேஸ்டா போச்சு சாப்பிட்டு வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு வட்டி கிளவுறியா கழுவு கழுவு டேய் அபாத வேஸ்டா போச்சு
அவன் நீ ட்ரை பண்ணியா? ஆமா. எனக்கு ஒரு தடவை கொடுங்கயா, கிடுக்கலையா? இல்ல இல்ல, ஆக்சுவலா இப்ப நிறைய பேருங்க கூடிட்டாங்க. நிறைய பேர் இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். சில நேரம் கரெக்டா அடிச்சாலும் மிஸ் ஆகும். இங்க இங்க இருக்க ஆள் அதிகமா இருந்தாலும் சரி. முதல்ல போய் லைட் ரொம்ப பட்டுது. இல்ல இல்ல, இவங்க எல்லாம் டார்கெட் வைக்கறாங்களே, நம்ம அதெல்லாம் இல்லாம பாத்துங்க. வா வா, ஏறி உட்காரு. லைசென்ஸ் போய் லைசென்ஸ் எடுத்துலாம். வா லைசென்ஸ் எடுத்துலாம். வா, என்னதான் பண்ணா இவங்க என்னெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க வச்சுட்டு வா. இருக்குடா, புடி இருக்குடா. பிளான் பண்ணா பிளான் பண்ணா பண்ண கூடாது. பிளான் பண்ணாம பண்ணுங்க வா. மார்க் வைங்க. அதான் ஜி. ஒருவேளை நாலு பேர் ஒராளா போட்டதால காண்ட் ஆயிட்டாங்களோ? அப்படி இல்ல. இது ஆக்சுவலா ரூல் தான், ரோல் ப்ளே இல்ல. காட்ப வெயிட் பண்ண கூடாதுன்னு ரூல் உண்டு. நம்ம கொல்ல போலீஸ்க்கு போலீஸ்க்கு நிறைய நிறைய இது உண்டு. மார்க் மார்க் வைங்க. மார்க் எல்லா எல்லா ரோல் பை இங்கிலீஷ் ரோல் பை மார்க் வந்து எல்லாமே உண்டு. டேய் டேய் மொத்தம் எல்லாம் காப்பு வெயிட் பண்ண கூடாது. செத்துட்டோம். டேய் சில்வர் ஸ்பூனே வந்து கூட்டு போ. எங்க இருக்கீங்க? வர வழியில தண்ணியில விழுந்து குளிச்சு கிட்டு இருந்தோம். காரி வந்துருக்கா பாரு. அடிக்காதரா, என்ன பின்னாடி இருக்கு? அடிக்காதரா, அடே செத்துருவண்டா. சிலஸ் மூவ் அங்கிட்டு இல்ல இங்கிட்டு. ஆமா, லொகேஷன் எனக்கு அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு அனுப்பல? ஓகேயா ஜெண்டா, அம்மாவாசை, சீலா எல்லாரும் பாய்யா. டாடா டாடா பாய் பாய். இன்னும் 10 நிமிஷத்துல நாங்களே பறந்துருவோம். நானே பறக்கலாம்னு இருக்கேன். கை வேற வலிக்குது ரொம்ப. ஹாய்டா கார்த்தி, குட் ஈவினிங்கா குட் மார்னிங்கா உனக்கு தெரியல, ஏதோ ஒரு மார்னிங் வச்சுக்கே. லொகேஷனா சொல்கிறேன். 4000 இல்லை 3000. நீங்கள் அனுப்பி அமுக்கா. ஏய் ஏய் வந்து அமுக்குங்க. எப்படி உன காரை ஒட்டி இறக்குறது? இப்ப ஒருத்தர் டிரைவர் சீட்ல இருந்தா எப்படி இறக்கணும்? அதான் பண்றானே, வர மாட்டேது. டிரைவர் சீட்ல உட்காரு. கப்பட்டு எப்படி பண்றது? ஏ நம்மளே சுட்டுட்டு நம்மளே ஹாஸ்பிட்டல் சேர்ப்போமா? ஏ நம்மளே சுட்டுட்டு ஹாஸ்பிட்டல் சேர்ப்பு உண்டாவே. என்ன அது வந்துட்டு இருக்கு? என்னடா இவனும் டூத்துல இருந்தா எப்ப நான் போறது? கார் சில்வர் ஸ்பூன் வண்டி எடுத்து போயிரு. ஒரே கடம் என்ன, Dress எல்லாம் கிழிஞ்சிருக்கு. Dress மாத்தறடா உனக்கு பித்துக்குள்ள போயில. Dress அது ராப்பரி தூக்கி டிக்கில போடு. ஏய் இவனை எனக்கு சொல்ல 20 நிமிஷம் இரு. வா உட்காரு அங்க போய். அவன அது தூக்கி டிக்கில போட்டு ரெண்டு பேரும் இதுல ஏறுங்க. ஒருத்தர் டிக்கில போடுங்க. ஏய் டிக்கில போடு. யாரு அவன்?
அந்த பீரை தூக்கி டிக்கிட போறதுதான் நம்ம மூணு பேர் ஜாலியா போயிரலாம் போயிரலாமே ஏய் இந்த டிக்கிட அது படுப்பா வாமா ஓகே அப்ப அப்பா அது டிக்கிட போடு யாரா ஒரு டிக்கிட டிக்கிட போடு டேய் அவனை விடு இங்க நாங்க மூணு பேர் நீங்க மூணு பேர் அதல வாங்க ஏய் ஆமா இங்க இல்ல போற டிக்கிட போறடே தூக்கி போற டிக்கில ஐயோ போய் டிக்கிட போடு கார் பத்திரம் கார்ல 16 லட்சம் இருக்கு அடப்பா இந்த கார்ல எட வச்சிருக்க இந்த கார்ல எட வச்சிருக்க டேய் அதை எடுத்து என்கிட்ட கொடு அந்த இந்த இதுல வச்சிருவோம் 16 லட்சம் ப்ரோ அத புரிஞ்சீங்க மைனிங் மைனிங் ப்ரோ நான் ஒரு 1000 அவங்க ஒரு 1000 ப்ரோ அதெல்லாம் பண்ணீங்க மைனிங் ஸ்டோன் ஸ்டோன் அத பாயிண்ட் ஸ்டோன் இருக்கு வந்து நீங்க கிராஃப்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டோன வந்து சரி கரந்துச்சா நால நடிரே நாஜி எங்கடா இருக்க அப்பெல்லாம் திரும்ப முடியாது நான் வந்து இந்த லைசென்ஸ் எடுக்க போயிட்டு இருக்கோம்ல அந்த மார்க் வந்து லைசென்ஸ் லைசென்ஸ் மார்க் பண்ணாத அந்த இறங்கி லைசென்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மார்க் லைசென்ஸ் எடுக்கலாம் நான் லைசென்ஸ் எடுக்க நான் லைசென்ஸ் எடுக்க ஆனா வந்து லைசென்ஸ் எடுக்கும்போது 100 க்கு மேல போகாது ஹைவே அதெல்லாம் ஓகே நீ முதல்ல அது சொல்றா அது எடுக்கிற இடத்துக்கு போமா அப்புறம் ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கு எங்க இருக்கு ஆப்ல மார்க் பண்ண அடிப்பு எனக்கு எப்படி உள்ள எப்படி போணுமா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவன் AFK வேற போயிட்டு வருவான் தூங்குடா
வந்துராதீங்க ஃபோன் சரி நிக்கல கடையா டே அத போய் லாக் பண்ணிரடா காரை bro டிக்கில இருந்து எடுங்க bro டைம் இல்ல டேய் கை எரிச்சிட்டு சாலிட் கோஸ்ட் மாஸ்டரா என்ன கொடுக்கணும் ஏய் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கடா ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க ஓகே வாட் இஸ் அலோட் when passing another vehicle டேய் நான் முடிச்சிக்கறேன்டா ஒவ்வொரு தடவை முடிச்சிக்கறேன்டா வெயிட் பண்றேன் நான் கொஞ்சம் if you are turning light at the traffic light but see the pedestrians என்னது crossing to well you pass a pedestrian டெஸ்ட் எழுதுறான் டிரைவிங் லைசென்ஸ் கடச்சறோம் நினைச்சறாங்க you check that there is no other vehicle around you wait until pedestrian What is allowed when passing another vehicle? Hey, Irla. Anjay, motama oru mudichikira da hit pandra. When you are overtaken by another vehicle, it's not important. Increase your speed. Irukku, slow down irukku, check your mirror irukku, watch the other driver. Okay. Before every line change, you must check your mirror, check your blind spot. A signal your indicator all of hey, them yaar yaar kulla the kai adikku varudhu it's me which number 7 you are driving on the highway which indicates a maximum speed of 120 km but most traffic is 120 km you should not drive faster than 120 km 120 ah amma na starting la vechi uttaen what is allowed to pa when passing another vehicle eh unnoda question da dei avanga ella mukkiyama exam eduthirukka what is you follow the closely to pass it faster you pass it without leaving the inda ma kooriki valandha dance aadriya desha kaapathuma if you are going 80 km and you are approaching a residential area you must மட்டும் சொல்லு If you are turning light at the traffic light and idhukku sollu vandi ottanum adhu pulla paninga If you are turning light at the traffic light but see a pedestrian crossing what you do ayya irunga yanake theriy moodu adhu kondruve 100 mele thandadinga speed highway la 150 mele thandadinga yaya adhu vandi driving vandi la yeri okkandu varradhu சின்ன ஸ்பூன் வெளிய எடுத்து போயா யோயா சின்ன ஸ்பூன் வண்டி டிக்கிட்டவையா வண்டி எடுத்து வந்து ஸ்டாப் தி பிரசிடென்ட் கிளாசிங் யா குட் கட்டி வா என்னடா அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்ல நான் சொல்றேன் அது அது ஸ்டார்டிங்ல அப்படி தான் ஓகே வா எல்லாமே பாஸ் பண்ணிட்டோம் நான் பைக் ஆரம்பிக்க போறேன் மதிப்பு பாலா பண்ணி சொல்றேன் எட எக்ஸாம் பண்றீங்களா ஸ்பீட் லிமிட் 100 தான் சரி போ தலைய இது விட்டு தொல வெளிய ஓடுங்கடா ஏய் வித்தவுட் எனி பெரிய இண்டிகேஷன் தி ஸ்பீட் இன் நியர் ரெசிஸ்டன்ட் ஏரியா எவ்வளவு தட்டியா யூல தனியா எடுக்கறோம் நான் எடுத்துக்கலப்ப நான் இன்னும் அது எடுக்கவே இல்ல நான் சரி ஓடு யூல தனியா எடுத்து மேக்ஸिमम நம்ம கார் தான ஓட்டறறனால பிரச்சனை இல்ல அது அதேதான் இல்ல 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 பிரேக் குடிச்சிரு பிரேக் குடி இப்படியே போய் நான் என்னிக்கடா எடுத்து புடிச்சிரு இது அது ட்ரக்குக்கு தனியா எடுக்கணும் டேய் பிரசிஷன் அதுக்கு क्वेश्चनலாம் கேட்பாங்களா இல்ல இல்ல क्वेश्चनலாம் ஒரே ஒரு தடவை தான் முடிஞ்ச உடனே அதுக்கு அப்புறம் क्वेश्चन கிடையாது வண்டி ஓடி காட்டுறது மட்டும் தான் அம்மா அது முடிஞ்சா your petition has to say do not cross signal what do you let ஏய் இப்பறா இது எடுத்து முடிக்கிறதுக்கு லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்
ஏய் நான் ஏன் பண்றீங்க எப்படா இது முடியும் இப்ப போக 150 கி.மீ 150 வரலாம் போலாம் மாமா வந்து நான் போறத 150 போக மாட்டேன் நான் எதா தான் போறேன் போடா போச்சு ஏய் பாஸ் ஆயிட்டேன் நானே போட்டு பாஸ் ஆயிட்டேன் போற வரைக்கும் வச்சனல்ல அடி போறோம் போயிட்டேன்னா பிரச்சனை குட் வர்க் ஏதோ வெல் டன் னா சொல்லி என்ன பண்ணு இப்ப அதல பாத்தேன் போடு 150 போடு நீ குடிச்ச ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீ குடிச்ச உடனே என்ட்ரி அங்க அவள போகுனால தான் அதடி வச்சிருக்கேன் அம்மா சரிங்க நான் கூட கூடாதா இந்த மாதிரி நான் ஒட்டனவே இல்லம்மா இப்படி தான் எடுத்த உடனே நாங்கலாம் 300 ல தான் போறோம் அது ஏறதா கூட தொடரலடா நான் எப்படி போய் நான் எப்படி லைட் எடுக்கிறது அங்க நீ எங்க இருக்கீங்க ஆ ரெட் சிக்னல்ல பார்த்தா வண்டி ஓட்டணும் இல்ல இல்ல நீங்க என்ன பண்ணுங்க வண்டியே இன்கிரீஸ் பண்ணி 100 வந்தானே அப்படியே விட்டு விட்டு ஆக்சிலேட் ஆகுங்க கரெக்ட்டா போ இல்ல 130 தான் போதே பதறாதே நான் ரோட்ட ஓட ஸ்பீடோமீட்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா எஃபோன் அனுப்பிட்டு அனுப்பிட்டு ஸ்பீடோமீட்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் புரியல எஃபோனா ஏமா உடனே எத்தனை செக் பண்ணி முடிக்கணும் நான் இதோ மெதுவா பெருசா இருக்கும் ப்ரோ ஒரே டா பையடா என்னடா இது அநியாயமா இல்ல உங்களுக்குலாம் நடுல நடுல ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஃபுல்லா டவுன் பண்ணிரவா 80 கொண்டு வந்துரவா மறுபடியும் 80 அதன் 50 போகும் பாத்துறேன் அப்புறம் நடந்து போறோம் ஓகேவா அப்ப நடந்து நீங்களா கரெக்ட் பாரு இப்ப இந்த பாயிண்ட் இந்த செக் இப்ப கிரீன்ல இருக்கா レッドல இருக்கா அம்மா சார் அது பாக்கறடா நீ என்ன ஏன் கூட ஒரு பீஸ் பைக்ல எடுத்து புடிட்டு மத நல்லா ஏறி انا ஸ்பீடு மட்டும் தான் டி 100 கி.மீ ஸ்பீடு இருந்து அது புடிச்சி சீட் விட்டுட்ட நீ வந்துதானே இருக்க 80 மேல போறாதீங்க வார்னிங் வந்துரும் வார்னிங் அலர்ட் ஏதோ レッド கலர்னு போட்டுருக்கு ஏதோ レッド கலர் அலர்ட் வந்து என்னன்னு தெரியல ஸ்டேக் அலர்ட் இல்ல அவங்க இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க அவங்க டிரைவிங்ல நான் பாத்து போங்க இதுக்கு அப்புறம் வரதுன்றாங்க ஏய் இடிச்ச கூட கணக்கியா டேமேஜ் ஏய் இடிக்கலையே நான் நடு ரோட்லயே தான் போயிட்டு இருக்கேன் எதுன்னமா விளையாட்டு நடு ரோட்லயே போறது ஏய் மிஸ்டேக் பண்ணா ஏதோ பண்ணிட்டே போல இருக்குது ஒண்ணு வந்துருச்சு ஓ சரி ஓ சரி நூறு தொட்டனோ இல்ல இல்ல ஏதோ ஸ்பீட் லிமிட் ஆகுது மா ஹைவேல எவ்வளவு 150 தான நூறு போமா நம்ம 100 போ நடந்து வரவா நடந்து போய் பிடிச்சிடவா சொல்லு நானும் வாங்கிடுவேன் இரு அம்மா சொல்லுங்க அப்பா சார் வந்துரு என் கூட இருக்கிறது யாரு பையா இரு இரு நான் இங்கதான் இருக்கேன் எப்போது இருக்கிறது எப்போதுல இருக்கதா இருக்கும் போல தெரியலையே இப்ப பாக்க முடியாது எவ்வளவு இதுலயே பேசாதுல அப்புறம் பேசுவோம் ஓகே ஃபோக்கஸ் கால் தள்ளி பேச முடியல எங்கேயும் முட்டிடுவேன் அதேதான் அதேதான் கால் தள்ளி ஃபாஸ்ட் டெஸ்ட் கன்க்ரேஜுலேஷன் மிஷன் ஃபாஸ்ட் வேணும் பாத்துக்கிறீங்களா
இந்த பக்கம் போனமா அந்த பக்கம் போனமா பாத்துக்கிட்டு முடிக்க பண்ணிட்டேன் எதுமே வரல என்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லடா பைக் எடுத்துட்டு வா பெத்துக்குடி இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண மாட்டாரு நான் அமாவாசை ஆனா ஆளை போட்டு விட்டு ஏத்தி கொண்டுறேன் இப்ப எப்படி என்ன கொண்டீங்க இதெண்டா ஏய் என்னை கொண்டது அவ இல்லடா நெஞ்சு கடிதாடா புள்ள நீங்க சாங்க பேஸ்மென்ட் வீ நெஞ்சு கடிதா பயப்படுத்தாத மாதிரி நீங்க ஃபீட்ல வந்து காடிச்சு கம்யூனிட்டி வர்க் எல்லாம் பண்றீங்க சரி பிடி போலாம்னு வந்தோம் வந்து ஏத்திட்டோம் அதெல்லாம் காட்டுதா இருக்கும் நடந்து போலான் அவர்தான் 40 இன்மெல்லாம் அப்படிதான் கம்மியா தான் போகும் வரிசையில பிரேக்கே பிடிச்சேன் நான் 100 லிமிட் 100 அப்பனா ஓகே நான் பாரு 10 தான் போக போறேன் இப்பாரு தூக்கிட்டு போடுறது என் பக்கத்துல உட்காந்து இருக்குது லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது இது ஸ்பீட் லிமிட் மாறுதே
You don't are baby. I will take the. Kai, Kai, you are. The baby, all my. Yeah, my. The Tharani, all my. Yari, my. No, under the I'm going to go to the house. I'm going to go to the house. I'm going to go to the car.
ஏன் முடிச்சிட்டு எதுக்கு வரீங்க ஹெட்டல் எதுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இருக்கா அது வரதா வர வர அங்க தான் இருப்பேன் அது எனக்கு காட்டுங்க நல்லா போகுது இந்த கார் எத்தனை பேர் போலாம் அதில் ஜித்துலாம் பண்ணலாமா நான் சே இது ராபரி நல்லா செம ஸ்மூத்து டெய்லி வேணா ஒருத்தர் சிக்கிறான் புக் பண்ணுறதுக்குன்னு ஆமாம் டெய்லி ஒருத்தர் வந்துடுறாங்கண்ணா பா எவ்வளோ இது கையெல்லாம் ஒரு அம்மா ஃப்ளைட் ஏறிட்டானா ஏய் அம்மா ஃப்ளைட் ஏறிட்டியா ஏட்டனே நீ தான ஃப்ளைட் ஏறணும்னா ஃப்ளைட் ஏற போறேன்னு தான் சொன்னேன் ஆமா இந்த Black மணி கொஞ்சம் இருக்குது அதை கொண்டு போய் அவன் வீட்ல போட்டுட்டு போலாம்னு இருக்கேன் சரி அதான் அத Black மணிய இவென்ட் குடுறா கொடுத்து ஒத்துக்கா வைக்க சொல்றா நான் கால்ல மாத்துற அது யார்கிட்ட இருக்குது அவன்ட்ட கொஞ்சம் காசு இருக்கு 14 லட்சம் மிச்சத்தையும் கொடுத்து வை நான் மொட்டுக்கா மாத்திறேன் ஓகே இல்ல இல்ல இருக்கட்டும்டா ஒருத்தர் வெச்சிருங்க Black மணியாவே இருக்கட்டும் நம்ம எப்ப தேவைப்படுமோ அப்ப கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரி வீட்ல தான இருக்குது அது இருக்கட்டும் ஓகே குட் நைட் லைக் பண்ணா லைக் பண்ணிக்கங்க மைண்ட் பண்ண கூட Black மணியா தான் வருமா போயால சந்திப்போம் காலையில போயால போனா அரே கார்ல வாங்கலாம் சரி நான் லைவ் என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு சந்திப்போம் பை பை குட் நைட் லவ் யூ உம்மா உம்மா